வணக்கம் சார், ராஜேந்திரன் சார். வணக்கம். இல்ல ஒண்ணு ஜஸ்ட் ஷேர் பண்ணி பாக்குறேன், அதை ஷேர் நீங்க ஷேர் பண்ணுனா நான் உங்களுக்கு ஹோஸ்ட். இல்ல கேக்க கேக்க இரு கொஞ்சம் இருங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, சரியா கேக்கல சார். நீங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா நான் உங்களை வந்து ஹோஸ்டா ட்ரை பண்ணிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. ஷேர் பண்ணணும்னு நீங்க ஷேர் பண்ணணும்னா நான் உங்களை ஹோஸ்டா கன்வெர்ட் பண்ணா நீங்க ஷேர் பண்ண முடியும் சார். பட் ஹோஸ்டா பண்ணா இல்ல, நீங்க ஷேர் பர்மிஷன் கொடுத்தா போதும் சார். நீங்க ஷேர் பர்மிஷன் கொடுத்தா போதும். ஒரே நிமிஷம் இருங்க. இது ஹோஸ்ட் தேவையில்லை, ஜஸ்ட் ஷேர் பர்மிஷன் கொடுத்தா போதும். ஷேர் ஆப்ஷன் இருக்கு, அந்த ஷேர் ஆப்ஷன் மட்டும் கொடுங்க. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க சார். நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க லலிதா டிராவலிங்ல இருக்கீங்களா மேம்? ஆமா மேம், கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, எங்க ஊர்ல தான் மழை இங்கேயும் கொஞ்சம் மழை தான் மேம், இங்க மழை கொஞ்சம். வரோம் மேடம், கண்டிப்பா இன்னொரு நாள் வரோம். வாங்க. கண்டிப்பா மேடம். எல்லாம் பொள்ளாச்சி வரங்களா உங்களுக்கு ஃபோன் பண்ண போறாங்க பாருங்க மேடம். வாங்க எல்லாரும் வாங்க, ஒரு கெட் டுகெதர் இங்க வெச்சிருவோம். அருமையான சரவுண்டிங்ஸ், சூப்பர் ஊர் அது. ஆமா, ரொம்ப அருமையா. வாங்க ஜி, எல்லாரும் வாங்க, ஒரு கெட் டுகெதர் நம்ம இங்க வெப்போம், வால்பாறையில வெச்சிருவோம். சூப்பரா, கண்டிப்பா. ஸ்ரீராம் வந்தாச்சு. உதயசங்கர் வாங்க பா. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆல் என்ட்ரி ஆயிடுவாரு. ஆமா, எங்க வீடியோ போடலையா ஸ்ரீராம்? ஹலோ அம்மா. எஸ், எங்க ஆளை காணோம்? இல்லமா, கிரிக்கெட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்காரு. இல்ல, பேக்ரவுண்ட் கிளியரா இல்ல, என் நானும் கிளியரா இல்ல.
பரவாயில்ல விடப்பா, எல்லாரும் அப்படிதான். சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர். ஓ என்ன ஃபீவர் மா, சாதா ஃபீவர் தானே? என்னைய பார்த்து என்ன எல்லாரும் ஃபீவர் வந்துட்டா பயமா இருக்கு. ஓகே, அதெல்லாம் பயப்படாத, பயம்தான் பெரிய எதிரி. தைரியமா இரு, ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் இந்த கிளைமேட்ல ஜுரம் வருது, காமன். பின்னால டெக்கரேஷன் தான் பார்த்தேன். கோபி குமார் அட்மின். கோபி அவர் சாப்பிட போயிட்டார். இல்ல இல்ல, போன் பேசிட்டு இல்ல இல்ல, போன்ல இருக்கார், போன்ல இருக்காரியா? ரேசனா எப்படி இருக்கீங்க? யாரு கேக்குறீங்க? ரேசன் சுரேசன். கோபி, கோபி குமார் கேக்குதா? சார் கோபி மியூட் பண்ணி பேசுங்க, ஆடியோ கேட்கல. சார் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டாராம் வெளியே போன இடத்துல, அதனால நம்மள ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்க சொன்னாரு, வந்து ஜாயின் பண்ணிக்கிறேனாரு. அதனால கோபி பாடுறவங்களை வரவழைச்சு ஆரம்பிச்சு வைங்க. அனைவரையும் திண்டுக்கல் ஜோதிநல சங்கத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்ப இன்னைக்கு ஜூம் மீட்டிங் திண்டுக்கல் ஜோதிநல சங்கத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு முதல் விஷயமா இறை வணக்கம். மேடம் கீதாலட்சுமி மேடம், இறை வணக்கம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம், நான் மியூட் ஆல் போட்டுறேன், அப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு ஆரம்பிங்க மேடம். அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில நான் முதல் முதலா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு கோபி சார். எனக்கு இறை வணக்கம் அப்படின்னும் பொழுது மிக அதிகமான தெய்வ பற்று இருந்தாலும் அது குறித்து பாடம் சொல்றது இதெல்லாம் வந்து அதிகமா தெரியாது. இருந்தாலும் என்னால முடிஞ்சது பல காயத்ரிகள் இறைக்கு நாம் சமர்ப்பணம் செய்வதற்காக இந்த குழு மேன்மேலும் உயர்வதற்காக இதை நான் துவங்கி வைக்க விருப்பப்படுகின்றேன். ஸோ முதலில் இறை வணக்கத்தை ஆரம்பிப்போம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ சண்முக பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரதோதயாத். ஓம் மகாலட்சுமியை வித்மகே விஷ்ணு பத்னியை தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காத்யாய நியாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க பிரசோதயாத். ஓம் வாக்தேவியனை வித்மகே விருங்கி பத்னியை தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். ஓம் தாமோதராய தீமகி ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ண தஸ்மிஷ்டாய வித்மகே தன்னோ நரசிம்ஹ பிரசோதயாத். ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தான தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஓம் சகஸ்ய தீஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாக பிரசோதயாத். ஓம் வாகீஸ்வராய வித்மகே
அயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ஹ பிரசோதயாத். ஓம் விஜயா தேவியை வித்மகே மகா நித்யாய தீமஹி தன்னோ தேவி பிரசோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மகி பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத். ஓம் சண்ட சண்டாய வித்மகி சண்டேஸ்வராய தீமஹி தன்னோ சண்ட பிரசோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்ர பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகி சண்டதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத். ஓம் வேதாரண்யாய வித்மகி ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். ஓம் தட்சிணாய மூர்த்தியாய வித்மகே தியானஸ்தியாய தீமஹி தன்னோ தட்சிணாமூர்த்தி பிரசோதயாத். ஓம் சாலுவேசாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரசோதயாத். ஓம் காலிகாரியாய வித்மகே சமானானாய வாசினியை தீமஹி தன்யோ அகோர பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாத். ஓம் வீரத்விஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். ஓம் வருஷ்வதாய வித்மகே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனு அஷ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரசோதயாத். ஓம் பைரவாய வித்மகி ஹரிஹத்ரஹான ஆத்மகாய வித்மகி தன்னோ ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவ பிரசோதயாத். அருட்பேராற்றல் கருணையினால் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவருக்கும் பிரபஞ்ச ஆற்றலின் சக்தியின் காரணமாக நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று இறைநிலையின் அனைத்து ஆற்றலின் உதவியால் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இறை வணக்கத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நவகிரகங்களையும் வழிபட்டு கடைசியில ஐயா வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட வார்த்தைகள்ல முடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப எனக்கு அதிகமா தெரியாது சார். நீங்க வந்து எனக்கு இதை வணக்கம் சொன்ன உடனே, ஏன்னா நான் வந்து இங்க ஐஐடியில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அஸ்ட்ராலஜி. ஸோ டாபிக் வைஸ் நிறைய ஜோதிட சம்பந்தமா பேச சொன்னீங்கன்னா பேசுவேன். எனக்கு நிஜமாவே என்ன பேசணும், எனக்கு தெரிஞ்சது பிரபஞ்சம், பிளானட்ஸ் அண்ட் கொஞ்சம் நம்மளுடைய கடவுள் அப்படின் போது நம்ம திருவுருவங்களா வணங்க தெரியவங்கள், அவ்வளவுதான். பெருசா மந்திரங்கள் அப்படிதான் தெரியாது. ஸோ தெரிஞ்ச காயத்ரிகள் அதை வைத்துதான் நான் இந்த இறைவனத்தை தொடக்கி வச்சேன். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம திண்டுக்கல் சங்கத்தோட வரவு செலவு கணக்க திரு எம்என் பரமேஸ்வரன் ஐயா வாசித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அவங்க வாசித்துக்கட்டும்.
வாசிச்சுட்டு அப்படியே நம்ம வழக்கம் போல நம்ம உரையை தொடங்கலாம். ஐயா பரமேஸ்வரன் ஐயா, கொஞ்சம் நம்ம வரவு செலவு வரவு செலவை கொஞ்சம் ஒப்படைச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சங்கத்தினுடைய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கடந்த 3 மாதங்களாக சந்தா செலுத்திய நபர்களுடைய மொத்த வரவு 42,303 ரூபாய், செலவு வந்து 4,200 ரூபாய், இறுதி இருப்பு 38,103 ரூபாய். இந்த மாதம் புதிதாக நமது சங்கத்தில் இணைந்துள்ள நபர்கள் 3 பேர், மொத்த உறுப்பினர்கள் 73 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஜூம் மீட்டிங்க்கு சுமார் 100க்கு தாண்டி வந்துட்டு இருக்காங்க. உறுப்பினர்கள் ஆகி இருக்கிறது 73 மட்டுமே. அதுல சந்தா தொடர்ச்சியாக செலுத்துறவங்க, 2 மாதம் செலுத்தி 1 மாதம் செலுத்தாதவங்க, 1 மாதம் செலுத்தி மீதி செலுத்தாதவங்க, தொடர்ச்சியா கண்டினியூட்டியா ஒவ்வொரு மாதமும் சந்தா செலுத்துறவங்க, இப்படி பல விதமா இருக்காங்க. நமது பொருளாதார வளர்ச்சி இந்த சந்தா சங்கத்தினுடைய பலம். எதிர்கால திட்டமிடலுக்காக இந்த சந்தா வசூலிக்கப்படுகிறது. அனைவரும் உறுப்பினர்களாகி சந்தா செலுத்த திண்டுக்கல் ஜோதிடநல சங்கத்தின் மூலம் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் திரு பரமேஸ்வரன் சார். பரமேஸ்வரன் சந்தா தொகை செலுத்துறதை பத்தி சொல்லியிருந்தாங்க, அது ஒரு வகையில கண்டிப்பா அவசியம் எங்க சங்கத்துக்கு. ஏன்னா எதிர்கால திட்டங்கள் வந்து நாங்க நிறைய வச்சிருக்கிறோம் சங்கத்துல. நல்ல வளர்ச்சி வளர்த்து கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு உயரிய நோக்கம். ஏன்னா இதுக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 6 பேர் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் சேர்ந்து கொடுத்தோம் இந்த சங்கத்துக்காண்டி. ஜின்ராஜ் ஐயா உட்பட ஒரு 5-6 பேர், ரஞ்சித் குமார், நான், பாக்கி நான் சாரெல்லாம் கிட்டத்தட்ட 4 hours சிஸ்டம் ஆன் பண்ணி அவங்க எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வர் மெயின்டைன் பண்ற காஸ்ட் இருக்கு, இபி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சங்கத்துக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், ஒரு பங்கு கொடுக்கணும், ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நாங்களும் உழைப்பையும் கொடுத்து நாங்க சந்தாவும் நாங்க செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல கொஞ்சம் நீங்க சந்தா தொகை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா நிறைய டெக்னிக்கல் வைஸா நாங்க இன்னும் நிறைய வளர்ச்சி நோக்கி போகணும். அதே மாதிரி நேரில் நடக்கிற மீட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய கேடயங்கள் நினைவு பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும். நிறைய நம்ம குழுவுல வந்து ஜோதிடத்தை பத்தி பேசுற எழுதுற நண்பர்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் ஐயா பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதற்காக வந்து நிறைய நிதிகள் தேவைப்படுது, அதற்கான நிதி ஆதாரங்கள் தான். இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு போய் சேரக்கூடிய தொகை கிடையாது. இது முழுக்க முழுக்க திண்டுக்கல் தோழர் சங்கத்துக்காக மட்டும்தான் போய் சேர்க்கக்கூடியது. பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சங்கத்துல வந்து வாட்ஸ்அப் குழுவிலே கிட்டத்தட்ட 120 பேர்த்துக்கு மேல இருக்கிறாங்க. நம்ம டெய்லி 100 பேர்த்தை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இப்ப வெப்சைட்ல எல்லாம் லைவ் வரும், யூடியூப் தனியார் சேனல் ஆரம்பிக்கிறோம், நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். அதை ஐயா தான் ஒரு நாளைக்கு அறிவிக்கணும் நிறையா. அப்ப அதுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் நிறைய தேவைப்படுது. ஒரு சிலர் நினைக்கலாம் இவ்வளவு காசு வாங்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு. கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு, இந்த ஜோதிட வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டிதான் நாங்க அதை பயன்படுத்த போறோம். நாங்களுமே அதுக்குதான் உழைச்சிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அதனால வந்து தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் சந்தா செலுத்தி நம்ம சங்கத்தை வளர்ச்சியில வைக்கணும்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன். இதுலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 1 மாசம் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் 2 மாசம் மாத்திரம் பண்ணிருக்காங்க, அடுத்து பண்ணல, ஒருத்தர் நிறைய பேர் பண்ணாம இருக்கிறாங்க, ஒருத்தவங்க எல்லாம் ஒரு ஐயா எல்லாம் பேரை சொல்ல பெருமாள் பேரை சொல்லிடலாம் இருக்கு, பெருமாளுங்கிற ஐயா எல்லாம் நாங்க ரெக்கார்டு பண்ணி வெப்சைட்ல ஏற்றதுக்கு அப்புறம் போய் பாக்குறாரு. ஏன்னா அவர் டெக்னிக்கலா லைவ்ல வந்து இப்ப பங்கேற்றுக்கு தெரியல, அதான் ஒரு விஷயம். அதுலயும் அந்த 200 ரூபாய் செலுத்துறதுக்கெல்லாம் 15 ரூபாய் அந்த ரீசார்ஜ் பண்ற கடையில போய் கொடுத்து பண்றாரு போல. பட் அவரு சொல்ல சொல்லி எதுன்னு சொல்லல, நான் அந்த லிஸ்ட பார்த்த வகையில நான் சொல்றேன்.
அந்த அளவுக்கு அவங்க மாசம் மாசம் ஒவ்வொரு மாசமும் அக்கறை எடுத்து அவரு பண்றாரு. அவர் எதுக்கு அடி பண்றாரு, இல்லை நம்ம ஜோதிட சங்கம் வளரணும் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா தனி மரம் தோப்பாகாது எப்பயுமே, அஞ்சு மரம் சேர்ந்தாலும் தோப்பாகாது. நிறைய மரத்துலேருந்து வரக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும், அது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு பொதுஜனங்கள் நிறையா கொண்டுட்டு போகலாம். அதனால அனைவரும் சந்தா செலுத்தி நம்ம சங்க வளர்ச்சி அடையணும் அன்போட நானும் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஐயா திரு வி ராஜேந்திரன் ஐயா, அவர் வந்து தாதிக சாஸ்திரத்தில் சகம் வர்ஷபால், அவரோட சிறப்பு உரைய ஆரம்பிக்கலாம். நம்ம அனைவரும் அவரு அதுக்காண்டி தான் காத்துட்டு இருக்கிறோம். ஐயா திரு ராஜேந்திரன் ஐயா தங்களது உரையை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வாருங்கள், வரவேற்பு. நன்றி சார், நன்றி, கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வம் மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மை, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. திண்டுக்கல் மாவட்ட ஜோதிட நலச்சங்கம் தலைவர் திரு பி சின்னராஜ் அவர்களுக்கும், கோபிகுமார் திரு கோபிகுமார் அவர்களுக்கும், திரு பாக்யநாதன் ரஞ்சிகுமார் அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடி ஒழுமுள்ள ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவக்குகிறேன். ஒரு ஏற்கனவே சொன்னபடி என்னால் வந்து தமிழில் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னோடய ப்ரெசன்டேஷனு, அதில் சில தவறுகள் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து இது ஆங்கிலத்தில் என்னுடைய ப்ரெசன்டேஷனை துவக்கிறேன். ஒன் மினிட், நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறாருங்க. சார் ஷேர் பர்மிஷன் கொஞ்சம் கொடுங்க. ஓகே. வந்துச்சிங்களா? எஸ் சார், தெரியுது. ஆ ஓகே ஓகே. பொதுவாக ஜாதக பலன்றது நாம பழைய நாம் முன்க பிரிவில் செய்த கர்மாக்களை வச்சு ஜாதக பலன்களை எடுக்கிறோம். பொதுவாக அது வந்து சம்ஹிதா, இது ஆகமி, சம்ஹிதா, சஞ்சிதா, அவர் பிராரப்தா அப்படின்னு சொல்லிட்டு மூணு கர்மங்கள் இருக்கு. அதில் வந்து திருடக்கர்ம, அத்ருடக்கர்ம, திருடக்கர்மா, அதுதான் வந்து இந்த பிரிவில் நாம் வந்து அனுபவிக்க வேண்டிய இது. அதாவது சம்ஹித கவனால் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட, இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்லது கெட்டது எல்லாமே. அது வந்து ஜாதகம், கோச்சாரம், யோகா இந்த மூணு விதத்தில் பிரிப்பாங்க. அதாவது வந்து திருட கர்மாங்கிறது ஜாதகம், அத்ருட கர்மான்றது கோச்சாரம், திருடாதிருட கர்மான்றது யோகங்கள். அதாவது யோகங்கள் இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற எல்லா யோகங்களும் எனக்கு இந்த கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். அதே மாதிரி சரராசி திருட கர்மா, இது அத்ருட கர்மாவும், சிறராசி திருட கர்மாவும், உபயராசி திருடாதிருட கர்மாவும் கூட சொல்லுவாங்க. இது எல்லாம் வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனிதன் பிறக்கும் பிறந்த தேதி, அவருடைய பிறந்த நேரம், அதோட அவர் எந்த இடத்துல பிறந்தாருன்னு வச்சு ஒரு ஜாதக சக்கரம் நாம் அமைப்போம். அந்த ஜாத சக்கரம் அவருடைய வாழ்க்கைக்கு முழுமையான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆனால் தாஜகம், அதாவது வருஷப்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, அந்த விஷயங்கள் எது கண்டிப்பாக நடக்கும், எது நடக்காது, எது கொஞ்சம் முயற்சி எடுத்தாதான் நடக்கும், அதை சொல்லக்கூடிய ஒரு உதவியான ஒரு சாஸ்திரம் தான் தாஜிக சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக இந்த இது வருஷ பலன்னு சொல்லுவாங்க, ஆன்வல் சார்ட். இது வந்து பொதுவாக என்னென்னா அரேபியா, கிரீக் வார்த்தைகள் இதில் நிறைய இருக்குது இந்த புக். அதாவது யோகங்கள் எடுத்துட்டிங்கன்னா, யோகங்கள் எடுத்தாலும் தசங்க எடுத்தாலும் இதில் வந்து அரேபிய கிரீக்க வார்த்தைகள் இருக்குது. சில பேருக்கு டவுட், இதை வந்து அங்கேருந்து வந்த ஒரு சாஸ்திரமானு, அது கிடையாது. அது ஒரு ராங் கான்ஸ், அது ஒரு தவறான அபிப்பிராயம். எல்லாமே வந்து நம்முடைய பழைய பாரம்பரிய ஜோதிஷ முறையில் இருக்குது.
ஆனா பெரும்பாலும் என்னன்னா நாம வந்து வருஷம் அந்த விம்சோத்ரி தசா வச்சு வாழ்க்கை தரம்ல இருந்து இந்த பலன்களை சொல்றோம். இந்த வருஷ அதாவது இந்த ஆனுவல் சார்ட் அதாவது வருஷ பலம்ங்கிறத ஜாதக சாஸ்திரம் பெரும்பாலும் உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனா வடநாட்டுல நிறைய பேர் உபயோகப்படுத்தி அதை சொல்றாங்க. இதனுடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா ரொம்ப சீக்கிரமா பலன் எடுக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து எந்த அதாவது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வாரத்துக்குள்ள கூட நீ நாம வந்து அந்த நடக்க போற விஷயத்த கரெக்டா சொல்ல முடியும். நான் வந்து உபயோகப்படுத்திருக்கேன். நான் இன்று மன முக்கியமா இப்ப நான் வந்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறேன். ஆயுள் அதாவது பிறந்த தேதி பிறந்த ஜாதகத்துக்கு வந்து பிறந்த தேதி பிறந்த இடம் அது பிறந்த நேரம் அவரு பிறந்த இடம் இந்த மூணும் தேவை. ஆனா வருஷ பிரவேசம் இத வருஷ பலன் எடுக்கிறதுக்கு அது ஆனுவல் சார்ட் அதாவது தாஜிக்கான்னு சொல்லுவோம் ஆனுவல் சார்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாம டைம் நாம அரைவ் பண்ணணும். அதாவது வருஷ பிரவேசம் சொல்லுவாங்க அந்த டைம் ஆஃப் லக்னா ரைசிங் அதாவது உதய லக்னாவை நாம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைம் எந்த நாள் இந்த ரெண்டு நாளும் வந்து நாம வந்து ஒரு கால் ஒரு ஒரு கணக்கீடு முறையில ஒரு சூத்திர முறையில அதை கணக்கிடுவோம். அது எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 365 பொதுவாக ஒரு வருஷங்கிறது 365 நாள் 6 மணி நேரம் 9:12 இதுதான் வந்து கணித முறைய திருக்கணித படி கூட இதுதான் கணக்கு. அதுல வாரங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் 6:09:12 இருக்குங்க. இதை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதாவது வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு அதை கூட்டுவோம், மூணாவது வருஷத்துக்கு அதை ரெண்டாவது பெருக்கி மூணு அதை கூட்டுவோம். அதாவது என்னன்னா மல்டிபிள்ஸ் அதாவது 45 நாம வந்து ஆனுவல் சார்ட் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டட் இயர்ஸ் எடுத்துக்குவோம். அதாவது அதை கம்ப்ளீட்டட் வச்சு அடுத்த தேதி தான் வந்து நம்ம பிறந்த நாளாக வர போறதுனால கம்ப்ளீட்டட் இயர்ஸ் 44 வரையிலும் எடுத்துக்கிட்டு 44 × 1 6 மணி நேரம் 9:12 மல்டிப்ளை பண்ணி அதை வந்து பிறந்த நாளோட பிறந்த நாள் டைம் டேட்டோட நாம சேர்ப்போம். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது சண்டேல இருந்து சாட்டர்டே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமையிலையும் 1, 2, 3, 4, 7 கணக்கு எடுத்துக்குவாங்க. அந்த கணக்குப்படி ஒரு சின்ன கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டு அதை ஒரு டைம் டேட்டு முடிச்சிருவாங்க. அது கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நாம் ஒரு முக்கியமான இன்னொன்னு எந்த நாள் பிறந்தங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அந்த ரெண்டாவது வாரம் பிறந்திருந்தா ரெண்டாவது வாரத்தில் புதன்கிழமை பிறந்திருந்தா நாம் வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த ரெண்டாவது வாரம் புதன்கிழமை எந்த டேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு எடுத்துக்கிட்டு டேட்டு டைம் ஏற்கனவே நாம் அரைஞ்சிருக்கோம் அந்த டைம் எடுத்துக்கிட்டு நாம் வந்து இந்த கூட்டு முறையில என்ன ஆகும்னா சில சமயத்துல 25-24 நாள் கூட வரும். அந்த மாதிரி வரும்பொழுது என்னன்னா 7 அதாவது வாரங்களை 7 நாளுங்க நீக்கிட்டு மீதி நாள் எந்த மீதி இருக்கோ அந்த நாள் மட்டும் கணக்கு எடுத்துக்கோ. அது ஒரு கணக்கு. அதை நான் வந்து அதை விவரிக்க வச்சுமா ஒரு சின்ன பிரீஃப் கொடுக்குறேங்க. அது எப்படி நாம ஆனுவல் சார்ட்டுக்கு அதாவது வருஷ வர்க்க சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைம் எப்படி டைம் டேட்டு பிறந்த தேதி பிறந்த நாடு இடம் வந்து மாறாதுங்க. அதே தான் எப்படி அது பிளஸ் அதுக்கு ரெண்டாவது என்னன்னா இந்த தாஜக முறையில முக்கியமான இது என்ன தசாக்கள். இங்க வந்து மூணு விதமான தசாக்கள் இருக்கு. பராசர 42 வருஷம் அந்த தசா கொடுத்துருக்காரு. ஆனா இங்க இருக்கிற தச முறைகள் கம்ப்ளீட்டா வேறு விதமான திசைகள். விம்சோத்ரி தசான்வாங்க, பாட்டியாயினி தசாங்க, யோகினி தசான்வாங்க. இது செப்பரேட் கால்குலேஷனுங்க. அதுல பாட்டியம்சா தரசானது எங்கேயுமே இல்லாத ஒரு பிரத்யேகமான தசாங்க. அது அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அதே மாதிரி யோகாக்கள் இங்கே வந்து 16 யோகாக்கள் இருக்கு. இந்த 16 யோகாக்கள் பேருமே வந்து அரேபியன் கிரீக்கு தான் இருக்கும். இத்தசல யோகா, முத்தசல யோகா, இஃபசல இசலஃபர யோகான்னு சொல்லுவான்ட்டு அது வந்து அப்படியே யூஸ் பண்ணுவோம். முந்தான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்முடைய லக்னம் பிறந்த நாடுடைய லக்னம் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த ரெண்டாவது ராசிக்கு போறத போறோம். அதே போல 45 வருஷத்தை பார்க்கணும்னா 45 ராசிகள் அது மூவ் ஆயிட்டா இருக்கும். அதை வந்து ஒரு முந்தான்வாங்க. அந்த முந்த அதாவது லக்னம் எப்படியோ வருஷ லக்னம் எப்படியோ அதே பிறந்த லக்னம் எப்படி இதையும் வந்து ஒரு முந்தான் இதையும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டா எடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா லார்ட் ஆஃப் த இயருங்க. அதாவது வருஷேஸ்வரன் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அதுக்கு ஒரு கணக்கு உண்டு. இந்த வருஷத்துல எந்த கிரகம் நல்ல பலன் அளிக்கக்கூடிய கிரகங்களோட கால்குலேட் பண்றதுக்காக வந்து அதை பண்ணுவாங்க.
இதுதான் வந்து ஒரு சுருக்கமானதுங்க. நான் இதுல வந்து இன்னைக்கு சகம் இருக்குது, ஒரு இது ஒரு யாருமே பெரும்பாலும் தொடாதவங்க, சகம் வந்து இருக்கு ஆனா பெரும்பாலும் தொட மாட்டாங்க, தொடாத ஏரியா. ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஏரியாங்க. இந்த சகம்ங்கிறத வந்து நாம வந்து நம்முடைய பிறந்த ஜாதகத்துல கூட உபயோகப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துனேன். ஏன்னா மீதி எல்லாம் சொல்லணும்னா வந்து அந்த தாஜிக்கா முறையில தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனா சகத்தை வந்து நம்முடைய பிறந்த ஜாதகத்திலையும் உபயோகப்படுத்தலாம். இது கொஞ்சம் உபயோகமா இருக்கும் நினைச்சுதான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். பொதுவாக வந்து அஸ்ட்ராலஜி இது ஜாதகம்னால வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பு கொடுக்குதுங்க. அதை வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அதையே வந்து நாம வந்து நம்பி இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு சின்ன இன்னொரு சமயத்துல என்னன்னா ஜோதிடர்கள் தான் தவறு பண்ணுவாங்களே ஒழிய ஜோதிடம் தவறு அல்ல. அந்த ஒரு கான்செப்ட் நாம கம்ப்ளீட்டா நம்முடைய நமக்கெல்லாம் வர கிளையண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். சில சமயத்துல ஜோதிடர்கள் தப்பு பண்ணுவாங்களே ஒழிய ஜோதிடம்ங்கிறது எப்பவுமே வந்து தப்பு ஆகாதுங்க. கரெக்டான முறையில நாம சொன்னோம்னா ரெண்டு. ரெண்டாவது இதுக்கு காரணம் இதை இந்த தாஜகம் ஏன் நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்தலைன்னா அதுல வந்து நிறைய கணக்கு முறைகள் அதிகங்க. கணக்கு போடணும், அதை வந்து ஒவ்வொன்றத்துக்கும் கணக்கு போட்டு அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரிசல்ட்ட சொல்லணும். அதனால வந்து என்னன்னா இதை நிறைய பேர் பட் இது ரொம்ப ரிசர்ச் ஏரியாங்க, ரொம்ப நல்லா பண்ணலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும் கூட, அதாவது ராஜகீய வரகம் உபயோகப்படுத்தி நிறைய பலன்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதோட பிரச்சனை அவங்க உபயோகப்படுத்தினா இன்னும் அருமையா வருங்க. அடுத்து என்னன்னா நார்மலா நம்ம ஜாதக பலன் எப்படி சொல்லுவோம், மகாதசா அந்தர்தசா எடுத்துக்கிட்டுவோம், அப்புறம் டிரான்சிட் சொல்லுவோம். அதே முறைதான் இங்கேயும் கொஞ்சம் உபயோகப்படுத்துவோம். ஆனா இந்த சகம்ங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசியில ஒரு புள்ளி இருக்குங்க. அந்த புள்ளியில குருவும் சட்டி சனியும் வரும்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது சகம். அடுத்து ஒரு இந்த தாஜிக்கம்ன்றது ஒரு வருஷத்துக்கு தாங்க, அந்த ஒரு வருஷத்துக்கு தான் இதை உபயோகப்படும். அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு தாஜக சாட்டு போடணும். ரெண்டாவது எப்பவுமே ஒன்று என்னன்னா இது தாஜகம்ன்றது எப்படி இது பண்றாங்கன்னா சூரியன் பிறந்த தேதி பிறந்தப்ப எந்த பாகையில எந்த கலையில இருக்கிறாங்களோ அதே பாகை அதே கலையில வர்றது தான் அந்த அந்த நாளை தான் நாம வந்து வருஷ பிரவேசம் எடுக்குவோங்க. அது வந்து அந்த கண முதல்ல சொன்ன பாருங்க, அந்த கணக்குப்படி நாம கரெக்டா போட்டோம்னா கரெக்டா பிறந்த நான் பிறந்தப்ப சூரியன் எந்த பாகையில இருந்தாரோ அதே பாகை நம்முடைய வருஷ சாட்டிலையும் வரணுங்க. அப்போ வந்தாதான் நம்ம கரெக்டா பண்ணதா. ரெண்டாவது பராசரல வந்து ஒரு பார்வைகள் 3, 7, 10 சனிக்கு 3, 7, 10 செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8 இந்த மாதிரி ஒரு வேறு வேறான பார்வைகள் இருக்கு. அதுல சுப பார்வைகள் அல்லது அசுப பார்வைகள்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா இங்க வந்தீங்கன்னா சுப பார்வைகள் அசுப பார்வைகள் சம பார்வைகள்னு சொல்லிட்டு இங்க வந்து ராசி சக்கரத்தையே வச்சியும் அங்க ராசி சக்கரத்துல இருக்கிற கிரகங்களை வச்சியும் ஒரு விதமான இது பண்ணுவாங்க. அதாவது 5, 9 ஒரு உதாரணமா மேஷ லக்னத்துல சிம்மத்துல ஒரு கோள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், மேஷத்துல இருந்து சிம்மத்தை பார்க்கும், சிம்மத்துல இருந்து மேஷத்தை பார்க்கும், அதுதான் 5, 9 பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3, 11 பார்வைங்க, அதாவது மிதுனத்துல ஒரு கோள் இருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து ஏன் மேஷத்தை பார்க்கும் அந்த மேஷத்துல இருக்கிற கோள் வந்து மிதுனத்தை பார்க்கும்னுவாங்க. அதான் 3, 11 பார்வை. இதை வந்து ஒரு நட்பு பார்வைன்னு சொல்லுவாங்க. 1, 7, 2, 4, 10 இது வந்து அசுப பார்வை அல்லது ஒரு எதிரி பார்வைகள் அப்படின்னுவாங்க. 2, 12, 6, 18 சம பார்வைகள். அதுல உடனே சீக்ரெட்லி ஃப்ரெண்ட், அதாவது வெளிப்படையா நண்பனா இருப்பாங்க அல்லது உள்ளுக்குள்ள நண்பனா இருப்பாங்க, அதுக்கு ஒரு விதமான பார்வைகள். சில பேர் வெளிப்படையா தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க, அது அதுக்கு வந்து இந்த பார்வைகள் இது ஒரு முக்கியமான ஒரு இது இந்த தாஜக்கால. அடுத்து என்ன, ஒவ்வொரு கிரகமே அது தன்னுடைய அதாவது இந்த சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு கிரகத்தை அது தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன்னுடைய தன்னுடைய சக்தியை இன்னொரு கிரகத்தின் மீது அனுப்புகிறது. அதை வந்து என்ன அப்படின்னா, அதாவது இப்ப 15 இப்ப சன்னுக்கு சூரியனுக்கு 15 டிகிரிங்க
ஒரு சூரியன் எங்க இருக்குதோ அங்கிருந்து பின்பக்கமும் அதாவது முன்னாலும் பின்னாலும் 15 டிகிரி வரையிலும் தன்னுடைய பார்வையை செலுத்தக்கூடிய ஒரு அத இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, ஆர்ப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி ரெண்டு கிரகங்கள் கிட்ட வரும்போது அது தீப்சாம்சான்னுவாங்க. அதாவது ரெண்டுமே வந்து எவ்வளவு டிகிரியில கிட்ட வந்திருக்கு அப்படின்னு அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே தீப்தாம்சா கொடுத்துருங்க பாருங்க, சன்னுக்கு 15, 3க்கு 12. இதை வந்து அப்படின்னா ரெண்டு கிரகங்களை எடுத்துக்கிட்டு அதை மீன் வேல்யூ ரெண்டுத்தையும் கூட்டி டிவைட் பண்ணி பண்ணுவாங்க, மீன் வேல்யூ எடுப்பாங்க. அந்த மீன் வேல்யூக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சன் இருக்கு 3 இருக்குன்னு வச்சுங்க, 12, 15 டிகிரி, 12 அதை டிவைடு பண்ணீங்கன்னா அதாவது 27 அதை ரெண்டால் டிவைட் பண்ணி 13 டிகிரிங்க. இந்த 13 டிகிரிக்குள்ள எந்த ஒரு அதாவது சூரியனும் சந்திரனும் வந்துச்சுன்னா அதை வந்து ஆர்ப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் இது ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு இது. ஆர்ப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல வர எந்த ஒரு பிளானட்டுமே அந்த வருஷத்துல ஒரு நல்லதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து யத்தசால யோகான்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன், எல்லாம் விவரமா நான் சொல்ல முடியாது, அது யோகா பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆர்ப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் சகம் சொல்லும்போது அது கொஞ்சம் உபயோகப்படும். ரெண்டாவது என்னன்னா, இந்த தாஜுக்கால முக்கியமான பலம் கண்டுபிடிக்கிறது ஒரு செப்பரேட் ஒரு கால்குலேஷன் இருக்குதுங்க, அஷ்டபலா துவாதச பலா பஞ்சவர்க்க பலான்னு சொல்லிட்டு. அது இல்லாம சில கிரகங்கள் எங்க இருந்தா எங்க ஏதாவது அதோடைய பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து உச்ச கிரகங்களுக்கும் சொந்த இடத்துல இருக்கிற கிரகம், அதே மாதிரி சூரியன் 9வது இடத்துல அதாவது வருஷ சக்கரத்தை வருஷ ஜாதகத்துல சூரியன் 9வது இடத்துலயும் சந்திரன் 3வது இடத்துலயும் செவ்வாய் 6வது இடத்துலயும் புதன் லக்னத்திலையும் குரு 11வது இடத்துலயும் சுக்கிரன் வந்து இது 5வது இடத்துலயும் சனி 12வது இடத்துலயும் இருந்தா அது வந்து ரொம்ப பலமான அந்த வருஷத்துல வந்து அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னன்னா, இங்க வருஷ பிரவேசல வந்து சகம் கால்குலேட் பண்ணும் பொழுது ரெண்டு கான்செப்ட், அதாவது முத நைட்ல பிறந்தவங்களா அதாவது பகல்ல பிறந்தவங்களா இரவுல பிறந்தவங்களான்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் அந்த சகம் நாம கால்குலேட் பண்ண உபயோகப்படுத்துவோம். அந்த பராசரல சில யோகங்களை சொல்லும்போது அந்த இரவு பகலுங்கிறது வந்து சிலதான் உபயோகப்படும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன, இந்த இங்க ஆண் கோள்கள் பெண் கோள்கள் இந்த ரெண்டு தான் இதுல இருக்கு, அலி கோள்கள் கிடையாது பராசரல் இருக்கிற மாதிரி. ஸோ ஆண் பெண்கள் சந்திரன் சுக்கிரன் புதன் சனி அது வந்து பெண் கோள்கள், சூரியன் செவ்வாய் குரு இது ஆண் கோள்களுங்க. பெண் கோள்கள் 1, 2, 3, 7, 8, 9 அதாவது லக்னத்திலிருந்து வருஷ லக்னத்திலிருந்து 1, 2, 3, 7, 8, 9 இது ஜெமினி படித்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னது. அதாவது சவ்யா அவசவியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தா பெண் கோள்கள் 1, 2, 3, 7, 8, 9 வீட்டுல இருந்துச்சுன்னா நல்லது. அதே மாதிரி ஆண் கோள்கள் 4, 5, 6, 10, 11, 12 அதுல இருந்தா நல்லதுங்க. இதுக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன் இது கூட சொல்லலாம், அதாவது பொதுவாக வந்து என்ன, இந்த 4, 5, 6, 10, 11 எல்லாம் வந்து ஒரு மனுஷனுடைய கர்மாவை ரொம்ப இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையின் முறைய சொல்லக்கூடிய ஒரு வீடுங்க. அங்க வந்து பொதுவா ஆண் கிரகங்கள் இருந்தா நல்லது, பெண் கிரகங்கள் இருக்கும்போது அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தன்மையா இருக்க முடியாதுங்கிற கான்செப்ட் கூட இருக்கலாம். அந்த பிரிச்சது 6, 8 எந்த கிரகமாவது 6, 8, 12 இருந்துச்சுன்னா அதை வந்து பலம் இல்லாத கிரகங்களா நாம எடுத்துக்குவோம். ரெட்ரோகிரேட் பிளானட் அதாவது வக்ரி கிரகங்கள் அவங்க வக்ரி கிரகங்கள் இதை வந்து சில சமயத்துல இடத்தை பொறுத்து அது நல்லதும் அதாவது பலமுள்ள கிரகங்கள் அல்லது பலம் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி வீட்டில் இருந்தா கூட வந்து அந்த கிரகத்துடைய பலன் குறைஞ்சு போயிடும். இதை வந்து மேலிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த கிரகம் வந்து சுபத்தன்மை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த தாஜுக்கள் இன்னொரு போது என்னன்னா, எந்த ஒரு கிரகமுமே அந்த லக்னத்தை பார்த்தால்தான் அதற்கு பலம், அந்த லக்னத்தையும் அதே போல காரகம் ஒரு உதாரணம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு காரகத்தை பத்தி சுக்கிரன், பிள்ளைய பத்தி பார்க்கணும்னா குரு காரகாதிபதி. அதை வந்து அந்த ரெண்டு கிரகமுமே லக்னத்தை பார்க்கணும். அதே போல வந்து வேற எந்த கிரகமாவது அந்த காரகத்தை பார்க்கணும், அப்பதான் வந்து வருஷ
லக்ன இது வருஷ சக்கரத்துல வந்து அதோடைய பலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த கம்பஷன் அப்படின்னா வந்து சூரியனுக்கு நெருக்கத்துல இருக்கிறது, அது வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. அதே போல வந்து ஹட்டான்வாங்க, ஹட்டாங்கிறது புதிய கான்செப்டுங்க அதுல தாஜக்கால. அதே போல சொந்த டிரக்கனால இருந்தாலும், அதாவது ராஸ் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தா எப்பவுமே அந்த கிரகம் நல்லதுன்னு இல்லைன்னா இல்லை. இன்னொன்னு தாஜகத்துல வந்து சந்திரன் சூரியன் இருந்து 12 இடத்துல இருந்தா அது அவ்வளவு நல்லது கிடையாது. அதே போல விச்சிகம் முதல் பாதி, துலா மூன்றாவது இரண்டாவது பாதி, இது ரெண்டும் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. கிரகங்கள் இதுல இருந்து அவ்வளவு நல்லது கிடையாது. ஆனால் அது ஒரு நல்ல சுப கிரகங்கள் பார்த்துச்சுன்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம சகம் நாம கணக்கு பண்ணணும்னா முக்கியமான நமக்கு தேவையாது என்னன்னா கோள்களின் பாகைகள், அதே போல லக்னாவின் பாகைகள், அதே போல பாவங்களுடைய பாகைகள் தேவைப்படும். ரெண்டாவது என்னன்னா வருஷ பிரவேஷ், அதாவது அந்த வருஷம் ஆரம்பித்து நாம வந்து முதல்ல நான் ஒரு கால்குலேஷன் சொன்னேன் இல்லைங்களா, பிறந்த தேதி, அதாவது அந்த வருஷத்துக்கான மணி, அதாவது நேரம், தேதி, இது இடம் நாம கணக்குப்படுவோம் இல்லைங்களா, அந்த மணி என்றது பகல்ல வந்திருக்கா இரவுல வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க சகம் கால்குலேட் பண்ணும்போது. இந்த சகம் எப்படி கால்குலேட் எப்படி கணக்கிடுறாங்கன்னா அது ஒரு சூத்திரம். ரெண்டு பிளானட் இருக்குன்னு வச்சுங்களேன், உதாரணமா வந்து குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னா குருவையும் வீனஸையும் எடுத்துக்குவாங்க. அதாவது குருவுல இருந்து சுக்கரனுடைய பாகையை வந்து குருவை கழிக்கிறதும், குருவை பாகை வந்து சுக்கரத்தை கழிச்சு அதோட லக்ன பாகையை கணக்குவாங்க. அதாவது இதுதான் இது வந்து சூத்திரம், அது பின்னால சொல்றேன். அதுக்கு வந்து வருஷ பிரவேசம், அந்த வருஷம் வந்து பகலில் ஆரம்பித்ததா அல்லது இரவில் ஆரம்பித்ததா என்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அடுத்து வந்து இப்ப அந்த சகம் அறைவான பிறகு அது வந்து லக்னத்துக்கு இடையில வரல அப்படின்னா அப்போ ஒரு 30 டிகிரி அதோட சேர்ப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சகம் சகம் வந்து வேறு வேறு கருத்துக்கள் இருக்கு. அதாவது நீலகண்டர் தாஜிக்க நீலகண்டர் என்ற வந்து 50 சகங்கள் மேல சொல்லியிருக்காரு. வெங்கடேஷ்வரர் 48 சகங்கள் சொல்லியிருக்காரு. கேசவையர் அவர்ன்றது 21 சகங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சகங்கள் வந்து நிறைய இருக்குங்க. நாம வந்து நாமளே கூட கிரியேட் பண்ணலாம், நாமளே கூட வந்து ஒரு புதிய சகங்களை உருவாக்கி நாம அதை வந்து இந்த சகம் நமக்கு பலனளிக்குதா, இந்த சகம் ஒர்க் ஆகுதுன்னு கூட பண்ணலாம். அது ஒன்னே ஒண்ணுன்னா லாஜிக் தான். அதாவது நம்மளுடைய பாவங்களையும் காரகத்தையும் நாம எடுத்துக்கணும், அதோட லக்னாவ கலக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணலாம். பொதுவா இது வந்து இந்த சகங்களை நாம ஒர்க் நாம கணக்கு போட்டாலும் பிறந்த ஜாதகத்துல இருக்கிறது தான் வருஷ ஜாதகத்துல நடக்கும். பிறஞ்ச ஜாதகத்துக்குள்ள ஏதாவது அதுல உறுதி இல்லை அப்படின்னா இதுல நடக்காது. ஒருவேளை பிறந்த ஜாதகத்துல இருக்கிற ஒரு ப்ராமிஸ் இருந்து இதுல நடக்கல அப்படின்னா அந்த வருஷ பிரவேசம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது வருஷ ஜாதகத்துல இருக்கிற பலன் அது பிறந்த ஜாதகத்துல இல்லைன்னா அதை வந்து ஒரு தற்காலிகமான இதுதான் சொல்லுவாங்க. உதாரணமா வந்து ஒருத்த கார்ல போனோம்னு வந்து வருஷ பிரவேச சக்கரத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அவனுக்கு இது பிறந்த ஜாதகத்துல அவனுக்கு கார்ல போற யோகம் கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு வந்து அவன் வந்து அவங்க பாஸோடைய கார்லயோ இல்ல அவங்க ஃப்ரெண்டோடைய கார்லயோ போவான், அதோட தான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அதாவது எதுவுமே பிறந்த ஜாதகத்துல எது உறுதியா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் வந்து வருஷ ஜாதகத்திலயும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதுல சகங்கள் வேறுபட்ட சகங்கள் இருக்கு. புண்ணிய சகம், குரு சகம், வித்யா சகம், ஞான சகம், அதாவது படிப்புக்கு படிக்கிறது, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. யஷ சகம், மித்ர சகம், அதாவது இதெல்லாம் சாம்ஸ்கிரிட் வேடுங்க. மகாத்மா மகாமாத்திய சகம், அதாவது ஒருத்தர் பெரியவனா ஆளுனா என்ன பண்றது. சாமர்த்திய சகம், காம்பிடன்ஸ், பிரத்த சகம், குழந்தைங்களை இருக்க இது கூட பிறந்தவங்க இருக்காங்களா பார்க்கறது பிரத்த சகம். அடுத்து கௌரவ சகம், அது வந்து நல்லா வாழ்வானா ஒரு ஒரு மரியாதையோடு இருப்பானா ஒரு பேரும் புகழோடு இருப்பான்றது பாக்குறதுக்கு வந்து கௌரவ சகம். அர்த்த சகம், அவனுக்கு பணம் எப்படி இருக்கும், சார் ஒரு நிமிஷம் சார், ராஜேந்திரன் சார், ஹலோ ராஜேந்திரன் சார், மியூட் ஆயிடுச்சு சார் உங்களது. அவர் மியூட்ல இருக்கார் சார், அட்மிட் பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களா? ஆ கேக்குது சார். ஓகே. ஏதோ இன்னொண்ணுங்க, ஏதோ டவுட் இருந்தா நான் கடைசில வச்சிருக்கேன். எல்லாத்தையும் டவுட் நோட் பண்ணிக்கங்க, நான் கடைசில கிளியர் பண்றேன்.
ராஜசகம் பிதாசகம், பிதானா ஃபாதர் தந்தையை படுத்து, மாதா சகம் அம்பு சகம் இப்படி நிறைய சகங்கள் இருக்கு. அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாங்க. பர்த் எந்த ஒரு சகங்கமையும் பார்க்கறதுக்கு முன்னால புண்ணிய சகம் கண்டிப்பா பார்ப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு முறையும் புண்ணிய சகன்றது என்ன, இவருடைய கொடுப்பினை, இவருடைய இந்த அதாவது இவனுக்கு என்ன நடக்க போகுது, இந்த இந்த பிறவி இந்த வருஷத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது. எப்படி நாம வந்து ஜாதகத்தை பார்த்த உடனே பா இந்த ஜாதகம் வந்து கொடுத்து பச்சவன்பா, நல்ல நல்ல வசதியோட பிறந்திருக்கிறான், இவனுக்கு எந்த ஒரு கவலையே இல்லைன்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி சொல்லக்கூடியது என்னன்னா புண்ணிய சகம், அந்த வருஷத்துல புண்ணிய சகம் வந்து நல்ல இடத்துல வந்துச்சு அப்படின்னா பொதுவா என்னன்னா ஒரு என்ன ஒரு வருஷ லக்னத்துல ஒன்னு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது அது ஏற்கனவே சொன்ன பாருங்க. அது இல்லாம ஒன்னு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு இடங்கள்ல இந்த கிரகங்கள் இந்த சகம் அமைஞ்சதுன்னா அது ரொம்ப நல்லதுங்க. ஒன்னு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு இடத்துல, மீதி இடத்துலன்னா கொஞ்சம் அது கூட கெட்டதுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. புண்ணிய சகம்னா வந்து சந்திரனையும் சந்திரன்ல இருந்து சூரியனை மைனஸ் பண்ணி பிளஸ் லக்னாவை பண்ணுவாங்க. லக்ன அதாவது அந்த பாகைகளை கூட்டுவாங்க. அது வந்து பகல் வந்து சந்திரன் மைனஸ் சூரியன் பிளஸ் லக்னா, அதே இரவா இருந்தா சூரியன் மைனஸ் சந்திரன் பிளஸ் லக்னா. அதே மாதிரி குரு சகன், குரு சகனம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு படிப்பு வரப்போகுது, நாம் எந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்க இருக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஃபார்முலாங்க. அதாவது சூரியன்ல இருந்து சந்திரனை மைனஸ் பண்ணி லக்ன பாகையோட கூட்டினா அதை வந்து பகலுக்கு அது பண்ணுவாங்க. அது சந்திரனுடைய பாகையிலேருந்து சூரியனுடைய பாகைய மைனஸ் பண்ணி அதை லக்ன பாகையோட கூட்டினா அதை வந்து இரவு நேர வருஷ பிரவேசத்துக்குங்க. அது ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கால்குலேஷன் நான் வந்து இது பண்ணிருக்கேன். இந்த இந்த சார்ட்டை வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணேன், பார்த்துக்கலாம். அதாவது இதை மொத்தத்தையும் நான் வந்து ஒரு 50 சாகத்தையும் இது பண்ணியிருக்கேன், பட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அதாவது மன முக்கியமான சகங்கள் எது எது அப்படின்னு படிச்சு இது அதை விளக்குறேன். ஒரு ஜாதகத்தை வச்சு நான் உங்களுக்கு எப்படி அதை கால்குலேட் பண்றது, எப்படி அதனால வந்து பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்றேங்க. சார் இது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா இந்த ஃபார்முலாவை, இல்ல அப்படியே ஷெலை பாஸ் ஆன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் சார், அந்த கான்செப்ட் சொல்லிட்டீங்களா அப்படியே. அதாவது அத கான்செப்ட் சொல்லிட்டு சோ இத வந்து நான் ஷேர் பண்றேன் குரூப்ல, அவங்க பாத்துக்கலாம். இது இது வந்து மொத்தம் 41 சகங்களுக்கு வந்து முக்கியமா போட்டிருக்கேன். அதுல ஒரு ரெண்டு மூணு சகங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க அது எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்க, தெர் இஸ் எ கால்குலேஷன் ஆஃப் சகம். சில இடத்துல என்னன்னா இங்க என்னன்னா சில புத்தகங்களை வந்து சகங்களுடைய தவறுகளா போட்டிருக்காங்க. அதாவது தவறுகள் சொல்ல முடியாது, அவங்க வேற ஏதாவது பழமையான புக்குங்களை சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்களே கூட புதுசா எழுதியிருக்கலாம். இந்த மூணு சகங்களும் வந்து தவற அதாவது அங்க கொடுத்ததை விட இவங்க மாத்தி போட்டிருக்காங்க. அதாவது வந்து மாத்ரு சகம், மாத்ரு சகம்னா ஒரு தாயை பத்தி தெரிஞ்சக்கூடிய சகம். அது என்ன பண்ணிருக்கேன்னா அவங்க ஃபோர்த் நாலாவது பாவத்தினுடைய பாகையும் ஒன்பதாவது அதிபதியுடைய பாகையும் ரெண்டுத்தையும் கூட்டி இது ரெண்டு அதாவது ஒன்பதாவது அதிபதி பாகையிலிருந்து நாலாவது அதிபதி பாகையை மைன கழிச்சு லக்ன பாகையோடு கூட்டினா அது மாத்ரு சாகம்னு சொல்லியிருக்காங்க சில புத்தகங்களில். ஆனால் நான் கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா மூன் மைனஸ் மைனஸ்னு வரும், அதாவது சந்திரன் மைனஸ் சுக்கரன். அது அதே மாதிரி ஆயுஷ் சாகம் கூட சில தப்பாக போட்டிருக்கிறாங்க. அந்த மூணு இந்த மூணு சகங்கள் தான் நான் பார்த்த வரையில சில புக்கங்கள்ல தப்பா இருக்கிற இதுங்களை அதை கொஞ்சம் அந்த உட்படுத்தேன். நம்ம ரெண்டு சகம் பார்க்கும் பொழுது என்னென்ன பார்க்க வேண்டியது, முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்த ஜாதகத்தை பார்க்கணும். ரெண்டாவது வந்து எந்த வருஷத்துக்கு சகம் தேவையோ அந்த சகத்தை தான் பார்க்கணும். உதாரணமா வந்து ஒரு 8 வயசு குழந்தை இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து இப்போ விவாக சகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து படிப்பு சகன்னு இப்போ காலேஜில் சேருவானா அப்படின்றதுக்காக வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து 55 வருஷம் ஆச்சு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து விவாக சகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவன் ப்ராப்ளம் வந்து ஏதாவது பிரச்சனையை வந்து நம்மளோட கேட்டால வழி அந்த விவாசத்தை இப்போ நம்ம கால்குலேட் பண்ண, அதாவது எந்த என்ன சொன்னா எந்த வருஷத்துக்கு தேவையான சகங்கள் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அப்படி சப்போஸ் உதாரணம் புரியுது வந்து பிரச்சனை ஜாதகத்தை கூட யூஸ் பண்ணுவாங்க. இதை இந்த சகத்தையும் யோகாத்தையும் தாஜிக்கா இதை முறைய பிரச்சனை ஜாதகத்தை கூட யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது கேள்வி கேட்கறாங்க, இதை நான் இந்த எக்ஸாம் பரீட்சை எழுத போறேன் நான் பாஸ் பண்ண போறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வித்யாசகத்தை போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும்.
அந்த வித்யா சகா வந்து சுப சுப ஆதிக்கத்தோடு இருந்துச்சா கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல இறந்துட்ட நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு உபயோகப்படும். ரெண்டாவது சில சமயத்துல வந்து சகங்கள் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து இது அஸ்ட்ராலஜியுடைய குறைபாடு இல்லைங்க. இது சகம்ன்றது நிறைய பேர் உபயோகப்படுத்தல. இது ஒரு விதமா வந்து இப்ப வந்து ஒரு ஆராய்ச்சி முறையில கொஞ்சம் இதை இந்த சகத்துடைய இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண வேலை செய்யுதுங்க. சிலது ஒர்க் பண்ணல அப்படின்னா அது வந்து அஸ்ட்ராலஜிய குறைய ஜோதிகருடைய குறைய வழிய இது ஜாதகத்துடைய குறை கிடையாது. அது ஏற்கனவே ரெண்டாவது வந்து பொதுவா சகம்ன்றது சுப கிரகங்களோட இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. அது 6-8-12 அல்லது மார்க்க அவசியத்துல இருந்துச்சுன்னா அது அவ்வளவு நல்லது கிடையாது. ரெண்டாவது சகம்ன்றது அந்த தசா, அதாவது சகம் எந்த பாவத்துல இருக்கதோ அந்த பாவத்தினுடைய அதிபதியுடைய தசால அந்த சகம் நடக்குங்க. இந்த சத்ரு கலி ரோகா முத்ரியு அப்படின்னா என்னன்னா நோய் வாய்ப்படுவதற்கு அல்லது பயம் வரக்கூடியது. இந்த சகங்களை வந்து எப்பவுமே அதாவது எனக்கு சகங்களை சுப சகங்கள் அசுப சகங்கள் இருக்கு. அசுப சகங்களை வந்து குறைச்சலா அது வீக்கா இருந்ததா நல்லது. பலவீனப்பட்டிருக்கும் அசுப சகம்ன்றது பலவீனப்பட்டதா அது நல்லது. ஏற்கனவே நான் சொன்னபடி புண்ணிய சகன்றது எப்பவுமே நாம் பார்க்கணுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸுங்க இதெல்லாம். ரெண்டாவது ஒரு நல்ல பலமுள்ள புண்ணிய சகன்றது அந்த வருஷம் பூரா அவனுக்கு வந்து நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும் வாழ்க்கையில. முன்னே அந்த வருஷம் பூரா அவன் சந்தோஷமா இருப்பான், தேவையானதெல்லாம் கிடைக்கும், பணம் பதவி எல்லாமே கிடைக்கும். ஆனா 6-8-12 அதிபதிகளோட அல்லது 6-8-12 ராசிகளோட அது கலந்துருக்கூடாது. அது என்னன்னா அவனுடைய பேரு கிடைக்கும், அந்த வருஷத்துல பேர் கிடைக்கும். ஆனா போ பேரு கெடும். அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா யாராவது ஜாதகரை வந்து கேட்டாருன்னா நீங்க இந்த மாதிரி வார்த்தை ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன இத கிரகங்கள் ஒரு இது தாஜுக்கள் ஒரு இது ஜென்ரலா பொதுவா கூட மத்த ஜாதக மத்தது கூட உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது ஜாதகத்துடைய இந்த கிரகத்துடைய சேர்ப்பு சேர்ந்திருக்கிற கிரகங்களும் கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களும் இது ரெண்டு முக்கியமா பார்ப்பாங்க. அதாவது கிரகத்தோட சேர்ந்திருக்கிற கிரகங்கள் அந்த வருஷத்துல முதல் பகுதியில அவங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே வந்து பார்க்கும் கிரகங்கள் அந்த வருஷத்துடைய ரெண்டாவது பார்ட்ல பலன் கொடுக்குங்க. அதே வந்து ஒரு சுப கிரகங்களோட அசுப கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அசுப பலன்கள் ரெண்டாவது பாகத்திலையும் சுப பலன்கள் முதல் பாகத்தாவது வருஷத்தை 6 மாசமா பிடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல சுபம் கிடைக்கும், அசுப பலன் வந்து ரெண்டாவது 6 மாசத்துல கிடைக்கும். அது ரெண்டுமே அசுப சுப கிரகங்கள் ரெண்டுமே கலந்திருந்தா அந்த வருஷம் பூரா அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையான வருஷமா முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இது என்ன அப்படின்னா வந்து நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த ஜாதகத்தினுடைய பலன் அதான் இந்த ஜாதகம் வந்து பொதுவா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இதை வந்து பலமுள்ள ஜாதகமா இல்ல பலம் இல்லாத ஜாதகமா அப்படிங்கிறது பார்க்கணும். அதான் முதலே சொன்னாங்க, நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல எந்த அளவுக்கு சக்தி அந்த ஜாதகம் வந்து ஒரு சக்தி உள்ள ஜாதகமா இருக்குது, பலன் அளிக்கக்கூடிய ஜாதகமா இருக்குது அப்படிங்கிறது நாம முதல்ல பார்த்துக்கணுங்க. இதுல இருக்கிறது கண்டிப்பா வருஷம் இதுல பாருங்க 4 அதாவது கேந்திரங்களை பார்த்தீங்கன்னா கிரகங்க இருக்கு. அதே போல 11வது இடத்துல பொதுவா இதை இப்ப சொன்ன பாருங்க 1, 4, 5, 9, 11 இந்த இடத்துல வந்து இப்ப 7 இந்த இடத்துல கிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருந்தா நல்லதுன்னு அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா லக்னத்திலையும் கிரகம் இருக்கு, ரெண்டாம் இடத்துலயும் கிரகம் இருக்கு, 4ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்கு, 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கு, 11ஆம் இடத்துல கிரகம் இருக்கு, 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கு. அது அது வந்து சனி வந்து சனினியும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி எப்படின்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகன்றது. அந்த வந்து ரெண்டாவது என்னன்னா பாரம்பரிய ஜாதகத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தா நல்லது அப்படின்னு. இப்போ பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழக்கு அமையும். முதல்ல கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் நல்ல இது வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன்களுக்காக இதை போட்டேன். இந்த அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துடைய நல்லது கெட்டது அதே வந்து அஷ்டவகத்துக்கு பார்த்து கூட நாம் அந்த ஜாதகம் பலமுள்ள ஜாதகமா இல்லை பலமில்லாத ஜாதகமானு தெரிஞ்சுக்கலாம்.
அதே போல சத்பலா, சத்பலா வந்து கிரகத்தினுடைய பலன்கள். இது வந்து பிறந்த ஜாதகத்ததுங்க, வருஷ ஜாதகம் செப்பரேட்டா இருக்குங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், விவாக சகம். விவாக சகம் வந்து நான் ஏற்கனவே அந்த ஃபார்முலா படி விவாக சகம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இரவுல பிறந்தவங்களா நைட்டு பிறவங்களா அப்படிங்கிறது இந்த விவாக சகத்து கிடையாதுங்க. சுக்கரன், சுக்கரனுடைய பாகைகள் இருந்து சனியுடைய பாகையை கழிச்சு லக்ன பாகையோட கூட்டினா அது வந்து விவாக சகங்க. இங்க பாருங்க, மேரேஜ் டேட் வந்து 25/5/1989 அந்த கணக்கு கூட போட்டிருக்கிறேன். ஆனா இங்க என்னன்னா, இந்த சகம்ன்றது வந்து நமக்கு பேலன்ஸ் வரும்பொழுது ஏற்க, அதாவது அந்த லக்னத்துக்கு மத்தியில வருதான்னு பாக்கணுங்க. லக்னத்துக்கு மத்தியில வந்தா நாம வந்து ஒண்ணும் பண்ண வேண்டிய அப்படியே எடுத்துக்கலாங்க. லக்னத்து மத்தியில வரல அப்படின்னா 30 டிகிரி, அதாவது ஒரு சைனுடைய டிகிரி அதோட சேர்க்கணும். இங்க எப்படின்னா, இது விருச்சிகத்துல வருது, அதாவது ரிஷபத்துல வருதுங்க சகம் இந்த கால்குலேஷன் படி. அப்ப என்னன்னா 30 டிகிரியை சேர்த்து அதை மிதுனத்துல போட்டுக்குவோம். மிதுனத்துல இருந்த வருஷ ஜாத வருஷ ஜாத போட்டிருக்கோம் பாருங்க. லக்னா வந்து ஸ்கார்பியோங்க, அதாவது கும்பம். கும்பத்துல இருந்து மிதுனம் 5 மாசம், 5 மாசத்துல சகம் வந்து எந்த வீட்டுல இருக்குதோ அதை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாசமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 5வது மாசம் கரெக்டா 5வது மாசத்துல அந்த கல்யாணம் நடந்துச்சுங்க. 29/5/1985 இந்த கால்குலேஷன் ஓகேங்க. அதே மாதிரி புத்திர சகம், புத்திர சகம் வந்து இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்க. புத்திர சகம் வந்து குரு, குருவுல இருந்து சந்திரனை கழிச்சு லக்ன கூட்டின அது வந்து புத்திர சகம். புத்திரனா குழந்தை, இந்த குழந்தை. நாம வந்து இந்த பிறந்த ஜாதகத்திலையும் இதே ஃபார்முலா போட்டு பார்க்கலாம். அது வந்து சுபமான வீட்டுலையும் சுப கிரகங்களுடைய ஆதிக்கத்தோடு இருந்துச்சுன்னா குழந்தை கண்டிப்பா இந்த அந்த ஜாதகருக்கு உண்டுன்னு சொல்லிடலாம். பிறந்த ஜாதகத்தை வச்சு அது எந்த வருஷத்துல நான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது, தசா பிறந்த ஜாதக பிறந்த தசாவை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த ஒரு 2 வருஷத்துக்கு, அதாவது 25, இப்ப இங்க போட்ட 27, 28, 29 வச்சுங்களேன், அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா அந்த 3 வருஷத்துக்கு நாம அந்த புத்திர சகத்தை போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த வருஷத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நாம கண்டுபிடிச்சலாங்க. பொதுவா என்னன்னா, அசுப அதாவது ஒரு சகத்து மேல வந்து சுப ஆதிக்கங்கள் இருந்தால் கண்டிப்பா அந்த வருஷத்துல அது நடக்கும் அப்படிங்கறது ஒரு செய்தி. இங்க பாருங்க, குழந்தை பிறந்தது 29/8/1986 இந்த சூத்திரப்படி நான் வந்து அந்த கணக்கை போட்டேன். இதுவும் இது பண்ணல, அது வந்து எங்க வந்துச்சுன்னா கும்பத்துல, அதாவது இது எங்க கேப்ரிகா மக்களத்துல வந்துச்சுங்க. ஆனா அது வந்து நகலத்துக்கு மத்தியில வராதுனால ஒரு 30 டிகிரியை போட்டோம், அது கும்பத்துக்கு போச்சு. கும்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அந்த 29/8/1986 இன்னொரு கான்செப்ட். இப்ப வந்து நான் வந்து ராசிங்களை வச்சு சொன்னேன். அதே மாதிரி சகத்து மேல குரு எப்போது கோச்சாரத்துல போறாரோ அந்த சமயத்துல அந்த நிகழ்ச்சி ஏற்படுங்க. இப்ப இங்க பாருங்க, மிதுனத்துல வந்து லக்னம், அந்த வருஷ லக்னம் வந்து மிதுனத்து இருக்கு. இங்க கணக்குப்படி என்னன்னா 8 மாசம், அதாவது கும்பம் வந்து 9 மாசம், 9 மாசத்துக்கு வந்து அந்த நேரத்துல அந்த குழந்தை பிறக்கணும். ஆனா இங்க 8வது மாசத்து, அதாவது 29/8/1986 பிறந்தது, அதாவது கிட்டத்தட்ட 9 மாசம், 29ஆம் தேதி குழந்தை பிறந்துடுச்சிங்க. சோ அதாவது என்னன்னா, என்ன சொல்ல வரேன்னா, சகத்தை வச்சு கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம கரெக்டா சொல்லலாம். வாரத்து வாரம் அல்லது ஒரு நாள்ல கூட நாம சொல்லலாம், ஏன்னா கரெக்டா அதை பார்த்து சொல்லலாம். ரெண்டாவது இங்க அடுத்து வந்து அந்த கோச்சாரத்தை படி, அதாவது இப்ப நான் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ராசிங்களை கணக்கு பண்ணி அதை சொல்லிடலாம், இந்த குறிப்பிட்ட மாசத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா வருஷ லக்னத்தை கணக்கா எடுத்துக்கணும், கணக்கெடுத்து அந்த குறிப்பிட்ட மாசம் இருக்கும். அதே அது இல்லாம எந்த ஒரு சகத்து மேலையும் குரு கோச்சாரத்துல இருந்துச்சுன்னா அது சுப பலத்தையும், அதே சனி வந்து கோச்சாரத்துல இருந்துச்சுன்னா அது அசுப பலனையும் கொடுக்கும். புத்திர சகம் அப்படின்னா குழந்தை பிறக்கலாம் அல்லது குழந்தைக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், அதை கண்டுக்கிறதுக்காக புத்திர சகம் போடுறாங்க. இங்க வந்து நான் வந்து அந்த 29/8/1986 கோச்சாரத்தை போட்டிருக்கேன். குரு வந்து கும்பத்துல இருக்காரு. இப்ப நாம சகம் நாம கணக்கு போட்டோம் இல்லைங்களா, கோச்சாரத்து குரு கும்பத்தை தொடும்போது அந்த குழந்தை பிறந்துச்சுங்க. இது ஒரு அதாவது சகம் எந்த அளவுக்கு உதவுதுங்கிறது. அதாவது
விவாக சமூகம் ஏற்கனவே சொன்ன சகத்தை கோச்சாரத்தப்படி குரு அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த ஈவெண்ட் நடக்குங்க. அதாவது இப்போ மீது அஞ்சாவது மாதம் அந்த குழந்தை அதாவது கல்யாணம் நடந்ததுங்க. 29/5/1986 கல்யாணம் நடந்தது. ஸோ குருவுடைய பார்வை அந்த சகத்து மேலே வரும்பொழுது, சப்போஸ் இங்கே வந்து மக்கரத்தில் குரு இருக்காருங்க, குரு வந்து மிதுனத்தில் சகம், இப்போ கணக்கு பண்ணி நான் சொன்ன பாருங்க மிதுனத்தில் சகம். ஸோ குரு வந்து சகத்தை பார்க்கும் பொழுது நல்ல விஷயம், அதாவது கல்யாண விவாக சகம்ன்றதுல கல்யாணம் நடக்குங்க. அடுத்து வந்து இது ஒரு இது வந்து இன்னொரு ஜாதகம், இது இந்த பெண்ணுடைய ஜாதகம். இது இது ஜஸ்ட் இவருடைய பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமே எப்பயுமே வந்து நல்லதே இருக்காது, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே இருக்குங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே எப்பயுமே வந்து நம்ம நல்லதே நடந்துடும் கரெக்ட், கெட்ட காலங்களும் வரலாம். இந்த பெண்ணை வந்து 1986 வெளிநாட்டு, அதாவது பொதுவாக என்ன சொல்லுங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கணும் அப்படின்னா 4வது இடம் கெட்டு இருக்கணும், அதோட கூட வந்து 9வது இடமும் 3வது இடமும் 12வது இடமும் கலந்ததால் அவங்க வந்து சொந்த தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் அவங்க செட்டில் ஆகும், அவங்க நல்லா இருப்பாங்க வெளியூரில். அந்த மாதிரி வந்து பிறந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிற யோகமும், அதாவது அந்த காலத்தில் வந்து வெளிநாடுங்கிறது வந்து ஒரு ஒரு பிறந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாலே வந்து அது வந்து பரதேச யோகம் தான் சொல்லுவாங்க. இது சகத்துக்கு வந்து பரதேச சகம்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ காலத்தில் என்னென்னா நாட்டை விட்டு நாடு போகிறதையும் அதை கூட வந்து நம்ம பெரும்பாலும் இப்போ சொல்கிறதுனா வெளிநாட்டு யோகம் இருக்குதுன்னா யாராவது நம்மளை கேட்டாங்கன்னா இவர் வெளிநாட்டு போகிறாரு, இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதான் கேட்குறாரு தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தை போகிறது நம்ம வந்து வெளிநாட்டை எடுக்கிறது இல்லை, ஆனால் அது கூட வெளிநாடு தான், அதாவது பிறந்த இடத்துலேருந்து போகிறதா இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த குழந்தை இந்த ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா குரு வந்து அதாவது நம்ம லக்னத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சில அசுப பலன் மாதிரி தெரியும், அதே வந்து ஜென்ம ராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது இடத்துல நல்ல, அதாவது 5வது இடத்துல அதிபதி, 2வது 7வது இடத்து அதிபதி, அடுத்து வந்து 6/11வது இடத்து அதிபதி, 3 பேருமே இருக்கிறாங்க. சில நல்ல பலன்கள் அசுப பலன்கள் ரெண்டுமே நடக்கும். அந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துடைய ஒரு ஸ்ட்ரென்த், அதே நவாம்சத்தையும் உபயோகப்படுத்திக்கிட்டேன்னா இந்த ஜாதகத்துடைய பலன் தெரியும். இதன்படி இந்த ஜாதகத்தை படி கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் அதாவது வெளியே மாநிலத்தை படிக்கிற ஒரு பலன் உள்ள ஜாதகம், அதோட வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பலன் உள்ள ஜாதகம் கூட இது. அது டேட்டு கொடுத்துருக்கேன், அதை அந்த ஃபார்முலா படி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணது இது அந்த சகங்கள், அதை புண்ணிய சகம் பொதுவாக புண்ணிய சகத்துக்கு எல்லாத்துக்குமே நாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்க. புண்ணிய சகம்னா வந்து அந்த வருஷத்தில் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது, படிப்பு சம்பந்தமான விஷயமா நான் சொல்ல இது பார்க்கறதுனால வித்யாசகம் அப்படிங்கிறது அது வந்து ஒன்று, புண்ணியசகம் வந்து துலால விழுது, வித்யாசகம் வந்து விருஷபத்தில் விழுந்திருக்கு, ஜலப்பாத்த சகம்னா அது வாயஜத வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இதுக்கு ஜலப்பாத்த சகம் அல்லது பரதேசகம்னு சொல்லுவாங்க, அது வந்து மேனத்தில் இருக்கு. கர்மசகம் அதாவது வேலைக்கு சம்பந்தமான விஷயங்கள் அது வந்து மகரத்தில் இருக்குங்க. அதாவது ஜாதகப்படி மகரம் 12வது இடம் அதாவது பிறந்த ஜாதகத்தை இப்படி எடுத்தீங்கன்னா மகரம் வந்து ரிஷபம் வந்து 4வது இடம் படிப்பு சம்பந்தமானது, புண்ணிய சகம் அதாவது ரிஷபத்து துலா வந்து மகரத்திலிருந்து இது கும்பத்தில் எடுத்தீங்கன்னா 9வது இடம். ஸோ இது இது இந்த ஜாதகம் இவர் 2016 பிஜி படிக்கிறதுக்காக வேற மாநிலத்துக்கு போயிட்டு பிஜி படித்தாங்க. அதே பீரியடில் இவங்க வந்து வெளிநாட்டு கூட போயிட்டு இருந்தாங்க, ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்காக 2.5 மாதம் அவங்க வெளிநாட்டில் போயிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா இது இந்த ஜாதகம் எது எக்ஸாம்பிளை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சகங்கள் வேலை செய்கிறது, அதே வந்து இந்த வருஷத்தில் எத்தனை நாளுக்குள் நாம் வந்து இந்த பலன் கிடைக்கும் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு சகத்தை உபயோகப்படுத்தலாம்ன்றதுக்காக இந்த ஜாதகம் ஒரு உதாரணமாக காட்டியிருக்கேன். அடுத்து நான் சொன்ன இதே ஜாதகத்தை இந்த சகங்களை அப்படியே நம்ம இந்த வருஷ ஜாதகத்தை விட்டுட்டு நாம் பிறந்த ஜாதகத்தில் கூட இந்த மாதிரி இந்த சூத்திரங்களை உபயோகப்படுத்தி சகம் அரை கண்டுபிடிச்சு நாம் இது வந்து பிறந்த ஜாதகத்தில் இந்த ஒர்க் இந்த சகங்கள் வேலை செய்கிறதா என்றது டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்குங்க.
அது புண்ணியசகம் அதை ஒர்க் பண்ணி பார்த்தேன். அந்த இதில் வந்து புண்ணியசகத்துடைய இதே வந்து புதன் புண்ணியசகம் வந்து துலால விழுந்திருக்குங்க. அதனுடைய எது அதிபதி வந்து சுக்கிரன் அந்த பர்த் சார்ட்ல ஏற்கனவே நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது பண்ணி கொஞ்சம் ஸோ ஏதாவது இந்த இது மெயின் இது ஒர்க் அப் பண்ணதே எதுக்கு அப்படின்னா புண்ணியசகம் பிறந்த ஜாதகத்துல கணக்கு போட்டாலும் அந்த ஜாதகம் அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த புண்ணிய அந்த புண்ணிய படிப்பு இருக்குதா இல்லை வெளிநாட்டு போறக்கூடிய யோகங்கள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த சகத்துடைய தசை வரும்போது கண்டிப்பாக அந்த பெண்ணுங்க அந்த பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக அந்த சகத்தினுடைய பலன்களை அனுபவிப்பாங்க. இது பர்த் சார்ட்டுங்க. சேம் நாம் சொன்னது அப்படியே வந்து பர்த் சார்ட்லேயும் அப்ளை பண்ணாலும் ஒர்க் ஆகுது. பக்கத்தில் வருஷ ஜாதகத்தையும் போட்டிருக்கிறேன். வருஷ ஜாதகத்தில் இது வருஷ ஜாதகம் வந்து கர்க்காடகம். நீங்கள் ஜலப்பாத்த சகம் பார்த்தீங்க பரதே சகம் வந்து இதில் விழுந்துச்சுங்க மீ மீனத்தில் விழுந்துச்சு. அவங்க வந்து 216 வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுவும் படிப்பு சம்பந்தமாக அதனால்தான் அந்த 5 சகங்களையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதாவது புண்ணியசகம் வித்யாசகம் ஜலபாதசம் கர்மசகம் அண்ட் அதே பீரியட்ல அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி நல்ல அருமை நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் கம்பெனினா நல்ல வேலை கிடைச்சி இப்போ அவங்க ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றது என்னன்னா சகம் நாம கரெக்டா ஒர்க் பண்ணோம்னா எந்த வருஷத்துல எது நடக்கும் எந்த தசையில எது நடக்கும் அது கண்டிப்பா நடக்குமா நடக்காதா இல்லை சில சமயத்துல சில கஷ்டங்களும் நடக்குமா அப்படிங்கிட்டு சொல்லக்கூடிய சொல்றதுக்கு ஒரு வசதியா இருக்குங்க. அடுத்து இதை வந்து சும்மா உங்களுக்கு போட்டங்க. அதாவது இப்பெல்லாம் சாஃப்ட்வேரை போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சகமும் வந்துடும். நாம வந்து இப்போ கணக்கு சூத்திரத்தை ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் நமக்கு தெரியணும் இல்லைங்களா எப்படி அது ஒர்க் ஆச்சுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் போட்டு பார்த்தேன். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அதுக்கு முன்னால வந்து எப்படி டைம் சகத்தை வச்சு எப்படி டைம் அதாவது எந்த நேரத்தை குடிக்கிறது எப்படி இப்போ நான் வந்து ராசிங்களை வச்சு உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் எப்படி டைம் அரைவ் பண்ணலான்னு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாதத்தில் எத்தனை நாளுக்குள்ள இந்த பலன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையில ஒரு குறிப்பிட்ட பாகைகள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த ஒரு சாதாரண ஜாதக பேசிக் புக்கு அடிப்படை ஜாதக புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு தெரியும். கட்டிக்கா பால் பலான்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து பலாசில் மாற்றிக்கணும். அதையும் எப்படி மாத்துறதுன்னு பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்க. சகம் அரைஞ்ச சகம் நாம் கணக்கு போட்ட பிறகு சகமுடைய பகையையும் சகம் இருக்கிற எந்த வீட்டில் சப்போஸ் துலாவில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சுக்கிரன் வந்து அதிபதி ஆகிறாரு. அந்த துலாவினுடைய அதிபதி அதாவது சகத்தினுடைய அதிபதி அந்த ரெண்டத்தையும் அதாவது சகத்தினுடைய பாகைகள்லேருந்து சதத்தின அதிபதியுடைய பாகையை கழிச்சு அந்த பாகைகள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்த பாகைகளை பெருக்கி அதை 300 வகுத்தா கரெக்டா எந்த நாள்னு வருங்க. இங்க நான் அந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது 213 நாள் அதாவது அதை முடிஞ்ச 7 மாசம் 3 நாள்ல அவங்க வந்து நான் இப்ப சொன்ன பாருங்க அந்த ஏற்கனவே முன்னால சொன்ன ஜாதகத்துடைய அவங்க 7 மாசம் இந்த ஜாதகம் தாங்க இது இந்த எடுத்துக்காட்டு ஜாதகம் இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 7 மாசத்துக்குள்ள அதாவது அந்த வருஷம் ஆரம்பிச்ச 7 மாசத்துக்குள்ள இவங்க வந்து இவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் படிப்பும் முடிப்பாங்க வெளிநாட்டுக்கும் போயிட்டு வராங்க. அந்த இது அவங்களுக்கு பாக்கியம் இருக்கு அது புண்ணியசகம். ஸோ அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிள் எந்த எத்தனை நாளுக்குள்ள இந்த எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுங்க. இது அது நடந்தது அதாவது நான் இதை நிறைய உபயோகப்படுத்துறேன். அது ரொம்ப உபயோகமான ஒரு கான்செப்டுங்க சகம். இன்னொரு இதுங்க இது 38 இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து ஏற்கனவே என்னன்னா நான் வருஷ பலனை வருஷ ஜாதகத்தை வச்சு பலன் எடுக்கிறது எப்படின்னு சொன்னேன். அந்த வருஷ ஜாதகத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சூத்திரங்கள் புண்ணிய சகமாகட்டும் விவாக சகமாகட்டும்
அதே மாதிரி நம்ம அந்த சேம் அதே போல சூத்திரத்தை உபயோகப்படுத்தி ஒரு பிறந்த ஜாதகத்திலையும் பிறந்த பாகைகளை வச்சு கணக்கு போட்டு அது வந்து சுப சுப ஆதிக்கங்கள் இருந்தா அந்த குறிப்பிட்ட தசையில் அந்த சகமனுடைய தசையில் அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கூட நம்ம அதாவது என்னன்னா ஒரு பிறந்த ஜாதகம் வந்த உடனே புண்ணிய சகம் கணக்கு போட்டுட்டு விவாக சகம் கணக்கு போட்டுட்டு எந்த தசை அந்த தசை அந்த அதாவது சகத்தினுடைய அதிபதியுடைய தசை சகம் எந்த வீட்டுல விழுது அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு அந்த தசையில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த இவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நாம் வருஷ லக்னத்தை இல்லாம கூட நாம் வந்து பிறந்த ஜாதகத்துல இருந்து கூட அது நாம அவங்களுக்கு பலன் குறிப்பிட்டு நாம் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன இதுங்க, நான் அதான் பெரும்பாலும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, லக்னத்தை வந்து முதல் வருஷமா எடுத்துக்கணுங்க. இதை வந்து யாராவது டவுட் இருந்தா கடைசியில் வருஷம் நான் சொல்றேன், மக்கள லக்னத்தை பிறந்த லக்னத்தை முதல் வருஷமா எடுத்துக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டாவது இடம் பன்னெண்டு, அதே மாதிரி 24 36 அது மாதிரி நாங்கள் பக்கத்தில் போட்டுக்கணும்னா அதுபடி கூட வந்து நாம் வந்து நேரத்தை குறிக்கலாம். எந்த வருஷத்துல நடக்குது அப்படிங்கிறச்ச அந்த சகம் எந்த இடத்துல விழுதோ அந்த வருஷம் எந்த வருஷம் வருதோ அந்த வருஷத்துல அது அந்த அந்த அதாவது அந்த நாம் எது நடக்கும்னு எதிர்பார்க்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஈவெண்ட் ஈவெண்ட் ப்ரெடிக்ஷன் டைமிங் இது இது ஒரு விதமான ஒரு டைமிங் யூஸ் ஆகுங்க. அடுத்து நான் இன்னொன்று இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ராஜா ராஜீவ்காந்தி வந்து நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லிப்பேன், அவரை பற்றி தெரியும். அவர் அரசியலில் வர இன்ட்ரெஸ்டே கிடையாது. சஞ்சய் காந்தி தான் வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க தாய் இந்திரா காந்தி கூட வந்து ராஜீவ்காந்தியை வெளிநாட்டில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் விட்டுட்டாங்க. ஆனால் ஆளா ஒரே அடியாக அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஆகிட்டார். அதுக்கு காரணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகம், இது வந்து அவரோட ஜாதகங்க சிம்ம லக்னம், லக்னத்தில் வந்து சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள், ரெண்டாவது இடத்துல செவ்வாய். ஒரு இந்த பாயிண்ட்ல அதாவது இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை ஒரு இது சொல்றேங்க, செவ்வாய் ரெண்டாவது இடத்துல எந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ பெரும்பாலான ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் திடீரென்று விபத்தில் இறப்பதோ அல்லது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அங்கஹீனம் ஆகிறதோ கண்டிப்பாக நடந்திருக்குதுங்க. ரெண்டாவது இடத்து செவ்வாய் இருந்தால் இது நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்குறேன். இது வந்து இதுக்கு நான் சொல்லக்கூடிய இப்போ நான் பேசக்கூடிய இதுக்கு சம்பந்தமான இது தொடர்பான இது கிடையாது, ஒரு சின்ன இது கொடுக்குறேங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து இப்படைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஆக்சிடெண்டில் ராஜீவ்காந்தி எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது, அதை பத்தி நான் சொல்ல வரல. இங்க சகத்தை மட்டும் சொல்லுங்க. சகம் புண்ணிய சகம் வந்து நான் பிறந்த கொஞ்சம் இருங்க, இப்போ இப்போ தெரியுதுங்களா இந்த இந்த சார்ட்டு? ஹலோ சார், தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது சார். இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல புண்ணிய சகம் போட்டது வந்து பிறந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது புண்ணிய சகம் வந்து அவர் இறந்த அதாவது அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன 41 நாளுக்கு எடுத்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சகம் நான் புண்ணிய சகத்துக்கு ஒர்க் பண்ணது வந்து அது லியோ சிம்ம ராசியில் விழுந்ததுங்க. சிம்ம ராசியில் வந்து அதிபதி வந்து சூரியன், சூரியனை வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் என்னென்ன ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருதுங்க. அன்மியூட் ப்ளீஸ், அன்மியூட் ப்ளீஸ் சார், உங்களது யாரும் தெரியல, கொஞ்சம் அன்மிட் பண்ண நல்லா இருக்கும். நன்றிங்க, தேங்க்ஸ். அதோ இந்த புண்ணிய சகம் பிறந்த ஜாதகத்துல வந்து அது சிம்மத்துல விழுந்துச்சுங்க. சிம்மனுடைய சிம்ம சகத்துடைய அதிபதி யாரு? சூரியன். இவை அதாவது என்ன சொல்லுன்னா இவளுடைய ஜாதகம் ஏதோ ஒரு விதத்துல இவன் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சே ஆகணும். கவர்மெண்ட்ல வந்து இப்ப அவன் மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல வேலை செய்யலாம், இல்ல எங்கேயாவது மொத்தத்துல ஈ ஷுட் பி கனெக்டட் டு கவர்மெண்ட்ங்கிறது இது கிளியரா தெரியும். அதே மாதிரி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு போட்டு பார்த்தோம், கரெக்டாக அதே சிம்ம ராசியிலேயே அவருக்கு வந்து புண்ணிய சகம் வருது. ஸோ புண்ணிய சகத்தோட பார்த்தீங்கன்னா மூணு நாலு சுப கிரகங்கள் இருக்கு லக்னத்தில், சுப அண்டு சன் சூரியன் வந்து ஆதிக்கத்தில் இருக்கிறாரு, பிறந்த ஜாதகத்துலையும் இருக்கிறாரு. இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க, அது அவருடைய வருஷ ஜாதகம், அது 10வது எடுத்த அதிபதி. வருஷ ஜாதகத்தில் விருச்சிக லக்னம், 10வது இடத்த அதிபதி சூரியன். சூரியன் அந்த வீட்டிலே இருக்காரு, அதோட கூட வந்து ரெண்டு சுப கிரகங்கள் அதாவது
புதன் இது சுக்கிரனும் புதனும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சனி பன்னிரெண்டாம் இடத்துல உச்சத்துல, அதாவது அவர் வெளிநாட்டுல இருந்தவர், பன்னிரெண்டாம் இடம் தொடர்பட்டால இருந்து அவர் இருக்கிற இடத்துல அவங்க மூவ் பண்ணி ஆகணும். வெளிநாட்டுல இருந்தவர் அங்கிருந்து இங்க வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த சகம் அவருடைய ஜாதகத்துல எந்த அளவுக்கு வேலை செஞ்சது அப்படின்ற ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்த பிறகுதான் சரி இது, அதாவது இந்த சின்ன ரொம்ப சிம்பிளான கான்செப்டுங்க இது, ரொம்ப இதுல வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டிய இது கூட கிடையாது. சகமுடைய சூத்திரங்களை உபயோகப்படுத்தி அதை வந்து நம்முடைய பிறந்த ஜாதகத்துல இது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது நான் சுப சுப ஆதிக்கங்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பா அந்த அந்த அதுக்கு தகுந்த விஷயங்கள் நடக்கும். இல்லை சுப இது அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் நடக்காது. ஆனா அசுப கிரகங்களும் சுப கிரகங்களும் ரெண்டும் கலந்து அந்த சகம் ஆதிக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டத்துல ஒரு விஷயம் நடக்கும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தசையில நடக்கும், சகஸ்திரத்தினுடைய தசையில நடக்கும். ரெண்டாவது என்னன்னா சரி பிறந்த ஜாதகத்தை உபயோகப்படுத்தி நேரம் பலன் சொல்லலாம். அதே தாஜகத்தை வருஷ பலத்தை வருஷ ஜாதகத்தை பார்த்து நாம இன்னும் ரொம்ப நெருக்கமா ஒரு வாரம் அல்லது ரெண்டு மூணு நாள் அந்த நெருக்கத்துல கூட நாம வந்து இந்த நேரத்துல இந்த பலன் நடக்கும் அப்படின்னு வந்து நாம் சொல்லறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். இதை பத்தி தான் நான் சொன்னது. அடுத்து அதான் இன்னொன்னு பாருங்க, இவருடைய ஜாதகத்துல ராஜசகம், இது வந்து புண்ணியசகம் ஒர்க் பண்ணுங்க. ராஜசகம் பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்திருக்கு, கும்பம் அப்படின்னா நாலாவது இடம், அதாவது வந்து அவருடைய இந்த வருஷ லக்னத்தை அந்த பாட்டுற பாரு, வருஷ லக்னம் வந்து விருச்சிக்கோ விருச்சிக்க லக்னம், விருச்சிக லக்னத்தை கும்பம் வந்து நாலாவது இடம், நாலாவது இடம் வந்து அம்பாவுக்கு சம்பந்தமானது. அந்த அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல போயிட்டாரு, பன்னெண்டாம் இடத்துல போயிட்டா கண்டிப்பா வந்து அம்மாவுக்கு அதாவது என்னன்னா ஒரு ஒரு அம்மாவனால இவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்படணும். ஆனா இது எங்கே அப்படின்னா அதாவது அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவருக்கு வந்து ஒரு நன்மை சில இதை வந்து ஜாதகத்துல இதை பார்க்கலாம். அதாவது ஒரு ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்படும், அதனால வந்து இந்த ஜாதகருக்கு பலன் கிடைக்கும். ஒரு சமயத்துல அப்பா இருந்துருவாரு அந்த வேலை இவருக்கு கிடைக்கும், அல்லது அம்மா தாத்தா இருந்துருவாரு அந்த தாத்தாவுடைய சொத்து அம்மா மூலமா இவருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து சில யோகங்கள் இது. இங்க எடுத்தீங்கன்னா ராஜசகம் பாருங்க, ராஜசகம் கும்பத்துல விழுந்துச்சு அந்த வருஷத்துல 84-85 அதே மாதிரி அவர் எங்கேயோ இருந்தவரை கூப்பிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதாவது இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சகம் அங்கிறது நாம கரெக்டா கனெக்ட் பண்ணி கரெக்டா வந்து கால்குலேட் பண்ணோம்னா இந்த சகம் ரொம்ப வேலை செய்யும் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்களை சொல்லிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சிருப்பேன். அதாவது சகம் சுப கிரகங்களாலோ அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் சொந்த வீட்டிலிருந்து மூலத்திற்கான வீட்டில் இருந்தாலும் நண்பர்களுடைய பார்வைகள் இருந்தாலும் நண்பர் வீட்டில் இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அந்த சகம் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் வந்து அந்த சகத்தினால் அவருடைய ஒரு உயர்ந்த நிலையை அடைவார். ரெண்டாவது மூணு அதாவது மூணாவது பாவத்திலையும் ஆறாவது பாவத்திலையும் பதினொன்றாவது பாவத்திலையும் பாபர்கள் இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் கேத்து இருக்கக்கூடாது, கேத்து இருந்துச்சுன்னா அந்த சுப பலங்களை கெடுத்துருவார். அடுத்து வந்து வருஷ வருஷ சார்ட்ல வந்து பொதுவாக சகம் எந்த அளவு அதாவது எந்த இடத்துல இருக்கு, சுப வீட்டில் இருக்குதா, சுபர்கள் பார்க்குறாங்களா, உச்சர்கள் பார்க்குறாங்களா, அதை பார்த்தாலே வந்து அந்த வருஷம் பூரா அவனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நான் சொல்லாத விஷயங்களுங்க, அதாவது முந்தா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு தாஜுக்கா அது வேற எப்பாவது நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது நான் வந்து இதுல நான் கலக்கல, ஏன்னா இந்த சகம்ங்கிறது வந்து நாம வந்து நம்முடைய பிறந்த ஜாதகத்துல பாக்கலாம்னு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். முந்தா முந்தேஷ் வர்ஷேஷ் வர்ஷேஷ்னா எந்த லக்னம் அந்த வருஷத்துல எந்த லக்னம் விழுதோ அந்த லக்னத்தினுடைய அதிபதிய வர்ஷேஷ்னு சொல்லுவாங்க. இந்த முந்தா லக்னா ஒரு கால்குலேஷன் படி அந்த வருஷத்துக்கு வர்ஷேஸ்வர்னு ஒருத்தர் வருவாங்க. அந்த வர்ஷேஸ்வர் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு அதிபதிகள் இருப்பாங்க. அந்த அஞ்சு பதிகள ஒருத்தர் வந்து வர்ஷேஸ்வர் அந்த லார்டுடைய அந்த வருஷத்தையே யார் கட்டுப்படுத்த போறாரு அப்படின்ற கால்குலேஷன் அது வர்ஷேஷன் சொல்லுவாங்க. அந்த வர்ஷேஸ்வரர் வந்து சகத்துலைய இருக்கிற இடத்துல விழுந்தாலோ அல்லது அசுப கிரகங்களோட கலந்து இருந்தாலோ அது வந்து ரொம்ப நல்லதுங்க. அடுத்து லார்ட் ஆஃப் த இயர்
இது இந்த அதாவது இந்த பாயிண்ட்டுங்களாம் நான் வந்து கவர் பண்ணலங்க. ஏன்னா அது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம், முந்தாங்கிறது, லார்ட் ஆஃப் த இயருங்கிறது, யோகாங்கிறது இதெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து 8-12 இந்த வீட்டில் இருந்தால் நல்லது கிடையாதுன்னு அதெல்லாம் வந்து சும்மா நான் நோட் பண்ணி வச்சேன் சொல்ல அவங்களுக்குன்னு. அதே மாதிரி மார்ஸ் அதாவது ஒரு வருஷ சார்ட்டில் வந்து செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமையலைன்னா அந்த வருஷத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு விபத்துக்கள் அல்லது வந்து நெருப்பினால் இழப்புகள் அல்லது ஒரு ஆயுதங்களால் அடிபடுறது இதெல்லாம் நடக்கும். அதோடு கூட சனி ராகு கேத்து கலந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதே சூரியன் வந்து கெட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த பீரியடில் கொஞ்சம் வசதி வாய்ப்பில் இன்மை. அப்புறம் வந்து சுக்கிரன் கெட்டிருந்தால் தண்ணீரால் பாதிப்பு, புதன் கெட்டிருந்தால் ஜாண்டிஸ் வரலாம், குரு கெட்டு இருந்தால் அவருக்கு வந்து இது சாரி இந்த இவை எல்லாத்தையும் குரு பார்த்தாருன்னா அது ஒரு நல்லது. ஆனால் குருவும் கெட்டுட்டாருன்னா அந்த வருஷம் அவருக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதாவது ஜாகிரதையா இருக்கணும் அவங்களன்னு நம்ம வந்து வான் பண்ணலாங்க. அடுத்து வந்து பிறந்த இது குரு 5வது குரு அல்லது செவ்வாய் புதன் வருட அதிபதியா வந்து அவர் 5வது இடத்துல இருந்தால் கண்டிப்பா அந்த வருஷத்துல அந்த அவங்களுக்கு குழந்தை ஆண் குழந்தை பிறக்கலாம். சில பேர் வர இல்லைங்களா ஆண் குழந்தை பிறக்குமான்னு அது இதை வச்சு கூட நாம சொல்லலாம். அடுத்து பிறந்த 7வது இடத்து அதிபதி முந்தான்னு நம்ம சொன்ன பாருங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அந்த முந்தானுடைய அதிபதி ஆனால் அதுவும் நல்லது, சந்தோஷத்தை கிடைக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ங்க. ஜஸ்ட் அதாவது தாஜக்கால உபயோகப்படக்கூடிய பாயிண்ட்ங்க இதெல்லாம். அதே இது செவ்வாய் வந்து 7வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கர்ப்பம் தரிச்சு கூட அந்த கர்ப்பம் வந்து அபார்ஷனாக இருக்கிற சான்ஸ் ஏற்படும். இந்தந்த இடத்துல வருஷ ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அது இது க்ளோட் பண்ணி இதை வந்து சகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பாயிண்ட் தான், இருந்தாலும் சொன்னா சொல்லலாம் அப்படின்றதுக்காக நோட் பண்ணுங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ங்க இருக்கு சார். டைம் இருக்கா? டைம் இருந்தா இந்த பாயிண்ட்ங்க சொல்றேன், இல்லன்னா ஜஸ்ட் இந்த ஷேர் பண்ணிறேன் சார். டைம் இருக்கு சார், நீங்க சொல்லுங்க. இல்ல டைம் இருந்துச்சனா இந்த பாயிண்ட்ங்க எல்லாம் சொல்றேன். அடுத்து இது முடிச்சிலமே நாம வந்து டவுட்டுக்கு போயிடலாம். ஓகேங்க? ஓகே, அப்ப நான் ஐ will explain it. வருஷ ஜாதகத்துல குரு அல்லது சன் சூரியன் கோணத்துல இருந்தாலும் அது அது இருந்தா நல்லது. அதை வந்து சனியும் அல்லது செவ்வாயோ பார்த்தால் அந்த வருஷத்துல அவனுக்கு லாஸ் ஆஃப் அதாவது சம் பண இழப்பு உண்டு. ஏன்னா குரு வந்து பணத்துக்கு அதிபதி, சன் சூரியன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிபதி. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல அந்த வருஷம் அதாவது சிபிஐ ரெய்டு நடக்கட்டும் இல்லை பனிஷ்மெண்ட் ஏதோ ஒன்று ஆபீஸ்ல இருந்தா பனிஷ்மெண்ட் ஏதோ வந்து அந்த வருஷத்துல அவருக்கு வந்து அந்த பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே அந்த வருஷ லக்னத்துல செவ்வாயும் சுக்கிரனும் 5வது இடத்துல இருந்தால் அந்த வருஷத்துல அந்த ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிற சான்ஸ் இருக்கு. குழந்தைங்கள ஆண் குழந்தை பிறக்கிற சான்ஸ் இருக்கு. அதாவது குருவும் குரு அல்லது சந்திரன் 5வது இடத்துல இருந்து நல்ல பலமாக இருந்தா அந்த வருஷத்துல கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஏற்கனவே என்ன சொன்னேன், செவ்வாயும் சுக்கிரனும் 5வது இடத்துல வருஷ ஜாதகத்துல இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும். அதே வந்து 5வது இடத்து குருவும் சந்திரனும் 5வது இடத்தில் இருந்து அது பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பா அந்த வருஷத்துல அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவா யாருமே நம்ம ஜாதகத்துல வந்து என்ன கேக்குறாங்க, வேலை கிடைக்குமா, குழந்தை பிறக்குமா, அப்புறம் வந்து சொத்து வாங்குவேனா, நல்லா சந்தோஷமா இருப்பனா, வாகன வசதிகள் இருக்குமா, இதுதான் பொதுவான நம்ம எல்லாருமே நல்லது நடக்குமா தான் பாக்குறோம். கெட்டதை நடக்கிறது அவங்க நாம சொன்னா கூட சார் பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னன்னா நல்லதையும் கெட்டதும் கலந்துதான் நடக்கும் எந்த ஒரு ஜாதகமே. அப்புறம் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுங்க, எக்ஸாம் விஷயத்துல இந்த ஃபர்ஸ்ட்ல சொன்ன பாருங்க முத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லக்னம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் அடுத்த ராசிக்கு போகுங்க. இது வந்து இன்னொரு ஒருத்தர் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு, ஷிஃப்டிங் ஆஃப் லக்னம். அதாவது வந்து பிறந்த ஜாதகத்தை வந்து ஜாதகத்தினுடைய லக்னத்தை ஒவ்வொரு வருஷமும் மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு அதைப்படி தசை ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய பேர் அதாவது பலன் எடுக்க முடியும், நடக்குதுங்க. ஷிஃப்டிங் ஆஃப் லக்னான்னு சொல்லுவாங்க.
அதே கான்செப்ட் தான் இங்க இந்த ஆனுவல் இது ஆனுவல் வருஷ பலத்துல இருந்தா முந்தாங்கிறது வந்து இப்ப நான் வந்து தனுசு என்னுடைய லக்னம்னா ரெண்டாவது வருஷம் வந்து அது கர்க்காட்டத்துக்கு போய் மகரத்துக்கு போயிடும் பன்னெண்டாம் வருஷத்துல அந்த விருச்சிக்காக வரும் அந்த மாதிரி அந்த அந்த எந்த இடத்துல முந்தா இருக்குதோ அந்த முந்தா லக்னுடைய ஓனர் அதாவது முந்தா அதிபதி அவரு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தா அந்த வருஷத்துல அவன் அந்த மாசத்துல அந்த வருஷத்துல அவன் எக்ஸாம் எழுதுனா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அவன் சக்சஸ் ஆயிடுவான் இன்டர்வியூல கூட சக்சஸ் ஆயிடுவாங்க அதாவது யாரும் சில பேர் வந்து கேட்பாங்க சார் இந்த வருஷம் நான் எக்ஸாம் எழுத போறேன் இந்த மார்ச்ல எழுத போறேன் எனக்கு வந்து நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவனா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி சமயத்துல உடனே அந்த வருஷத்துடைய வருஷப்பல சாட்டை போட்டு அந்த முந்தா எங்க இருக்கான்னு பாட்டு அவர் வந்து அஞ்சாம் இடத்து அதிபதியோடவோ இல்லது அஞ்சாம் இடத்துலயோ இருந்து சுபகிரகங்கள் சுபகிரகங்கள் ஆதிக்கமா இருந்ததுன்னா கண்டிப்பா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாங்க அதுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் ரெண்டாவது வந்து ஆபீஸ் பேரர்ஸ் சொல்லுவாங்க அதாவது அது நான் டச் பண்ணல அதுவும் ஒரு செப்பரேட் தாஜிக்கால ஒரு செப்பரேட் கான்செப்டுங்க அது ஆபீஸ் பேரர்ஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் தாஜிக்கா முக்கியமான இதுங்க அடுத்து இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லயே சொன்னங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது ஒன்பதாவது வந்து பாக்யஸ்தானுங்கிறதுனால வந்து செவ்வாய் மூணு ஒன்பது இடத்துல தாஜிக்கா சார்ட்ல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வருஷம் பூரா அவர் வந்து நல்லா சக்சஸ் ஆவாருங்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் செக் பண்ணதுங்க செக் பண்ண பாயிண்ட்டுங்க தான் நான் இதுல போட்டிருக்கேன் ரெண்டாவது இது வந்து கிளாசிக்கல்ஸுங்க நான் அதாவது இந்த கிளாசிக்கல்ஸ்ல பெரும்பாலும் இந்த புக்கு தெரியுதாங்க தாஜிக் நீலகண்டா இது வந்து பாரம்பரிய புக்குங்க தாஜிக் நீலகண்டா வெங்கடேஸ்வர எப்பவுமே நான் வந்து பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற சப்ஜெக்டையும் நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் இந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து எப்போ எழுதுந்துதான் ஆனால் நடக்குது கண்டிப்பாக நடக்குது அது அதனால்தான் எப்பவுமே நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்பவுமே நீங்கள் வந்து பாரம்பரிய புக்குங்களை படிச்சு பாருங்க நீங்க நினைச்சது அதுல இருக்காது ஆனா எங்கேயோ இடத்துல ஒரு கோடிட்டு குடிச்சுப்பா நீங்க வந்து ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் அதை நம்ம படிச்சோம்னா இப்போ கூட அது நடக்குதுங்க ஒரு உதாரணம் என்னுடைய ஜாதகமே நடந்துச்சுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த வருஷத்துல வந்து நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு அப்படின்னு தெரிய வேண்டி வரும் அப்படின்னு போட்டுருந்துச்சுங்க எனக்கு சும்மா இதான் அப்படி பாரு என்னடா அதாவது நான் என்ன தப்பு பண்றவனும் கிடையாது கவர்மெண்ட்ல அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடைசியில பார்த்தா எங்க அண்ணனுடைய பையனுக்கு ஹைதராபாத்ல கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணம் அந்த பொண்ணு வந்து மென்டலி ரிட்டையர்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா கோர்ட்டு கேஸு இப்படி அந்த அவனோட எங்க அண்ணனுடைய தம்பியோட சுத்திட்டே இருந்தேன் சோ அதாவது என்ன பராசரால பராசரா புக்ல நான் அந்த ஒரு ஒரு சென்டென்ஸ் பார்த்தேங்க பராசரா அவர் எப்போவோ எழுதினாருங்க அது வந்து அதாவது பாரம்பரியத்துக்கு நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுங்க மகாதசா தசா அந்தர்தசா பிரத்யந்ததா சூக்ஷ்ம தசா அவர் கொடுத்துக்கிற ஒவ்வொரு பலனும் கண்டிப்பா நடக்குது ஆனா எந்த விஷயத்துல நடக்குது அப்படிங்கிறது வேற விதமா இருக்குங்க அதாவது அது என்னன்னா நாம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த இப்ப இருக்கிற வளர்ந்து போன அதாவது நிறைய வளர்ச்சி பார்த்திருக்கிறோம் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் எல்லாம் வளர்ந்துருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில நாம பலன்களை மாத்தி சொல்ல வேண்டியது வரும் அதாவது ஜாதக இப்ப இருக்கிற ஜோஷி இருக்க எப்படின்னா ஒரு சேலஞ்சிங் பாயிண்ட் இது வரவங்கெல்லாம் வந்து இன்டர்நெட் அது இதுன்னு பார்த்துட்டு நீங்க பலன் சொன்னீங்கன்னா சார் அஞ்சாம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருந்தா குழந்தை பிறக்காதுன்றாங்களே சார் அபாஷன் அவன் சொல்றேன் நீங்க எப்படி சார் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிற கேள்விங்க அதாவது அவங்க கேள்விக்கு நாம வந்து பதில் சொல்லக்கூடிய நிலம் இருக்கணும்னா எந்த அளவுக்கு நாம வந்து பாரம்பரியத்துல வந்து ஒரு பற்று அதாவது நம் பிடிப்பு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு தெரியாது அஞ்சாம் இடத்துல பாபர் கிரகம் சரிதான் கரெக்ட் தான் அபாஷன் ஆகும் ஆனா சுப கிரகங்கள் பார்த்தாலும் அல்லது அது உச்ச வீடா இருந்துச்சுன்னு வச்சுங்க உச்ச வீடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும் இல்லையா ஆண் கிடைக்காம போகலாம் பெண் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த என்ன நெட்ல பார்த்துட்டு வந்துடுறாங்க சோமனி அதான் இந்த மாதிரி கேள்விங்களை நிறைய கேட்கற நிலைமை ஆயிடுச்சு ஸோ நாம வந்து கொஞ்சம் எந்த விதத்துல நாம வந்து நல்ல நம்முடைய திறமையை வளர்த்துக்க முடியுமோ அந்த திறமையை வளர்த்துக்க வேண்டிய நிலைமை இருக்கும் இப்போ அடுத்துங்க கம்மிங் டு த பாயிண்ட் சூரியன் வந்து அந்த ஆனுவல் சார்ட்ல வந்து பலமா இருந்தானா கண்டிப்பா அந்த வருஷத்துல அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரெகக்னேஷனோ இல்ல கவர்மெண்ட்ல ப்ரொமோஷனோ இல்ல கவர்மெண்ட்ல போஸ்டோ சப்போஸ் வந்து பையன் வேலையில் இல்லைன்னா அவனுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்
அதாவது வந்து ஒரு நல்ல இடத்துல அந்த வருஷத்துல சூரியன் பலமா இருந்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே வந்து செவ்வாயும் பலமா இருந்தா வச்சுங்க அவருக்கு வந்து மிலிட்ரி யூனிஃபார்ம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும். இதே சார்ந்த பாயிண்ட்ஸ். அடுத்து எந்த ஒரு கிரகமுமே அதாவது 12th இடத்துல இருந்தா அது கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும். ரெண்டாவது என்னன்னா இத்தசல யோகான்னு ஒன்று இருக்கேங்க, நான் டச் பண்ணல, அதான் 16 யோகாங்கள்னு சொல்றேன் பாருங்க. அதுல இத்தசல யோகம் தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன பாருங்க, ரெண்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்றை பார்த்து அந்த கிரகங்கள் மற்றொரு கிரகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அந்த ஆர்ப்ஸ் ஆஃப் தீப்தாம்சான்னு முதல்ல போட்டு காட்டம் பாருங்க. சன்னுக்கு 15, சந்திரனுக்கு 12, இந்த மாதிரி அந்த தீப்தாம்சா அவருடைய வந்து ஆவரேஜ் மீன் வேல்யூ எடுத்துட்டு அந்த தீப்தாம்சா இது தீப்தாம்சாக்குள்ள அதான் நான் சன்னுக்கு முன்ன சொன்னோம் 13.5 degrees அதுக்கு உள்ள வந்தா அதை இதசல யோகான்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு டிகிரியில இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரெண்டு கிரகமே ஒரே டிகிரியில இருந்துச்சுன்னா ரெண்டு கிரகத்துல ஒரே டிகிரி இருந்து சுப பார்வைகள் பெற்று 5-9 அல்லது 3-11 அந்த ரெண்டுமே வந்து லக்னத்தையும் காரகத்தையும் காரியேஷன் சொல்லுவாங்க, லக்ன அண்ட் காரியேஷ் இந்த ரெண்டுத்தையும் பார்த்ததுன்னா கண்டிப்பா அந்த வருஷத்துல வந்து அந்த விஷயம் நடக்கும், நல்லா இருப்பாங்க. அது அதுதான் இதசல யோகா அப்படிங்குவாங்க. அது அது சும்மா ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்றேன். இது வந்து இந்த வருஷ லக்னத்துல அந்த வருஷ அதிபதி ரெண்டாவது அவர் இதசல யோகால இருந்து ரெண்டாவது இடத்துல இருந்தான்னா அந்த வருஷத்துல அவருக்கு பணம் பதவி பெரும் பவர் எல்லாமே அவருக்கு கிடைங்க. சப்போஸ் ஒரு மினிஸ்டர் யாராவது வந்து நான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண நான் கணிப்புனா ஜெயிப்பினா அப்படின்னா இந்த மாதிரி புண்ணிய சகம் லாப சகம் அடுத்து வந்து கர்மசகம் போட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க நீங்கள் ஜெயிச்சுருங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் கேட்டார் வேலூரில் ஒரு ஃப்ரெண்டு இதான் எனக்கு இந்த மாதிரி இந்த ஜூமில் தான் பழக்கமாக மெசேஜ் வச்சா சார் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கிறாங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நான் இப்போ செல்லி அமிச்சேன். இந்த சமயத்தில் இப்போ அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள் ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னா அதே மாதிரி ஜெயிச்சாங்க. மறுபடியும் அவர் அமிச்சார், நான் வந்து இப்போ அதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு நான் பலன் சொல்லலை. ஏன்னா பொதுவாக நான் வந்து என்னுடைய அதாவது பாடம் சொல்கிறது கூடிய ஒரு ஆர்வத்தை விட நான் வந்து பலன் சொல்கிறதில்ல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஆனாலும் முக்கியமான விஷயங்கள் யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து அதை பார்த்து சொல்கிற இது உண்டு. அடுத்துங்க நெக்ஸ்ட்டு ஏற்கனவே சொன்னது அதாவது சூரியன் அதாவது சூரியன் வந்து அந்த வருஷ அதிபதியாக வந்தால் அவர் மேஷத்துலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல பதவி பணம் வசதி எல்லாமே கிடைக்கும். அதே குரு வந்து கர்க்காடகத்தில் அல்லது தனுஷில் இருந்து அல்லது மீனத்தில் இருந்தால் அவர் 10th இடத்து அதிபதியாக இருந்தாருன்னா அவங்களுக்கு நல்ல உடல் நிலைமை அதோட கூட சொத்து அந்த வருஷத்தில் கிடைக்கும். அதே சுக்கிரன் ரிஷபத்துலையும் துலாலையும் மீனத்துலையும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொந்த வீடு ரெண்டாவது உச்ச வீடுங்க அந்த இதில் இருந்துச்சுன்னா அந்த வருஷம் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் செவ்வாய் வந்து மேஷத்துலையும் விருச்சிகத்திலையும் இருந்தால் அந்த வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 8th அதிபதி கேந்திரா கோணத்துக்கு போனால் அந்த வருஷம் அவ்வளவு நல்லது கிடையாது. அதே போல புதன் வந்து அந்த வருஷத்துல 5th அதிபதியா இருந்து 2nd அதிபதியா இருந்தா அந்த வருஷத்துல அவரு அஸ்ட்ராலஜி படிக்கலாம் மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதாங்க இது இது இதுவரையும் திஸ் மை பிரசன்டேஷன். தேங்க்ஸ் யூ ஃபார் ஹியரிங் ஸோ லாங். என்னுடைய தமிழ் வந்து ஒரு சாகத்தை இருந்து நான் கூகுளில் போட்டிருக்கேன், ஆனால் அது கூகுளில் போட்டால் வந்து நிறைய தவறுங்க இருந்து வேணும்னா அதையே வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தமிழ் இது முடிஞ்சு போச்சுங்க, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. இதுவரையும் நான் கேட்டது நான் சொன்னதான் என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கணும் எனக்கு தெரியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். நானும் வந்து ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே விரும்புவேன். அதனால தவறுகள் இருந்தால் பொறுத்துக்குங்க, இப்போ நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாங்க. நன்றி சார். ரொம்ப ஹையஸ்ட் அதாவது உயர் கணிதம் சொல்ற மாதிரி இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. எஸ் சார், இட்ஸ் அட்வான்ஸ்டு ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி ஒன்லி.
அதனால வந்து எடுத்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா புரிஞ்சாலும் ஓரளவு மேக்கப் பண்ணி நான் புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சேன். ரொம்ப அட்வான்ஸ் சாப்டர் கொடுத்துட்டீங்க. எனக்கு பேசிக்கா ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். நான் இந்த ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் நான் கேக்குறேன். இந்த ஷேர் முடிச்சிட்டீங்களா இல்ல ஷேர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஷேர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஐ வில் க்ளோஸ் தி ஷேர். அது வந்து நான் வந்து தமிழ் இது கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணது நான் குரூப்ல போடுறேன். ஏன்னா நிறைய தப்புங்க தமிழ்ல, அதனால தான் நான் படிச்சு பார்த்தேன். அது இங்கிலீஷ் டேலி ஆகல அதுல. ஓகே சார். இந்த இந்த சகம் சொன்னீங்கல சார், இந்த எந்த சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார்? அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த இது நீங்க சொன்னது ஃபுல்லாவே வருட பலன்கள் வருட பலன்கள்ன்றது தான் சொன்னீங்க. அப்ப அந்த வருட பலன்களை நாங்க எந்த சாஃப்ட்வேர்ல பாக்கணும், எங்க இதெல்லாம் எடுக்கணும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா நாங்க இதை பண்றதுக்கு யூஸ் சார். அதுதான் நான் சொல்ல இந்த சகம்ன்ற பாயிண்டே நான் உங்களுக்கு இன்னைக்கு எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, வருஷ பலன்களை மட்டுமே தேவையில்லை சார். உங்களுடைய இந்த ஃபார்முலா நான் காட்டணும் பாருங்க. அந்த ஃபார்முலாவை நீங்க வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலேயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணா நீங்க வந்து பலன் எடுக்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த சகம் கால்குலேஷன் இந்த ஜெகநாத ஓஹராலையும் இருக்குது, ஜெகநாதர சாஃப்ட்வேர்லயும் இருக்குது, தஜகமும் ஜெகநாத்திலயும் இருக்கு சார். இருக்கு சார், தஜகமும் ஜெகநாத்தில இருக்கு. இது நான் யூஸ் பண்றது வந்து பராசரா லைட்டுங்க. இட்ஸ் நாட் எ ஃப்ரீ சாஃப்ட்வேர், இட் இஸ் எ பராசரா லைட், இட் இஸ் எ பெய்டு சாஃப்ட்வேர். அண்ட் ஜெகநாத ஹோரால எல்லாமே சகத்தை பத்தி கால்குலேஷன் அதுல இருக்கு சார். ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வந்துடும். பட் நான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்த ரொம்ப ஈஸி சார். சகம் வந்து நாம வந்து ஒரே நிமிஷம் ஒரே சொல்லுங்க சொல்லுங்க. ஜெகநாத ஹோரா ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க லாஸ்ட் குவார்டர்ல. அந்த குவார்டர்ல சோ அது வந்து நீங்க அங்க கிடைக்கும் சார், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே சார். பெஸ்ட் வந்து சார் ஜெகநாத் சார், இது வந்து நாம நாம ஈவன் பராசரா கால்குலேஷன் இந்த கால்குலேஷனுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சார். சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்க ஈஸியா நீங்களே வந்து பிறந்த ஜாதகத்தை எடுத்து பாகைகள் ஒரு பாகையில இருந்து இன்னொரு ஒரு கிரகத்துடைய பாகையில இருந்து ஒரு கிரகத்துடைய பாகையை கழிக்கணும், அதோட லக்னாவை கூட்டணும். லக்னம் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறதுனால லக்னாவை கூட்டுறோம், அவ்வளவுதான். சோ பாவாதிபதியுடைய கிரகங்கள் அதாவது பாகைகள் அடுத்து வந்து நம்ம பிறந்த ஜாத்துடைய பகைகள் இருந்தா போதும். பட் ஆஃப்டர் அ சாஃப்ட்வேர் இது நீங்க அடிச்சீங்கன்னா எல்லா சகமே வந்துருங்க சார். அதுல ஜெகநாத ஹோரால சார் ராஜன் சார் இங்க ஒரு ஒரு சின்ன இது சொல்லாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் இத இந்த லாஸ்ட் குவார்டர் ரைட் கிளிக் பண்ணுங்களே சார். உங்க ஜென்ம யோகியும் தஜக யோகியும் இருந்துச்சுனாக்கா அந்த தஜக யோகி இருக்கும் வருடம் உங்களுக்கு அமோகமா இருக்கும். யாருக்கு வேணாலும் ரொம்ப அருமையான பாயிண்ட் சார். உங்க பேர் என்ன சார்? அருமையான கிருஷ்ணகாந்த் சார். கே கே கிருஷ்ணகாந்த் சொன்ன மாதிரி சார், உங்களுடைய யோகையும் யோகியும் சக யோகியும் சகத்துல சகம்ல சகம் பாயிண்ட்ல விழுந்து அது ஒன்பதாம் இது அதிபதியாவோ அல்லது அஞ்சாம் இது அதிபதியாவோ அந்த வருடம் பூரா அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க, கண்டிப்பா நடக்குங்க. அது வந்து ஆக்சுவலா ரொம்ப அந்த அஞ்சு இது அந்த பஞ்ச பவர் எல்லாம் பார்க்காம இல்ல, அதாவது அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது நான் எதுக்காக இந்த சகம் பாயிண்ட் எடுத்தேன்னா, தாஜிகா பாயிண்ட்ங்களை நம்ம டச் பண்ணாமயே சத்பலா சத்பலா யோகா அவயோகா அதே வந்து போனா திரிக்கோணத்துல சொல்லிடலாம். எனக்கு சார் கத்துக்கணும் சார். அதாவது எப்படின்னா சாப்ட்வேர் இருந்தா கூட
உதயம் எப்படி ஆச்சு? அப்ப ஜாமக்கோள் நாம பாக்குறோங்க. ஜாமக்கோள் நான் இப்பதான் ஒரு ஒரு மாசமா ஜாமக்கோள் புத்தகங்கள் ரெண்டு மூணு புத்தகங்களை படிச்சு நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். அதான் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுது என்னன்னா, உதயம், கவிப்பு, ஆருடம் இந்த மூணுத்தையும் வந்து நீங்களா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அக்யூரசி வருதுங்க. சாப்ட்வேர்ல சில சமயத்துல அக்யூரசி வராம போகலாம். அதனால என்னன்னா கால்குலேஷன், அதாவது நாம வந்து கணக்கீடு வந்து கத்துக்கிறது எப்பவுமே நல்லதுங்க. நான் வந்து ஆக்சுவலா சொல்லப்போனா ஆஸ் ஏ ஃபேக்கல்ட்டி நான் வந்து லாங்குவிட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா வந்து என்னுடைய ஜாதகம் வரும்போது நான் லாங்குவிட்டி போனா எனக்கு சோம்பேறித்தனம். அது ஆனா வந்து அது தப்புதான். நாம வந்து எப்பவுமே வந்து ஒரு சப்போஸ் நான் மேரேஜ் மேட்சிங் பாக்குறது இல்லை, ஆனா மேரேஜ் மேட்சிங் பாக்கணும்னா லாங்குவிட்டி பார்க்காம மேரேஜ் மேட்சிங் சொல்லவே கூடாது. ஆனா அது கூட சிம்பிளா இருக்குங்க. நாம கணக்கு போடா கூட கணக்கு போடாமையே வந்து சப்போஸ் இப்ப வந்து லக்னாதிபதி பலம் இருந்து பதினொன்னத்துலயோ அல்லது அஞ்சா கோணத்துல இருந்தாலும் வச்சுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான், அதாவது நீண்ட வாயில் தான். அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அதாவது நிறைய காம்பினேஷன் கொடுத்துருக்கா இல்லைங்களா, அல்பாயு, மத்தியாயு, தீர்காயுன்னு. அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கூட நாம தைரியமா சொல்லலாம், ஓ இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கணக்கு போட அவசியம் கூட இல்லை, ஆனா கணக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதாவது கணிதம்ங்கிறத வந்து நாம ஒரு ஜோதிஷருக்கு கணிதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஜெகநாத் ஹோரா, இன் தி சேம் ஸ்கிரீன் ஆன் தி ரைட் சைட், இஃப் யூ ரைட் கிளிக் you will get Sahams as an option, sir. Directly, yeah, yeah, there is, sir. Yeah, you can go. Actually, அதாவது தமிழ்நாட்டுல வந்து இந்த வந்து எதுக்காக நான் இதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து வருஷ பலன், வருஷ இது, சகம் இதெல்லாம் அதனால வந்து சரி ஒரு முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாக்கலாமே. ரொம்ப ஈஸிங்க. நீங்க வந்து வருஷ பலன், வருஷ ஜாதகம் இல்லாமையே கூட நீங்க வந்து உன்னுடைய பர்த் ஜாதகத்தை வச்சு நீங்க பண்ணிடலாம். ஐகாஸ்ல ஒரு பெரிய அவரு நிறைய புக்கு எழுதிருக்காங்க, பெங்களூர் டி எஸ் வாசன். அவருடைய ஆராய்ச்சிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 85 வயசுல நான் அவரோட பார்க்கும் போது சொல்லுவாரு, எவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு தெரியுங்களா. அவர் ஷிப்டிங் ஆஃப் லக்னான்னு ஒண்ணு போட்டிருக்காரு, அது மும்தா கான்செப்ட் தான். ஷிப்டிங் ஆஃப், அதாவது உங்களுடைய லக்னத்தை ஒவ்வொரு வருஷம் மூவ் பண்ணிட்டே போயிடுவாரு. அதை எடுத்து பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்குதுங்க. இந்த முத்தா லக்னம் வந்து இதுல வருதா சார்? இப்ப நம்ம பார்த்தோம் வருது சார், சகம் வருது, லார்ட் ஆஃப் தி இயர் வருது, முந்தா எல்லாமே வந்துருது சார். நீங்க எதுவுமே கால்குலேட் பண்ணாத, அதாவது கிரகங்களுடைய பலன்கள் வருது, பலம் எவ்வளவு, பலவீனம் இல்லை, எல்லாமே வருது. அது ஒண்ணும் ஜெகன்னாத் ஹோரா வச்சுட்டு உங்களுக்கு ஜெகன்னாத் ஹோரா யூஸ் பண்ண தெரிஞ்சதுனாக்கா, நல்லா படிக்க தெரிஞ்சதுனாக்கா, நீங்க ப்ரெடிக்ஷனும் ஈஸியா சொல்லிடலாம். அஷ்டகவர்க்கத்துல சொல்லி நாம ப்ரெடிக்ஷன் சொல்லிடலாம் சார். அஷ்டகவர்க்கத்துல சமுதாய அஷ்டக வர்க்கமும் பிரஸ்தார அஷ்டக வர்க்கம், பின்னாஷ்டக வர்க்கம் இருந்துச்சுன்னா, அதாவது இவனுக்கு எந்த நேரத்துல எது கிடைக்கும் சொல்லிட்டு ஈஸியா டைமிங் கூட சொல்லலாங்க, அடிச்சு சொல்லிடலாம். அடுத்து வந்து முகூர்த்தம், அதாவது எந்த எந்த திசையில அவன் வேலை வீடு வாங்கலாம், எந்த திசையில, அது கூட வந்து அஷ்டவர்க்கத்தை பத்தி சொல்லிடலாம், வச்சு சொல்லிடலாம். நிறைய விஷயங்க, ஆனா நேரம் கிடைச்சா அத கூட அப்பக்கோஸ் வெங்கட் சார் இருக்காரு. இந்த இப்ப ரெலவென்ட் சகத்தை தான் நம்ம பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்கேஸ் இப்ப கல்யாணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா விவாக சகம் பாக்கணும். விவாக சகத்துல நீங்க என்ன சொன்னீங்க, சுக்கிரன் மைனஸ் சனி பிளஸ் லக்னம்னு சொல்லிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்கேஸ் சுக்கிரன் மைனஸ் சனி பிளஸ் லக்னம் அப்படின் போது அந்த பாகை முறை டிகிரியை வைத்து நம்ம கடிக்கும் பொழுது, கடித்து ஆட் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு 272 வர்றது, சம் நம்பர் அண்டர்லைன் சொல்லுங்க சொல்லுங்க, 272 வருது அப்படின்னா அந்த 272 நீங்க வந்து நம்ம வந்து தனுசுல பாப்போம் ரைட். என்ன பலன் சொல்றது
கல்யாணம் அந்த அந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கும்னு சொல்லணும் அவ்வளவுதான். இந்த இந்த நாளுக்குள்ள அதான் பாப்ப ஒரு நான் ராசியருடைய டியூரேஷன் கொடுத்தர்லீங்களா, அதுல மல்டிப்ளை பண்ணி 300 வளர்த்துங்க, எந்த இத்தனை நாளுக்குள்ள கல்யாணம் நடக்கும் சொல்லிடலாம். அந்த அதாவது கல்யாணம் நடக்கும் சொல்றீங்க, அந்த அந்த ஸ்டேபிலிட்டி அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்? இல்ல இல்ல அது அது வந்து பிறந்த ஜாதகத்துல பாக்காத, எப்பயுமே வந்து பிறந்த ஜாதகத்தை இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. எப்பவுமே பிறந்த ஜாதகத்தை பேசுதான் ஆனுவல் ஆனுவல் சார்ட்டுங்கிறது வந்து வருஷ பலனுங்கிறது பிறந்த ஜாதகத்தை வச்சுதான். ஆனா பிறந்த ஜாதகத்துல மகாதர்ஷிகள் வந்து ரொம்ப வளர்ந்து இருக்கிறதுனால கரெக்டா நேரோ டவுன் பண்ண முடியாது. இப்போ அது வருஷ பலன்கிறது 12 எந்த மாசத்துல நடக்கும்னு சொல்லிட்டு நேரோ டவுன் பண்றதுக்கு தான் இந்த வருஷ இது. சகம்சனம் எந்த எந்த பாகையில விழுதோ அந்த பாகையில குரு வரும்போது கண்டிப்பா அந்த மாசம் கல்யாணம் நடக்கும், அந்த காலத்துல குழந்தை பிறக்கும். ஒரு பிளானட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. அப்போ அங்க ஒரு பிளானட் இருந்ததுன்னா அப்ப அதுக்கு என்ன நம்ம பலன் சொல்ல முடியும்? அதாவது சுப கிரகங்களா இருந்தா ரொம்ப ஈஸியா நடந்துருங்க. அசம்ப பரமா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் நடக்கும், கஷ்டம் நடக்காது. ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து கத்துக்கிட்ட நேரத்துல நான் அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்ட நேரத்துல எங்க வீட்டு கீழே ஒருத்தர் வந்து அந்த பெண்ணுடைய மேரேஜ் எப்ப நடக்கும்னு கேட்டாங்க. நான் வந்து டிசம்பர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கும்னு. கரெக்டா வந்துங்க 7th December மேரேஜ் நடந்துச்சு. அவங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. 10 பத்திரிக்கை நான் சொன்னேன் என்னுடைய இது கிடையாதுங்க, கடவுளை அனுகிரகம். நான் வந்து நாள் அப்படிங்கிறது எனக்கு எப்போ வருதோ அது வந்து என்னுடைய அறிவியெல்லாம் அழிச்சிடும். கடவுளுடைய கிருபை, அதாவது வந்து ஒரு ஜாதகர் வந்து ஒரு நல்லது அவர் சொல்லி பலன் நடந்துச்சுன்னா அது வந்து கடவுளுடைய கிருபை. பலன் நடக்கலன்னா கூட வந்து அந்த ஜாதகருடைய கெட்ட காலம், அவ்வளவுதான். அவ்வளவுதானே ஒழிய எல்லாத்தையுமே நாம வந்து கடவுளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு இது வேணுங்க. அல்லது அன்றாண்டு வந்துன்னா குருவுடைய ஆசீர்வாதம். எனக்கு லக்கியில என்னுடைய குரு வந்து நான் ஜாயின் பண்ணனால இருந்து அவர் பார்த்த உடனே நீ நீ வந்து டீச் பண்ணுவ அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி குருவுடைய ஆசீர்வாதங்கள் முதல் வருடமா எடுக்கிறீங்க. ஒவ்வொரு வருடமும் அப்படி போகும்போது 12 முடியுது. ஒருத்தர் வயது 22 அப்படின்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சு அடுத்த ரவுண்டு 62 அதாவது பெரும்பாலும் எங்க இருப்பாங்க 12 இருப்பாங்க. அப்போ அந்த கண்ணியை தான் வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் அந்த 22 வயதுல வருட அதிபதியா எடுத்து. இல்ல வருட அதிபதி வேற கால்குலேஷனுங்க. நான் சொல்றது என்ன, வருட அவர் வந்து வருஷேஸ்வர், அதாவது வருட அதிபதி வேறு, வருட லக்னத்திலேயே அதிபதி வேறு. அந்த கான்செப்ட் நான் தொடல, சிம்பிளா அந்த சக கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது சார், இந்த புக்கு தெரியல சார், வேதிக் அஸ்ட்ராலஜி பிவிஆர் எழுதுற புக் சார். இது PDF-ஆவும் கிடைக்குது. இதுல தாஜகா தனி ஒரு டிவிஷனவே கொடுத்திருக்காரு. பட் அது அதிகம் கொடுக்கல சார், அதுல கொஞ்சம் தான் கொடுத்திருக்காரு. நான் படிச்சிருக்கேன் அதை. ஆக்சுவலா இந்த நீல்கண்டன் சார் தாஜகா புக்லதான் ஃபுல் கண்டென்ட் இருக்கு. அதாவது தாஜகா புக்கு 2-3 புக்கு கிடைக்கலைங்க. சொல்ல போனா மணீஷ் வர்மான்ற எழுதின புக்கு அவருடைய புக்கு நம்ம கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்க.
இப்போ சகம் பாயிண்ட் வருது சார். இப்போ ஒரு விவாக சகம் வந்து திருவாதிரையில வருது, இது அர்த்த சகம் வந்து திருவாதிரையில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சம் டிகிரிஸ்ல வருது திருவாதிரைன்னா அது வந்து ட்ரையாங்கிள்ஸ் பண்ணி ஏதாவது திரிகோணம் போட்டு பாக்கலாங்களா? சதயம் போடலாம் போடலாம். பேசிக்கலி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கோச்சாரத்து பலன் டிரான்சிட் பலன், கோச்சார பலன்கிட்ட எப்பவே நீங்க பாத்தீங்கன்னா மாடி ஆனாலும் பராசர ஆனாலும் ஒரு கிரகத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் வந்து திரிகோணத்துல அந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் போனா அந்த பலன் எடுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு பராசரம் சொல்லியிருக்காங்க. நாம் திரிகோணம் போட்டு பார்க்கலாம். அதாவது நான் திரிகோணம் ஏன் போடல உங்களுக்கு சொல்லல அப்படின்னா மோர் லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ் இட் வில் கெட் ஏ கன்ஃபியூஷன். இப்ப நான் சொன்னதுன்னா சகம் பாயிண்ட்ல குரு குரு வந்தாருன்னா நல்லா நடக்கும், சனி வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் நடக்கும். அந்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். கிரகங்கள் நீங்க சொன்ன மாதிரி கோணத்தை வைத்து பார்க்கலாம். சரி சார், செகண்ட் க்வெஸ்சன் சார், மிருத்தி பாகம் எதுவும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சகமும் மிருத்தி பாகம் சார் ஒண்ணு சார், அதாவது என்னன்னா இங்க வந்து நாம கொஞ்சம் பிரிக்கணும். அதாவது மிருத்தி பாகம் அப்படின்றது இங்க மிருத்தி சகன்னு ஒண்ணு இருக்கு, சகத்தை மிருத்தி சகத்தை நீங்க போட்டு மிருத்தி சகம் எட்டாவது அதிபதியோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா மார்க்கமும் சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து மிருத்தியும்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன டென்ஷனோ ஆஃபீஸில் டென்ஷனோ இல்லை வந்து சின்ன அடிபடுறதோ அந்த மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது இன்னொன்றுங்க, என்னை பொறுத்தவரையில் லா அதாவது ஆயுளை வந்து நீங்கள் கணிக்கவே சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ் ஸ்டேஜ், மெடிக்கல் அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஒரு காலத்தில் வந்து யூரின் பிளாக்கேஜ் ஆச்சுன்னா யூரின் பிளாக்கில் செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து யூரின் பிளாக்கேஜ் கூட ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆப்ரேஷன், கிட்னி ப்ராப்ளம், ஸோ மெனி, அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட இருக்கிறதுனால நாம் வந்து டெத் லைக் சிச்சுவேஷன், டெத் லைக் சிச்சுவேஷன் வரும், நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு சொல்கிறது தான் ஒரு ஒரு நல்ல அதாவது அது வந்து பாசிட்டிவ் டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பாசிட்டிவ் டைப் ஆஃப் நம்ம மிருத்தி பாகத்தை ஒர்க் பண்ணணும், சக ஒர்க் பண்ணணும். பட் வி ஹாவ் டு டெல் தட் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்கிறத விட ஒரு அசுப நடக்க போதுங்க, நீங்க ஜாகிரதையா இருங்க, அவ்வளவுதான். இல்ல சார், இப்ப சகம் கேன்சல் ஆகுமா இல்ல அஃபெக்ட் மட்டும் ஆகுமா? இல்ல சார், அஃபெக்ட் ஆகும். சகம் வந்து 100% will take it will happen சார், கேன்சலேஷன்ங்கிறது கிடையாது. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். கேன்சலேஷன் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணாலும். பட் என்னன்னா அதான் சொல்றேன்ல, மிருத்திய சகம் நீங்க வர்க் பண்ணும் பொழுது அது மித்திய பாகத்தோடும் சேர்ந்திருந்தால் ஒழிய மரணம், அது மித்திய பாகம், அது மித்திய தசா, அந்த தசா கோயின்சைட் ஆகி அவனுக்கு வந்து நம்ம வந்து இந்த அல்பாயு இந்த ஜெமினி இந்த பராசர மெத்தட் இருக்கு கால்குலேட் பண்றது, அல்பாயு மத்தியாயு தீர்க்காயு, அதுவும் கோயின்சிடனா தான் அவங்களுக்கு டெத்துன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏதோ உடல் பாதையோ அல்லது மென்ஷல் டென்ஷனோ, அடையே இருக்கிறதோட செத்து போயிடலான்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அடிக்கடி நம்ம சொல்லுவோம் அடையே இருக்கிறதோட செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும், அவ்வளவுதான். டெத்து கொடுக்காது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், as Rajendran sir has already said, we should not, it is against the code of conduct for astrologers to talk about mrityu. Of course I tell to the students, she is my student, I always tell to the students, if anybody comes suppose mrityu kettingna solladinga appadina ana sila nerathila sollalam adu kuda avangalukku solunga eppona oru 80 vayasu 85 vayasu vare romba kashtapadraru nu vechingala avar vandu avarala adhavadhu noy vai pathi edho odathila avar yaravadhu அவங்களை அவருக்கு நெருக்கமான உறவாளர்கள் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து கேள்வி வந்து நியாயமான முறையில் இருந்தால் அப்ப வேணும்னா நீங்க வந்து டெத்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனா அது கூட வந்து எக்ஸெப்ஷன், எக்ஸெப்ஷன். ஏன்னா கடவுள் ஈவன் நம்ம நம்முடைய பராசர புக்கில் கூட நீங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அசுப பலன்கள் சொல்லும் போது ரொம்ப 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 ஜாகிரதையா நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அது ஒரு ஜோஷியருடைய ஒரு குவாலிட்டி கூட நம்ம கையில் வரவரை வந்து அவர் போகும்பொழுது ஓ ஓகே நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் எடுத்து போகிறது தான் ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு அதாவது என்ன அவருடைய நல்ல குணத்தை எடுத்துக்கிறோம். இல்லைன்னா காலப்போக்கில் என்னென்னா அவங்க அவர் கையில் போனால எப்போ பார்த்தாலும் கெட்டதே சொல்கிறாரு ஐயா அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு வரும், அது வரக்கூடாது. ஏன்னா ஜோஷியத்தில் வந்து பாரம்பரியில் அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு வராகம் மிகராரும் இது பராசரம் கொடுத்துருக்கிறதுல இதை கிளியராக சொல்லியிருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ.
ஒவ்வொருமே ஒவ்வொரு ஏரியா சார், நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லல, கோடிட்டு காட்டினேன். இங்க வந்து விம்சோத்ரி மொத்த தசா, தாஜிக் இது யோகினி தசா அண்ட் பாட்டியாம்ச தசான்னு இருக்கு. பாட்டியாம்ச தசா வந்து பாகைகளை வச்சு கணக்கிடுறதுங்க, பாகைகளை வச்சு. அது வந்து சைன் தான், அதாவது அதாவது இந்த கிரகங்கள் வராது அங்க, அங்க வந்து ராசிகளுடைய பேர் தான் வரும். அதாவது மேஷ ராசி அது பாட்டியம்சின்னு வரும். பாட்டியம்ச இந்த மூணுடைய மூணு ஜதசியும் இதை மூணு இதையும் சகத்தோட கூட்டிக்கிட்டா அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் கம்மியா இல்லைங்க, அக்யூரேட்டா சொல்லலாம். ஆனா வந்து நான் வந்து அது தேவையில்லை, அதாவது என்ன அதெல்லாம் வந்து பெரிய கான்செப்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியக்கூடிய கான்செப்ட் எதிரான நான் யோசனை பண்ணப்ப சகம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். ஆனா மேற்கொண்டு தாஜிக்கா மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா வி கேன் டெல் அதர் திங்ஸ் ஆல்சோ. அதாவது முள்ள முள்ள அது ஒரே நாள்ல கிடையாது. ஏன்னா அது அது வந்து அது புரிஞ்சிக்கிற இது ரொம்ப ஈஸி தான். பிரச்சனை இப்போ எப்படி நாம ஜாமக்கோள் படிக்கிறோமோ அதே மாதிரி பிரஷ்ன மார்கா, பிரஷ்ன மார்கா கேரளா புக் ரெண்டு வால்யூம் இருக்கு. அதுல எப்படி எத்தனையோ பிரச்சனை இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதையும் ஒரு தாஜகம் வந்து ஒரு செப்பரேட் முறை. ஆனா என்ன அப்படின்னா தாஜகத்தை வந்து பிரஷ்னால யூஸ் பண்ணுவாங்க, பிரஷ்னா அதாவது பிரஷ்னா சொல்லும் போது. ஆனா அது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் பலன். அதே வந்து தாஜகா முறையை நீங்க யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பர்த் சார்ட் நம்ம பிறந்த ஜாதகத்தை வச்சு சொல்றதுனால ரொம்ப அக்யூரேசி இருக்கும். வேற ஒன்றும் பிரஷ்னாங்கிறது ஒரு ஆறு மாசம் தான். நீங்க வந்து பிரஷ்னை கொடுத்தீங்கன்னா தாஜிக முறையிலையும் சொல்லலாம், பிரஷ்ன மார்க்க முறையிலையும் சொல்லலாம், ஜாமக்கோள் முறையிலையும் சொல்லலாம். அதெல்லாம் காலம் காலம்ங்கிறது வரையறுக்கப்பட்டது. அதுக்கு மேல வந்து அது நடக்கும்னு நம்ம அரையறுத்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ தேங்க்யூ. யாராச்சும் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. நெக்ஸ்ட் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் ஒவ்வொரு வருஷமும் லக்னத்தை மாத்திட்டே வந்துங்கிறீங்களே, பிறந்த கால ஜாதகத்துல இல்லையா? இல்ல சார், அதாவது அதாவது இது கான்செப்ட்ங்க. நான் வந்து எப்படின்னா பிறந்த லக்னத்தை ஷிப்டிங் ஆஃப் லக்னம் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்ப உங்க தனுஷ ராசின்னு வச்சிங்களேன், தனுஷ லக்னம் வச்சிங்களேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து மக்கர லக்னமா வச்சுக்கிட்டு பலன் சொல்றது. அதாவது அப்படி போகும்போது என்னன்னா கிரகங்களுடைய இப்போ வந்து எட்ட உதாரணமா நீங்க வந்து என்னுடைய இப்ப ஜாதகம் நான் போட்டு காட்டுறதுலயே கன்னியால வந்து குரு இருக்காருங்க. அதை வந்து வந்து இது வந்து தனுஷா இருந்தா பத்தாவது இடம், அதே மக்கரமா இருந்தா அது ஒன்பதாம் இடம் ஆயிடும். அந்த மாதிரி பலன் சொல்றதுங்க. அது வந்து என்ன ஒரு பெரியவர், அதாவது அவர் அவர் பெரிய அஸ்ட்ராலஜர். அது அவரு அதை பார்த்து இதை ஒர்க் பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தாஜிட்டால முந்தா கான்செப்ட். முந்தானது ஒரு லக்னத்தையும் ஒவ்வொரு வருஷமும் மூட்டை, அது கூட ஒரு இது. ஆனா ஒண்ணுங்க, எப்பவுமே ஒரே ஒரு என்னன்னா நாம சொல்ற ஏதாவது எப்படின்னா நமக்கு எந்த வழி வேலை செய்யதோ அந்த முறையில நாம பலன் சொன்னா நாம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜரா வரலாங்க. அதாவது எந்த முறையில நீங்க சொன்னாலும் வந்து பலன் ஒண்ணுதான். சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் இந்த ஆண்டு பலன் லக்னத்தை மாத்தி மாத்தி பாக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அது வந்து நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு சார். ஐம் ஜஸ்ட் ஷோகேசிங். லாகின் பண்ணி உள்ள போனா எந்த ஹாரோஸ்கோப்புக்கும் அதை பார்க்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எந்த ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் நம்ம அதை ஓபன் பண்ணலாம். அது ஓபன் பண்ணும்போது அதுல வந்து இங்க ஆண்டு பலன்கள்னு ஒரு செக்ஷன்ல போனீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு எந்த வருஷம் பிறந்தாரோ அதுக்கு அடுத்த வருஷத்தை அப்படியே கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட் காட்டும். இதுல வந்து அஷ்டவர்க்கத்துல அந்த சர்வாஷ்டவர்க்க பலன்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி பலன்கள் இருக்கும். அப்படியே வந்து அந்த கண்டகச்சனி அந்த அஷ்டமச்சனி அதெல்லாமும் இதுல ஹைலைட் பண்ணும். குரு ஸ்ட்ராங்கா இருந்தா அதுவும் கிரீன்ல இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்க சொன்ன அந்த வருஷ பலன்கள் பார்க்குற ரிப்போர்ட் ஒன் மெத்தட் இருக்கு. டாக் ப்ரெடிக்ஷன் சார். சார், டு வி ஹேவ் திஸ் இன் இங்கிலீஷ் ஆல்சோ? நோ நோ, தமிழ்ல இருந்து. அதே மாதிரி இங்கிலீஷ்ல கூட இருக்கா? இது இங்கிலீஷ்ல இன்னும் வரல. மேபி நியர் தி
ஃபியூச்சர்ல வரும். ஓகே சார், தேங்க் யூ. அதே மாதிரி ஜஸ்ட் வாண்டட் டு ஷோகேஸ் ஒன் மோர் சாஃப்ட்வேர் சார். நம்ம இந்த வருட பலன்கள் நீங்க சொன்னது வந்து நம்ம ஆஸ்ட்ரோவிஷன்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு பெய்டு வெர்ஷன்ல வரும். அதுல ஆண்டு பலன்கள்னு இயர் கைடுன்னு ஒண்ணு இருக்கு, அது யூஸ் பண்ணிருக்கீங்களா சார் ராஜேந்திரன் சார்? என்ன பேரு சார்? ஆஸ்ட்ரோவிஷன்ல இயர் கைடுன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆஸ்ட்ரோவிஷன்ல இருக்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்ட்ரோவிஷன்ல ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு பெய்டு வெர்ஷன். அதை வாங்கணும்னா அதுல இயர் கைடுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க சொன்ன அந்த எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு. இருக்கு சார், இங்க இருக்கு. வருஷ பிரவேசம், எஸ் எஸ் வருஷ பலன் சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷமும் அவங்க பிறந்த டேட்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கும், பெர்சன்டேஜ்ல காமிக்கும் ரிப்போர்ட். எஸ் ஆமா ஆமா, பெர்சன்டேஜ்ல காட்டும். கரெக்ட். ஆமா, இல்ல நான் பாத்திருக்கேன், இதை பாத்திருக்கேன் நான். நினைக்கிறேன் அதாவது ஜஸ்ட் லைக் நாங்கள் உகாதி உகாதி வந்து இயர்லி ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி கரோனாலால நடக்கலை, அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அவங்க அஸ்ட்ரோலஜின் சாஃப்ட்வேர் பத்தி. தே யூஸ் டு டிஸ்பிளே சார் இத வெட்டி ஒரு சின்ன கருத்து சொல்லுங்களா கொஞ்சம் சார். எனி अदर டவுட்? எஸ் சார், ஒரு டவுட் இருக்கு சார். ராஜேந்திரன் சார், மங்கேஸ்வரன். முந்தலக்னு நம்ம சுதர்சன சக்கர மாதிரியே தான் இந்த வருஷ லக்னங்கிறது தனி. அது வந்து எவரி இயர் 92 degrees. ஆக்சுவலி சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா 92 degrees நம்ம லக்னத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட். ரைட். கரெக்ட் சார். அது அதுக்கும் முந்த லக்னம் இருக்க ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நம்ம இந்த வருஷம் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரைட். ஆமா ஆமா. ஓகே, தேங்க் யூ. இல்ல அதாவது ஈஸியா புரியிறதுக்காக சாகத்தை எடுத்துக்கிட்டேன் சார். ஓ ஓகே சார். ஓகே சார். ஓகே. சார் ஒவ்வொரு வருடமும் 92 degrees மாறிக்கிட்டே வருமா சார்? எஸ் சார். கண்டதுல இருந்து என்ன வித் எக்ஸாம்பிள் சார்ட்ஸோட ஏதாவது புக் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? தமிழ்ல சொல்றீங்களா இங்கிலீஷ்ல தாஜிக் நீலகண்டம்மா சார். தாஜிக் நீலகண்ட இதுல ரொம்ப சிம்பிளா இருக்கு. யார் சார் ஆத்தர் அது? இது வந்து டிஎஸ் எஸ்எஸ் டிபி சாக்சேனா. ஓகே சார். அது அது இன்னும் ஒன்னு வேணும்னா உங்களுக்கு வந்து 1 மினிட் ஐ ஹெல்ப். தமிழ்ல நம்ம பிஎஸ்ஐர் எழுதி இருக்காரு. பிஎஸ்ஐர் பி அத தமிழ் அத தமிழ்ல பிஎஸ்ஐர் எழுதி இருக்காரு. இன்னொரு புக் இருக்குங்க தாஜிக் சாஸ்திரா. இது ரொம்ப சிம்பிளா ஸ்டூடண்ட் லெவல் புக்ங்க இது. ஓகே சார். பிரவேஷ் ரங்காச்சாரியன் சொல்லிட்டு எழுதினாரு எங்க இன்ஸ்டிடியூட். பட் இது வந்து ஸ்டூடண்ட் லெவல்ல இருக்கும். அதாவது நீங்க கேட்டிங்க பாருங்க. ஓகே சார். ஐ பிஎஸ்ஐர் தமிழ்ல எழுதிக்காரு, அதான் உங்களுக்கு தமிழா இங்கிலீஷ்னு கேட்டேன். ஓகே சார். பிஎஸ்ஐர் எழுதின புக் பேர் என்ன சார்? எது சார்? தாஜிக் நீலகண்டம். ஆ தாஜிக். ஓகே சார், தேங்க் யூ. தாஜிக் நீலகண்டம். ஓகே சார். இப்போ உங்களோட அந்த இவர் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற எழுதின புக் வந்து அங்க உங்க இன்ஸ்டிடியூட்ல கிடைக்குமா?
முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க பழைய புத்தகங்களை படிச்சு பாருங்க. என்ன நாம எழுதுறது வந்து இப்ப நான் எழுதுறேன்னு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து ப்ரொஃபஷனை பத்தி எழுதிட்டு இருக்கேன். அது வந்து என்னுடைய ஒப்பீனியனுங்க. நான் வந்து 10 புத்தகங்கள் கலெக்ட் பண்ணி நான் எழுதியிருக்கேன், அதில் தவறாகலாம். ஆனால் பழைய புத்தகங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இங்கிலீஷ் புக்ஸ் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். இல்லை ஜென்ரலாக வந்து சார் நம்ம வந்து என்னென்ன பாரம்பரிய ஒன்று சார், நாம் எதை சொன்னாலும் பாரம்பரியத்தை தாண்டி நம்ம போக முடியாது சார். நம்முடைய முனிவர்கள் அவங்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் நமக்கு கிடைச்சது வந்து கடலில் ஒரு துளி தாங்க. எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதை வச்சு எந்த அளவுக்கு நான் பலன் சொல்லும் போது எல்லா புத்தகங்களுமே கிடைச்சா நம்ம எந்த அளவுக்கு வந்து உயர முடியும்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். ஆனா எப்பயுமே நாம் எவ்வளவு படிச்சாலும் வந்து இன்னும் எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்குங்கிறது எப்பவுமே அது குறையதான், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் சார். இருக்குங்களா பிரிகு சக்கர பத்தி வந்து அது டிஃபரெண்ட் சேப்ட் சார். அது வந்து இது வந்து பராசர பேஸ்டு, அதாவது இது வந்து பாரம்பரிய ஜாதகத்தை பிரிகுசர வந்து அது நாடி ஜாதகம் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து கிளியர் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சார், நீங்க கிளியர் பண்ணுங்க. பிரிகு சக்கர பத்தி இது வந்து ஆக்சுவலி சொல்ல வேணும், முந்தா லக்னம் பிரிகு சக்கர பத்தி சுதர்சன் சக்கர ஆல் ஆர் சேம். ஆனா பிரிகு சக்கர பத்தி ஸ்பெஷலா என்ன பண்ணோம்னா 12 வருஷத்துக்கு ஒரு கிரகத்தை நம்ம வருஷ கிரகமா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸுக்கு சந்திரன், செகண்ட் 24 வரைக்கும் புதன், 36 வரைக்கும் சுக்கரன். அந்த மாதிரி ஒவ்வொரு 12 வருஷமும் ஒரு கிரகத்தை கொடுத்து அந்த கிரகத்தோட இம்பார்ட்டன்ஸும் எடுக்கிறோம் பிரிகு சக்கரபதி இதில். வேறஸ் இதுலேயோ வட்சபலன்லேயோ அல்ல சுதர்சன சக்கரையும் அதை எடுக்கிறது இல்லை. எடுக்கிறது தான் டிஃபரன், தட்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிபி அண்ட் சுதர். எங்க அப்பா ராமசுபையர் தாராபுரம் ராமசுபு சொல்லுங்க படுத்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ராஜேந்திரன் சார் நானு எல்லாமே அவர் ஸ்டூடண்ட் சார். அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அப்படின்றது வெங்கடேசன் சார் அமைதியா சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்ல சார். சார் நல்லது சார், நிறைய குடம் தழும்பாது சார். சார் காலி குடம் தழும்பாது. ராஜேந்திரன் சார் எனக்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். பயனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். காமனா அதிகமா எல்லாருக்கும் ஃப்ரீயா கிடைக்கிற சாப்ட்வேரான அந்த ஏனோ ஐயா வணக்கம், நான் அஞ்சில் செல்வன். வெயிட் பண்ணுங்க சார். இங்க போச்சு.
சார் நான் என்ன ஓபன் பண்ணட்டுமா சார் இல்ல ஓபன் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணனும் அவ்வளவு ஐ ஹேவ் டு ஷேர் அவ்வளவு ஓபன் பண்ணிட்டேன் வந்துச்சிங்களா வந்துச்சு சார் சொல்லுங்க ஓகே 1 மினிட் இப்போ சொல்லுங்க நீங்களே ஒரு ஆரோஸ்கோப் எடுத்துட்டு நேட்டிவ் சார்ட்டையும் இப்போ நீங்க சொன்னதையும் ஒரு சின்ன ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் ஆக நான் எக்ஸ்பிளைன் பண்ணா போறோம் சார் இப்போ நான் வந்த என்னுடைய சார்ட்லயே ராஜீவ் காந்தி எக்ஸ்பிளைன் பண்ணனே அது அதுதான் லேட்டஸ்ட் அதே போடலாமே சார் அதே இதல போட்டு அப்படி கொஞ்சம் காமிச்சிங்கனா ஓகே சார் ஓகே 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 சென்னை பாண்ட் தான் நல்லா படிச்சிருக்காரு இவர் வேலை எங்கே ஒரு வேலையுமே சரியா செட்டில் ஆகல அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் இவர் ஸோ என் ஸ்டூடெண்ட் தான் இவர் கூட அவர் வந்து சார் இப்போ தான் நான் செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து இதே மாதிரி தான் தாஜிக்கா ப்ளஸ் அவருடைய ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வி வில் கெட் எ வெரி குட் ஜாப் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக அந்த மந்த் கூட சொல்லியிருந்தேன் நவம்பர் அக்டோபர் எண்டு இல்லை அக்டோபர் இல்லை செப்டம்பர் எண்டு அக்டோபர் பிகினிங்கன்னு கரெக்டாக அக்டோபர் 7th சாரி 4th ரேங்க் அப் அண்ட் டோல்ட் மீ சார் ஐ காட் அன் ஆஃபர் 75,000 ருபீஸ் சாரி 80,000 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு அது அஃப்கோர்ஸ் நான் வந்து அவருடைய சார்ட்டு ப்ளஸ் தசாவை பார்த்து ப்ளஸ் தாஜிக்காவையும் பார்த்து நான் வந்து சொன்னேங்க இங்கே பாருங்கள் இந்த ஜாதகத்தை பாருங்கள் இங்கே நாலாவது இடத்துல வந்து செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்காருங்களா அண்டு சனி ஜஸ்ட்டு அப்போ தான் வந்து உச்ச வீட்டிலேருந்து பக்கத்தில் வந்திருக்காரு அதாவது தன்னுடைய முழு பலத்தையும் வந்து அவர் ஒன்றும் விடலை அவராது அது எப்படின்னா இதை வந்து சொல்லுவாங்க அகோர அதாவது உச்ச வீதிக்கு போகிறது நீச்ச வீதிக்கு போகிறதுன்னு ஒரு கிரகம் நீச்ச வீதியை நீச்ச வீட்டை நோக்கி போகும்போது அதன் பலன் கொள்ளும் முள்ள முள்ள குறையும் அதே மாதிரி வந்து நீச்ச வீட்டிலேருந்து உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது அது பர்சன்டேஜ் பேஸில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது நீச்சத்தில் 0 பலன் உச்சத்தில் 100% பலன் சொல்லுவாங்க ஸோ இதை பார்த்தங்க அவருடைய ஜாதகத்தில் வந்து ஜாதகத்தில் 4th இடம் நல்லா இருக்குங்க என்ன சொந்த வீட்டில் இருக்கு ஓகே தாய் தந்தர் அது 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 அடுத்து சொல்றேங்க அதுக்கு அடுத்து பாயிண்ட் சொல்றேன் இங்க இருந்து 10th இடத்தை பாக்குதுங்களா 10th இடத்தை பாக்குது அதே மாதிரி 11th இடத்தையும் பாக்குது ஓகேங்க சோ அடுத்து வந்து 11th இடத்துல பாத்தீங்கன்னு அப்படின்னா அதாவது 7th இடத்துல பாத்தீங்கன்னு 4 கிரகங்கள் அதுல வந்து 3 சுப கிரகங்கள் ஒரு வந்து பாப கிரகம் இருக்கு அதுல 2 சுப கிரகங்கள் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கு ஸோ அது பலம் புரிந்து இருக்கு சூரியன் இருக்கிறதுனால சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை லக்னாவை பார்க்குறாரு ஸோ அவருக்கு ஒன்று சொன்னேன் ஏதாவது உங்களுக்கு வந்து நீ கவலை நீ ஏன் வந்து செட்டில் ஆகலை அப்படின்னா 7th கிரகம் லக்னத்தை பார்க்குது 4 கிரகங்கள் பார்க்குது அப்படியே நீங்க வந்து அடுத்து எடுத்தீங்கன்னா இந்த 4 கிரகத்தோட 2nd கிரகம் 2 செவ்வாயும் சனியும் வந்து சேர்ந்துடுச்சு செவ்வாயுடைய பார்வை 7th இடத்துல விடுதுங்களா சோ 7ங்கிறது வந்து 10க்கு 10 தொழில் முறையில அதாவது செட்டில் ஆகிறதுக்கு வந்து டைம் பிடிச்சது ஏன்னா 7th இடங்கிறது 10 பாவத் பாவத்துல 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் ஒண்ணு ஆனால் இந்த ஜாதகத்துல அவருக்கு சில யோகங்கள் கூட இருக்கு அதனால அதாவது 11 இடத்துல சுப கிரகம் கண்டிப்பா அவருக்கு வந்து அது ஒரு யோகத்தை கிரியேட் பண்ணும் வருமானத்தை கிரியேட் பண்ணும் அதை வச்சு அவருக்கு வந்து கவலைப்படாத வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் சிச்சுவேஷன்ஸ் அதை நீ இந்த வருஷத்துல செட்டில் ஆயிடுவ கரோனா பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன் அண்ட் ரேங்க் அப் அண்ட் கிவன் எ வெரி குட் ஹை பொசிஷன் வித் ஆல் இன் அடிஷன் டு ஹியர் சம் அதர் பிரிக்ஸ் ஆல்சோ ஓகே இதை நான் சொல்லேன்னா கடவுளுடைய கிருபை தான் நான் சொன்னேன்னு சொல்லலை ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளை கேட்பேன் இங்கே அஷ்டகத்துக்கு பாருங்க
அஷ்டகத்துல அதாவது பலன் ஜாதகத்தை பொதுவா நம்முடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்காக சொல்றேன். அஷ்டக வர்க்கத்துல வந்து 4வது இடம் 34 பரல்கள், அடுத்து வந்து 14வது இடம் 24 பிராங்கள். அப்ப என்னாச்சு, வேலையில செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அதே 11வது இடத்துல அதை விட கொஞ்சம் அதிகம், அதாவது 32 பலன், அதாவது வந்து வருமானங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சில தடைகள், ஏன்னா 10வது இடம் 24 பரல்கள் கம்மியா இருக்கு. ஆனா அப்படி இன்னொன்னு இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குறிப்பிட்ட பரல்கள், அது படி பாத்தீங்கன்னா இது வந்து மோசமான பரல்கள் கிடையாது. ஓகே, இதை வச்சு வந்து நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். நவ் நவில் கோ டு த தாஜிகா, அது நவாம்சத்திலையும் நவாம்சத்தையும் பார்த்துறேங்க. நவாம்ச லக்னத்தை வர்கோத்தம லக்னம், வர்கோத்த லக்னம் சனி வர்கோத்தமம், அப்புறம் வந்து 5வது இடத்துல செவ்வாய் சூரியன், அங்கிருந்து அவங்க 11வது இடத்தைப்பாங்க. ஒன்னே ஒன்னேனா ராகு கேத்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கள் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். நெக்ஸ்ட் தசாவை பாக்குறேங்க, தசா ஓப்பன், அது தாஜிக்காக்கு முன்னாள் தசா தசாவை போறேங்க. கரெக்டா 2020 இங்க வந்து குரு தசை 2020 ஜனவரியிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு இவருக்கு. 22 வரலையும் இருக்கு, அதாவது சனி தசையில புத குரு தசை. குரு வந்து 5வது இடத்துக்கும் 8வது இடத்துக்கும் அதிபதி. அவர் வந்து 5வது இடத்துல இருந்து அதாவது சாரி 7வது இடத்துல இருந்து 14வது இடத்தை பார்க்கறாரு. ஸோ இந்த வருஷத்துல வந்து அவர் வருமானப்படி ஒரு அதாவது எந்த ஒரு தசையுமே பார்க்கும்போது எந்த வீட்டு அது ஆதிக்கம் பெற்றிருக்குது, அது எந்த வீட்டை பார்க்குது, இதெல்லாம் பார்க்கணும். குரு வந்து 5வது இடத்து பதவியும் 8வது இடத்து பதவியும். ஸோ ஆரம்பத்தில் இன்னொன்று ஒன்று இருக்கு, ஒரு கிரகம் வந்து 2 பாவங்களை வந்து ஓனர்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து முதல் பாவத்தினுடைய விஷயங்களை முதல்ல நடத்தும், 2வது வரக்கூடிய பாவத்தினுடையது அதுக்கு பிறகு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நல்ல படிப்பு கொடுத்து பட்டு வித்த தடங்களை தான் குடிச்சு, அதுக்கப்புறம் வேலையில செட்டில் ஆகலை. இப்போ அவர் கேட்டது இதை இந்த தசையை பார்த்து சொன்னேன். அவங்களுக்கு கூட்டது தாஜிக்கா. தாஜிக்காங்கிறது ஒரு கோச்சாரம் தாங்க சொல்ல போனா. ஓகே, இது 220ங்கிறது கொஞ்சம் 19 போட்டுக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் புட் இட் ஃபார் 19, ஏன்னா லாஸ்ட் இயர் நான் பார்த்ததுனால. ஸோ நவ் ஐ வில் கோ டு தி தாஜிகா சன்ரைஸ், ஃபைன் தாஜிகா சார்ட். ஓகே, இப்போ பாருங்க தாஜிகா சார்ட் இது. இங்கே தாஜிகா சார்ட்ல வந்து மகர லக்னம், ராகு கேத்து இருக்காரு. கொஞ்சம் நீங்கள் வந்து நம்முடைய பர்த் சார்ட்டை ஞாபகப்படுத்தீங்கன்னா இதை வந்து 6வது இடம் வந்து வேலையை குறிக்கும். 6வது இடங்கிறது வேலையை குறிக்கும். ஸோ இந்த வருஷம் அவருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு. 2வது வந்து குரு தசை நடக்குது, குரு வந்து 14வது இடத்துல இருக்கிறாரு. நாம் தசையை தொட்டாமல் சகம் மட்டும் எடுத்துக்கிறேன். வில் கோ டு த சகம். ஓகே, சார் கிளிக் இன் தி ரைட் பேனல் சார், ரைட் பேனல் ரைட் கிளிக். ரைட் అంటే ఎక్కడ మీరు తాజికా దగ్గరనా సర్ కింద ఉంది కదా రైట్ సైడ్ లో అక్కడ లాంగిట్యూడ్ సో అక్కడ రైట్ క్లిక్ చేయండి. ఐ విల్ కమ్ టు ద పాయింట్ సహం. ఓకే, ఇల్ల నో సహం రాలేదే సర్, కింద ఉంది సర్. హా సహం రాలేదు కదా. So, kill it, nalu. Sir, only sir, right side. No, I have sir, right side, right click change. Right click pannunga sir. Keela irukku pannunga sir. Right click sir. Second sir. Last one. Right click. One minute. Ekkada? Just. Akkade sir. Last but two sir. Right click change. Kindondi. Last but. Below combustion and other options. Rajendran sir. Mundu oka chinna point sir. Mundu oka chinna point. చెప్పండి సార్.
லக்னானிக்கு மும்தா ஃபிஃப்த் பொசிஷன்ல உண்டு. அது மஞ்சி சிம்டம். அது மொத்தம் வந்து முந்து செப்பவலி. அது முந்து செப்பவலி. எஸ் எஸ் ஓகே. இதுலயே கர்சர் வைங்க சார். அந்த 4th பாக்ஸ்ல வைங்க சார். 4th பாக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வெச்சீங்களா அதே இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. கடைசி பேனல்ல பாருங்க சார். லாஸ்ட் வாங்க கீழ வாங்க. அந்த இது கீழ வாங்க. இப்போதான் வந்துச்சு. சஹம் சார். இல்ல அதான் வரல. அதுக்கு தான் கேட்டேன். இப்போ அங்க தான் பிரஸ் பண்ணேன். வரல. அதுக்காக தேடு. இங்க பாருங்க சார். இப்போ we have to see புண்ணிய சஹம். ஃபர்ஸ்ட் we will see the புண்ணிய சஹம். ஆல்வேஸ் we should see the புண்ணிய சஹம். புண்ணிய சஹம் எங்க இருக்கு? இது கேப்ரிகான். கேப்ரிகான் மக்கரம். அதாவது அசெண்டன்ட்ல இருக்கு புண்ணிய சகம். ஓகேங்க. அது அதனுடைய பாகை வந்து 35 degrees 12 minutes 40 seconds. ஓகேங்க. ஸோ லக்னத்துல புண்ணிய சகம் எழுந்திருக்கு. அது ஒரு விதத்துல நல்லது தான். ரெண்டாவது வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து கர்ம சகம். அதாவது ஜாபுக்கு பார்க்கணும் இல்லைங்களா. லாப சகமும் பார்க்கலாம், கர்ம சகமும் பார்க்கலாம். அப்புறம் அப்கோர்ஸ் ஒன் மோர் திங் இஸ் நாட் இட் மேரீட். அதையும் சொன்னேன். உனக்கு வேலை கிடைச்ச பிறகு நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எண்டில் மேரேஜ் நடக்கலாம். பேசிங் அப்பான் விவாக சகம் சொன்னேன். அர்த்த சகம் கூட நம்ம வேணா பார்த்துக்கலாம். பட் கர்ம சகம் போடணும். கர்ம சகன் வந்து இதில் தனுசில் இருக்குங்க. தனுசில் வந்து ப்ரொஃபஷன். அதாவது தனுசு 42nd degree இருக்கு. இங்க தனுசுல இருக்கு. சனி வந்து 12th இடத்துல இருந்தா, அதை ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன், வருஷ லக்னத்துல சனி 12th இடத்துல இருந்தா அது வந்து நல்லது. ஓகேங்க. அடுத்து வந்து 10th இடத்து அதிபதி, அதாவது சுக்கிரன். சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்திருக்காரு. சுக்கிரன் பொதுவாக 12th இடத்துல இருந்தா அது நல்லதான் கொடுக்கும் சுக்கிரன். ரெண்டாவது வருஷ பலன் படி சனி வந்து 12th இடத்துல இருந்தா நல்லது. நான் ஏற்கனவே சார்ட்ல சொன்னேன். இது செவ்வாய் 4th இடத்துல இருந்து 10th இடத்தை பாக்குறாரு. அது ஒரு இது. ரெண்டாவது இப்ப வெங்கடேஷ்வர் பண்ண அந்த சகத்தை பத்தி தான் நான் லிங்க் பண்றேன். அப்புறம் அதை ஸோ இதை வச்சு நான் அவருக்கு சொன்னேன். உடனே அன்னைக்கு பிரச்சனை கூட போட்டேன்னு வச்சுங்க. அவர் கேட்ட அன்னைக்கு பிரச்சனை கூட போட்டேன். அடுத்து வந்து கௌரவ சகம், காமசகம், இந்த கர்ம சகம் பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கௌரவ சகம்னு போனீங்கன்னா அது ஸ்கார்பியோ. மறுபடியும் அது ஸ்கார்பியோ இருக்கு. அதாவது 11th இடத்துல, அதாவது லக்னத்துலேருந்து 14th இடத்துல அங்கே குரு இருக்காருங்க. குரு மகாதசை நடக்குது. ஸ்கார்பியோ 21 degrees. ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா, எதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பருக்கு அப்புறம் தான் நீ செட்டில் ஆவ அப்படின்னு சொல்ல வந்தேன்னா, 21 degrees. அதாவது எப்படின்னா 30 degrees நீங்கள் வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா கூட அதுதான் வரும். அதாவது 6 months கடந்த பிறகு, அதாவது 12 years 3/4, அதாவது வந்து ஜூன் ஜூலை ஆன பிறகு தானே. அதை பேஸ் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் அதாவது இங்கே இந்த கர்மசகம், புண்ணியசகம், லாபசகம், லாபசகம் கூட சொன்னேன். ஏன்னா எதாவது அவருக்கு வந்து லாபம் இருக்கு. அந்த இங்கே வந்து ஆஷ்டா சகம், அதை நான் பார்க்கல, இப்போ உங்களுக்காக இப்போ பார்க்குறேன். லாபசகம் வந்து வந்து 4th இடத்து, இது இது 5th இடத்துல டாரஸில் விழுந்துச்சு, விருச்சிக, இது ரிஷபத்தில் லாபசகம். அதாவது அவருக்கு வந்து இப்போ அந்த ஆஷா சகம் அவருடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்து பலன் சொல்லலாம். அது நடந்துச்சு. அதாவது நான் வந்து அவருக்கு சொல்லும்போது தாஜகத்தையும் யூஸ் பண்ணேன். நம்முடைய தசை, அவருடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து இவருக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா, யாருமே உங்க கீழே வரும்போது நீங்க பார்க்க வேண்டியது இவங்களுக்கு வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகக்கூடிய தகுதி இருக்கா, குழந்தை பிறக்குமா, கல்யாணம் நடந்தா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையா, இல்ல தடம் புரண்ட வாழ்க்கையா, இல்ல பிரச்சனைகள் உள்ள வாழ்க்கையா, இதெல்லாம் வந்து நான் ஜாதகத்தை நாம பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நாம வந்து நேரத்தையே குறிக்கணும். சப்போஸ் ஜாதகத்துல கல்யாணம் யோகமோ இல்லை, வேலை செய்யற யோகமோ இல்லைன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து வேலை செய்ய நீ வேலை செய்ய முடியாதுப்பா. நீ ஏதாவது நீ வந்து எங்கேயும் வேலை செய்ய முடியாது. ஸோ நீ ஏதாவது சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிறதோ அப்படின்னு, அதுக்கு கூட நாம பிஸ்னஸுக்கு இருக்குதான்னு பார்க்கணும் சார். இது இந்த எக்ஸ்பிளேஷன் புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா சார்? ராஜன் சார், ஒன் மோர் திங் சார். இன் அஷ்டவர்கா தஜகா 10th place 6th place the highest Hindus வாங்கிருக்கு.
10th பாயிண்ட் வந்து 38 10th and 6th பாயிண்ட்டுக்கு மேல இருந்தாலே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ங்க பின்னாஷ்ட வர்க்கால. 10th இடமும் வந்து 5 பாயிண்ட், 11th இடம் 6th பாயிண்ட், 9th இடம் 5 பாயிண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேங்க 9-5 அதாவது 2-9-10-11 எந்த ஒரு ஜாதகத்தையும் நீங்க பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னா 2 லக்னம் கூட லக்னம் வந்து அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2-9-10-11 இது வந்து சுபங்கள் பார்த்ததுன்னா அவன் கண்டிப்பா வாழ்க்கையில எல்லோ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா அவன் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவன் நல்லா இருப்பான். இந்த 4 பாவங்கள் பிளஸ் லக்னம் அதோட 5th பாவமும் சேர்ந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சின்ன தொழில இருந்து கூட அவன் மேல இடத்துக்கு போகலாம். அதாவது சின்ன அதாவது ஒண்ணுமே வசதி இல்லாதவனு கூட நல்லா அனுப்பான். பெரிய பெரிய ஆளுங்களை பதவிங்களை அதாவது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா 2-5-7-9-10-11 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வித் யோகா. சார் பாக்கியதா சார் இந்த டவுட் உங்களுக்கு தெரியலாச்சா? எஸ் சார், எஸ் சார், நவ நவ இட் இஸ் ரியலி clear. Okay, okay. And still any doubts are there, you can ask. Thank you, sir. Sir, one more point, and one small point. Sir, Venkateshan sir, Ashtaka Varga Pathi Edithar Lingla. Now, I'm going to go to the birth chart. I'll go to the basic chart. Basic chart, what is the Ashtaka Varga, sir? You can see the 10th chart. 38. Lingla? இங்க பாருங்க சார் வந்து இப்ப அஷ்டகவர்கா எடுத்தாரு இல்லைங்களா. அஷ்டகவர்கா பாயிண்ட் கூட அருமையான பாயிண்ட்ங்க சார். அதாவது நாம மீதியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அஷ்டகவர்கா பின்னாஷ்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இங்க பாருங்க இவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம். இவர் கல்யாணம் ஏன் ஆகலை அப்படின்னா 23 பரவல்கள் தான் கொடுத்து 19 பரவல்கள் இருந்தா கூட கல்யாணம் ஆயிடும். அதே 19 கீழே போச்சுன்னா வந்து கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பறவைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதில் பாருங்க 11th இடம் 32% 11th இடம். ஆனால் 23-4 இது 10th இட பாவத்தை எடுத்திங்கன்னா 24% அதாவது 24 பாயிண்ட். அதாவது வந்து இவர் கஷ்டம்தான். அதை உடனடியே வேலை கிடைக்காது. கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காரு. வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது அஷ்டக வர்க்கம். அதே போல் 10th அதிபதி யாரு? இங்க வந்து சுக்கரன். ஸோ சுக்கரனோட பின்னாஷ்ட வரகளை போறங்க. அவரு என்ன பரல் கொடுத்துருக்காரு? அப்புறம் இன்னொன்று இருக்குங்க, சுக்கரன் வந்து அந்த பரல்கள் யார் யார் கொடுத்தாங்க அது கூட பார்க்கலாம். அது இப்போ நான் பார்க்கல. இப்போ பின்னாஷ்ட வரகால இப்போ எடுத்தீங்கன்னா 11th இடத்துல சுக்கரன் வந்து 11th இடத்துக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் 10th இடத்துக்கு 2 பாயிண்ட் தான் விழுந்திருக்கு சுக்கர பின்னாஷ்டத்தில். ஸோ அதுலேருந்து என்னன்னா ஆரம்பத்தில் இவர் வந்து செட்டில் ஆகுறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை குறிக்குது. ஆனால் சரியான தசைகள் வரும்போது, ஏன்னா பர்த் சாட்டில் வந்து யோகங்கள் இருக்கிறதுனால சரியான தசைகள் வரும்போது அவர் செட்டில் ஆகிற வேலையும் கிடைக்கும் அந்த மாதிரி. அதே வந்து இன்னொன்று என்னென்னா காலப்புருஷ 10th அதிபதி சேட்டன். ஸோ நான் அடிக்கடி அந்த சேட்டன் கூட பார்ப்பேன். ஏன்னா காலப்புருஷ 10th அதிபதி கர்ம அதிபதி, அவர் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வருது. அதுல பாருங்க சேட்டன் பின்னாஷ்ட வர்க்கால சேட்டன் அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதே நீங்க அதாவது அவருடைய லக்னத்துப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் தான். அதாவது கஷ்டங்களை குறிக்குது. அதே நீங்க ராசி எடுத்துங்க, அதாவது சந்திரன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து 10th எடுத்து பாருங்க.
இதெல்லாம் வந்து என்னன்னா எந்த எப்படியாவது ஜம்பிளிங் பண்ணலாங்க நம்ம அஷ்டக, அதாவது இப்படின்னா அஷ்டக வர்க்கத்தையும் பின்னாஷ்டக வர்க்கத்தையும், அதாவது எந்த ஒரு ஏரியாவையும் அந்த ஏரியால இருந்து நம்ம எந்த பலனாவது எடுக்கலாம். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் எடுக்க வந்து எதுக்காக வந்தேன்னா, இப்ப அஷ்டக வர்க்கத்தை பாத்துட்டீங்களா, இப்ப தாஜிக் அஷ்டக வர்க்கா பாக்குறேங்க பாருங்க, தாஜிக் அஷ்டக வர்க்கா. இப்போ தாஜிக் அஷ்டக வர்க்கா இந்த வருஷம் அதான் 2019 பாருங்க, அது 10th இடத்துல 38, அதாவது வந்து பரந்த ஜாதகத்துல 10th இடத்துக்கும் 11th இடத்துக்கும் 9th இடத்துக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல இவருக்கு வந்து அதிக பாயிண்ட்ஸ் இருக்கு அஷ்டக வர்க்கத்துல. ஸோ ஜாதகத்துப்படி அவருக்கு சில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவாரு, ஆனா எந்த வருஷம் அப்படிங்கறது பாக்குறதுக்கு நாம அந்த தாஜக அஷ்டக வர்க்கா எடுத்துக்கிட்டு அதுல வந்து 2nd இடம், 5th இடம், 9th இடம், 10th இடம், இங்க பாருங்க இதுல 2nd இடம் வந்து மக்கரங்க, அதாவது கும்பம், கும்பம் 27 பாயிண்ட் ஓகேங்க, 5th இடம் ரிஷபம் 24 பாயிண்ட், 9, 10, 11 பாத்தீங்கன்னா பலம். அப்படின்னா என்னது, அவர் வாழ்க்கை வேலை கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும், ஆனா கஷ்டப்படணும், அதாவது ஹேஸ் டு டேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், வித்தவுட் எஃபர்ட்ஸ் யூ வில் நாட் கெட். அப்புறம் எந்த கிரகம் உதவி பண்ணும், அதாவது ஒரு ஆண் ஆண் உதவி பண்ணுவாரா பெண் உதவி பண்ணுவாரா, அது கூட நாம வந்து இந்த பின்னாஷ்டக வர்க்கத்து பரல்கள்ல எந்தெந்த கிரகங்கள் பரல் கொடுத்துருக்குறாங்க அடிக்கடி நம்ம வெங்கடேஷ் சார் சொல்லுவார், நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் கிளாஸ்ல சொல்றது ஞாபகம் வரும், எந்தெந்த பரல்கள் எந்த கிரகங்கள் கொடுத்துருக்கு அதை வச்சு நாம சொல்லலாம். அது எப்படி கக்ஷய மெத்தடு சாரு, கக்ஷய மெத்தடுன்னு சொல்லுவாரு. ஸோ கக்ஷையை வச்சு கூட நம்ம நேச்சு சொல்லலாம், அதாவது என்னன்னா ஜாதகத்துல நீங்க எந்த முறையிலையாவது போங்க பலன் ஒண்ணுதான் வரணும், அதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நீங்க எந்த எந்த முறையிலையாவது போங்க உங்களுடைய பலன்ன்றது ஒரு நல்ல, அது ஒரே பலன் தான் வரும், மாறாது. ஓகே சார், இதை முடிச்சிடலாமா? இந்த ஜெகநாத் வராது சூப்பர் வார்த்தை சார், எந்த இதுல போனாலும் ரிசல்ட் ஒண்ணு தான் வரும்னு சொன்னாரு. ஆமா சார், there is no doubt in it. இதை க்ளோஸ் பண்ணிரலாம் சார். யா சார் க்ளோஸ் பண்ணிரேன், ஷேர் க்ளோஸ் பண்ணிரேன். थैंक यू, थैंक यू. லவ்லி, வெரி வெரி ஃபேன்டஸ்டிக் டாபிக். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கெல்லாம் நிஜமாலே தெரியல. ஒரு ஐ ஓபனிங் செஷன் நீங்க கொடுத்தீங்க சார். சோ थैंक यू so much. சார் கடவுள், கடவுள் சார், கடவுளுடைய அருள். இந்த நேரத்துல இந்த சமயத்துல நான் உங்களுக்கு வந்து என்னுடைய knowledge உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நிர்ணயிக்கிறாரு. சோ அதுபடி நாம நடக்கிறோம். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா, நன்றி சார. थैंक यू. நான் இப்ப பேக் டு சிங்கா சார் கிட்ட கொடுக்கறேன். சார் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க உங்க ஸ்பீச்ச. थैंक यू, थैंक यू. வணக்கம், வணக்கம். थैंक यू சார், थैंक यू சார், थैंक यू சார். தப்பு பண்ணிருந்தா சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படி நீங்க சொல்லாதீங்க. நீ வாங்க, தப்பு பண்ண சொல்லணும் பாரு. ஓகே, இருங்க இருங்க, நான் ஒரு சொல்லட்டும். थैंक यू, थैंक यू, थैंक यू சார், थैंक यू. அது நம்ம திண்டுக்கல் ஜோதிட நலச்சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேர்த்துக்கும், நம்மளுடைய கெஸ்ட் அத்தனை பேர்த்துக்கும் முதல்ல வணக்கம். தலைவர்னாலே ஒரு மதிப்பா லேட்டா வந்தாத்தே நல்லா இருக்கும், அதனால இந்த மீட்டிங் நான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏன் லேட் ஆகி போச்சு அப்படின்னாக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பள்ளியோடத்துல டீச்சர் கேட்பாங்க, ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நேரம் ஆயிடுச்சுமா, ஏன் நேரம் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சுமா, அவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி மொத்தத்துல ஏதோ ஒரு விதத்துல லேட் ஆகி போச்சு, அதனால அனைவரும் பெரிய மனசு பண்ணி பொறுத்துக்கங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஐயா ஒரு வழக்கம் சொன்னாங்க, நான் இடையில தான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு எப்படி இருந்ததுனாக்க ஸ்டேரிங்க கழட்டிட்டு போயிட்டு பஸ்ஸை ஓட்டுன மாதிரி இருந்தது, அதாவது ஒன்னும் புரியல, பட் இருந்தாலும் புரிஞ்ச மாதிரியே உட்காந்துருந்தேன். ஏன்னா நம்ம தெரியாத மாதிரி இருக்க கூடாது இல்லையா, கேள்வியே புரியலனாலும் பதில் சொல்றோம்ல, அதனால வந்து பேசுறது வந்து நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்கிறப்ப நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால அப்புறம் கேட்டுட்டு இருந்தேன். சாரு வந்து இன்னும் கொஞ்சம் விட்டோம்னாக்க பிஎஸ்எல்இல ஏறி வா எங்கே போயிருவார், பாடியெல்லாம் நோக்கியே போயிருவார் போல இருக்கு. அப்படி அவருடைய ஆராய்ச்சிகள் பலன் சொல்ற விதங்கள், அதுல கொண்டு வந்து தாஜிகாவை, அப்புறம் கச்சயம்னு ஒண்ணு சொல்லுவாரு, அப்புறம் வந்து அஷ்டவர்க்கம், அப்புறம் வந்து தாஜிகா, அந்த சொல்லக்கூடிய அந்த விதங்கள் எல்லாமே திடீர்னு வந்து ஒருவேளை நம்ம ஆந்திரா மீட்டிங்க எதுவும் போயிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேற ஆகி போச்சு. ஏன்னா எல்லாம் தெலுங்குல வேற மாட்டலாட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி ரைட்டு, நம்மளது வந்து இன்டர்நேஷனல் சங்கம்ங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஒண்ணு. அதுல இன்னொரு விஷயம் வேற சொன்னாங்க, ஆனா ஒண்ணு சார், ஆனா அந்த மீட்டிங்ல பேசுறப்பத்தே இத்தனை பேருக்கு தெலுங்கு தெரியும்ன்றதே நமக்கு தெரியுது முதல்ல, சரியா? அப்ப இந்த இதுல வந்து நிறைய பாஷை பேசுறது இல்ல, நம்ம நினைக்கிறதோட நிறுத்திக்கிடுவோம், ஏன்னா நமக்கு தெரியாது எல்லாமே தெலுங்கு மாதிரி தான். தெலுங்குதான் சார், ரா லேது
நாங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருவோம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. என்னன்னா வித்தை படிச்ச எல்லாத்துக்குமே வித்யா கர்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதனால என்னையும் அவங்க வெளிப்படையா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னா கூட சரி அப்படியாக்கும் இப்படி ஆக்கும்னா கூட ஒரு சிலருக்கு வித்யாகர் இருந்தா கூட மன்னிச்சாதா கூட இருக்கட்டுமே, அதனால என்ன இருக்கு. அதனால அது ஒரு பாயிண்ட். ஆனா ஒண்ணு சார், அது என்ன சொல்லுவாங்க, கேட்டார் வினிக்கும் வேட்புமொழிதாம் சொல் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் பேசுறத கேட்டுட்டு அவர் பேசுற நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கணும், அந்த மாதிரி பேசணும் அப்படிம்பாங்க. சொல்லல் வல்லன் ஜோர் வல்லனவனே இகல் வல்லல் யாருக்கு மரிது, சொல்லுல வல்லவனான ஒருத்தனை யாரும் வெல்ல முடியாது. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதர் வல்லார் பெரிய, சொல்றத சொல்ற விதமா சொன்னோம்னா உலகமே உட்காந்து கேட்குமா. அப்ப அது மாதிரியான அமைப்புல நீங்க பாடம் எடுத்தது வந்து எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டாங்க. யாருக்கு நெட்டு புடுங்கிட்டு போச்சோ, யாருக்கு சார்ஜ் புடுங்கிட்டு போச்சோ அவங்கதான் இல்லையே தவிர, மற்றபடி வந்து அப்படியே எல்லாரும் ஒட்டிட்டாங்க. சோ நீங்க என்ன காலையில வரைக்கும் பேசினாலும் நாங்கெல்லாம் கேட்கறதுக்கு ரெடி, ஆனா வந்து நெட் ரெடியா இருக்காது, அதனால அது பாட்டுக்கு கிளம்பிடும். ஓ, அந்த வகையில வந்து நீங்க திருப்பியும் வந்து இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார், இன்னும் கூட ஒரு இன்னும் ரெண்டு மூணு கிளாஸ் நீங்க எடுக்கணும், ஃபியூச்சர்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம. அத வந்து அன்போடு தங்கத்தின் சார்பாக அன்பு கட்டளையாக அப்படி வச்சுக்கிடுவோம், அன்பு கட்டளையா சொல்றேன். அடுத்து நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது நம்ம எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு தெரியாது நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொன்னீங்க. படிக்க படிக்க தெரியாதுதான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அருமையான குரல் இருக்கு சார் இதுக்கு. அரிதொரும் அறியாமை கண்டத்தால் காமம் செறிதொரும் செய்கிடை மாட்டு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு, 1110வது குரல். அதாவது அரிதொரும் அறியாமை கண்டற்றால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எம்பிட்டு படிக்கிறியா அம்பிட்டு முட்டால் ஆயிருவ அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்கார், நான் சொல்லல. அதாவது எப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சார், ஒன்றும் இல்லை, இது வந்து மைக்கு வித் ஸ்பீக்கர் இந்த கழுத்தில் போட்டிருக்கேன், இதை வந்து என்னென்னு தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், அது என்ன கம்பெனி மேக், அது என்ன வித்தியாசமா இருக்குது, அது எவ்வளோ ரேட் வரும், அது எவ்வளோ நாள் லாங் லைஃப் இருக்கும், அது வந்து எங்கே கிடைக்கும். சார் ஒரே ஒரு விஷயம் தான், இது என்னன்னு தெரியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், இது ஸ்பீக்கர் அண்ட் மைக்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 க்வெஸ்சனுக்கு பதில் தெரியாது. அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படித்தோம்னா 500 புக்கு தெரியாமல் போயிடும். அதனாலதான் நாங்க ரொம்ப சிரமப்படாம படிக்கிறதே இல்லை. சோ என்னத்துக்கு வந்து நம்ம அந்த சிரமப்படுவானே அப்படின்றதுனால, அதாவது அந்த நமக்கு இந்த பூசாரி வட்டம் வேணாம் பொங்கச்சோறு வேணான்ற மாதிரியான அமைப்புல விட்டுறது. அப்படி நாங்க சாய்ஸ்ல விட்டதெல்லாம் எடுத்து வச்சு நீங்க வாட்டுக்கு விளக்கு விளக்குன்னு விளக்கிட்டீங்க சார், பளிச்சுன்னு மின்ற அளவுக்கு. இப்பதான் தெரியுது நம்ம படிச்சது ஜோசியமே இல்ல போல இருக்கு, என்னையா படிச்சு வச்சிருக்கானம் அப்படின்ற மாதிரியான அமைப்புலதான் நீங்க பேசுறப்ப எனக்கு பல விஷயங்கள் பிடிபட்டது. அதுலயும் நம்ம மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய அறிஞர்கள் நிறைந்த சபையில நம்ம வந்து நாங்களும் கம்பெடுத்து சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம் பாருங்க, அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். என்னன்னா நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில வந்து எல்லாரும் நிறைகுடமா இருந்ததுனால அமைதியா இருந்தாங்க, கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க எல்லாம் நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது சார். சோ ஒரு அதாவது எப்பயுமே அறிஞர்கள் நிறைந்த சபையில தான் நம்மளுடைய அந்த வாதத்தையும் பிரதிவாதத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ரொம்ப பிரமாதமான ஒரு மீட்டிங்கா இந்த மீட்டிங் அமைஞ்சது. அஃப்கோர்ஸ் அந்த இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து இருந்து வந்திருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை கண்டிப்பா இந்த மீட்டிங்கை கேட்டுருவேன், அதனால மீட்டிங் அட்டன் பண்ணிடுறேன். வேற வழி இல்லாததுனால நமக்கு வந்து சரிப்பா, வேற வழி இல்லாதனால தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வெளில போயிட்டு வர வேண்டியதா போச்சு. ஆனாலும் உங்க கிளாஸ் மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே நான் வேமா வந்தேன் வீட்டுக்கு. எனிவே இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த டவுட் கேளுங்க அப்படின்னு சொல்லாம டவுட் கேட்க ஆரம்பிச்சாங்க பாருங்க, அதுதான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வந்து இந்த அஷ்டவர்க்கம் சொன்னீங்க இல்லையா, இதே ஒரு நிமிஷம் பா, இந்த போன் அட்டன் பண்ண யாரும் தெரியல, ஏதோ முக்கியமான போன் போல, ரெண்டு தடவை கூப்பிட்டாங்க அட்டன் பண்ணி மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்ல, ஆஃப்டர் 30 மினிட்ஸ் சார். அப்போ இல்ல அங்கதான் 30 நிமிஷம் சொன்னேன், நமக்கு 30 நிமிஷம் ஆகாது, சோழியை முடிச்சிடலாம். என்ன காரணம்னா அடுத்து சுழலும் சொல்லரங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இங்க நமக்கு மணி ஆகுறத பார்த்தா சொல்லரங்கம் சுழலாது, அங்கங்க பிரேக் ஆகி புடிச்சு நின்னுக்கிறோம். சோ அதனால சுழலும் சொல்லரங்கத்தை வந்து தூக்கி அடுத்த வாரம் வச்சுக்கிருவோம். என்ன காரணம்னா இப்பயே மணி 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம்.
அதனால இந்த ஒரு மீட்டிங்கோட ஐயாவுடைய சிறப்புரையோட இந்த மீட்டிங்கை முடிச்சிடலாம். மீண்டும் வந்து நம்ம அடுத்த மீட்டிங்ல வந்து அந்த சுழலும் சொல்லரங்கத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று தான் நம்ம இவர்கிட்ட பேசினேன், ஆதித்ய குருஜி, அவரையும் வந்து மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கேன். அவரும் வந்து நம்ம மீட்டிங்கில் சிறப்புரை ஆத்திரைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு நீங்கள் டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படிங்கிறதுனால நானும் கேட்டுக்கிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த மீட்டிங் வந்து அல்லது அதுக்கடுத்த மீட்டிங் ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து அதை பிளான் பண்ணிக்கிறான். அடுத்த மீட்டிங் வந்து தீபாவளி வந்துடும்ல. கோபிகுமார் அவர் ரெக்கார்ட் போட்டு போயிட்டார் போல இருக்கு சார். அப்படியே சாப்பிட போயிருப்பாரு சார். அதாவது நின்னுகிட்டே கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை பரவாயில்ல. சார் அதாவது உங்க வீடியோ கட் பண்ணுங்க, மீட்டிங் வந்து தீபாவளி, அதனால தீபாவளிக்குலாம் நான் சாப்பிட்டு செமிக்க மாட்டாம உருண்டு. சரி, அப்ப அடுத்த மீட்டிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அவரு கேட்டாப்ல, கோபி கேட்டாப்ல, அடுத்த வாரம் மீட்டிங் வச்சிடலாமா சார்ன்னு நான் தான் சொன்னேன். அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் வருது, தீபாவளி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும். அதனால நிறைய பேர் வந்து ஊர்வனை பரப்பனை நடப்பனை அப்புறம் விருந்துக்கு போறது அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் பிஸியா இருப்போம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அடுத்த வார மீட்டிங் வந்து லீவ் விட்டுருவோம். அதுக்கு அடுத்த வார மீட்டிங்ல வந்து ஆதித்ய குருஜி வந்து டேட் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்படி கொடுத்துட்டோம்னாக்கா அவருக்கும் அந்த டேட் ஃப்ரீயா இருக்கான்னு பாத்துக்கலாம். அப்படி இருந்துச்சுனாக்கா அவருடைய மீட்டிங்கும் அடுத்த இதுல செஷன்ல தொடரும். இதுக்கு நடுவுல வந்து சுழலும் சொல்லரங்கத்தை நம்ம அடுத்த செஷன்ல கொண்டு போய்க்கிறலாம். அடுத்து கோபி, அஜெண்டால வேற எதுவும் விட்டமா? இல்ல சார், கரெக்டா இருக்கு சார், எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டாரு. வைகநாதன் சார், சார் அந்த யூடியூப் சேனலை பத்தி ஒரு அறிவிப்பு. யா எஸ், அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான அறிவிப்பு. நம்ம இந்த மீட்டிங்கை வந்து astrodgl.com எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி astrodgl அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து நமக்கு இருக்கு. அந்த சேனல் இப்போதான் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தது, அதுலயே இமெயில் ஐடியும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்யநாதன் சார், இமெயில் ஐடி போட்டீங்களா? ஆக்சுவலி அவர் மெயில் ஐடி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். மே அந்த astrodgl அப்படிங்கிற யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார்? ஒரு நிமிஷம், நான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்டதில்ல. தமிழுக்குன்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம், அதுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் யாரையும் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த சங்கத்தினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காகனா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுல லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்க அந்த நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை லைவ்களை நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். நம்ம யூடியூபுக்கு வரைக்கும் கூட போக வேண்டியதில்லை, வெப்சைட்லேயே எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரியான ஒரு நிறைய பிளானிங் எல்லாம் இருக்கு, ஃபியூச்சர் பிளானிங்கு. ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து போவோம். இதுக்கிடையில வந்து வர வாரத்துக்குள்ள, அதாவது அடுத்த மீட்டிங், ஏன்னா ஒரு மீட்டிங் இல்லை அதுக்கடுத்த மீட்டிங் வருது, இந்த இடப்பட்ட டைம்ல வந்து இந்த astrodgl அந்த யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு பதிவுகளை போடலாம். அது பிரச்சனை இல்லை, யாராவது ஒருத்தரை போட்டு யாராவது ஒரு பதிவுகளை போடட்டும். நீங்க வந்து மறக்காமல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த லிங்கை கூட நான் வந்து இதுல ஷேர் பண்ண சொல்றேன் மறுபடியும். இதுல நம்ம இன்னும் ஒரு முறை சொல்ல சொல்லிடவா? எதங்கம்மா? அதான் சார், astrodgl அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கனாக்கும் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ண, அதெல்லாம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, வச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைவ் அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அதை வச்சு நிறைய வேலைகள் செய்ய முடியும் நம்ம. ரைட், இது ஒரு பக்கம். அடுத்தபடியா வந்து
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதுக்கான தகவலை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துடலாம். இது அடுத்த மீட்டிங் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் கிடையாது, விடுமுறை விடப்படுகிறது தீபாவளியை முன்னிட்டு. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய சங்க கூட்டம் வந்து வழக்கம் போல நடைபெறும். அதாவது 15ஆம் தேதி லீவு, 22ஆம் தேதி நவம்பர் மாதம் அடுத்த மீட்டிங் நடக்கும். இதுக்கிடையில இந்த மீட்டிங்ல அதாவது இதுக்கப்புறம் நம்ம தீபாவளிக்கு அப்புறம் தானே சந்திக்கிறோம், அதனால திண்டுக்கல் ஜோதிட நல சங்கத்தின் சார்பாக அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்மளுடைய கிளைண்ட்டுகளுக்கும் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நரகாசுரன் வந்து இறந்த நாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. போகிற போக்கில் தீபாவளி அப்படிங்கல நமக்கு பட்டுச்சேலை பட்டாசு இந்த மாதிரியான ஐட்டம் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர நரகாசுரன்லாம் நினைவுலையே வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம தானே பழசை ஞாபகப்படுத்துவோம், நம்ம தான் பழசு பேசிட்டே இருக்கவங்க தானே ஜோசியர். அதனால நரகாசுரன் இறந்த நாளில் நம்ம தீபாவளி கொண்டாடுறதுல இந்த தீபாவளி வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும். இந்த தீபம் பொருத்தக்கூடிய இந்த பட்டாசு சத்தத்திலையும் தீப ஒளியிலையும் இந்த கொரோனா வந்து நம்ம நாட்டை மட்டும் இல்லை உலகத்தை விட்டு காலியாகி வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதல் நம்மளும் வச்சுக்கிருவோம். ஒரே ஒரு ஜோசியர் வேண்டது 100 பேர் வேண்டதுக்கு ஈக்குவல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அடுத்தவங்க நலனுக்காக நிச்சயமா வேண்டுவீங்க அப்படிங்கல நம்ம ஒருத்தருடைய பிரேயர் 100 பேர்த்துக்கு சமம். நான் ஒரு தடவை சொன்னா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தடவை ப்ரே பண்ணீங்கன்னா 100 பேர் ப்ரே பண்ணதுக்கு சமம். அதனால தயவு செய்து எல்லாரும் வந்து இந்த கொரோனாக்காகவும் ப்ரே பண்ணிக்கங்க இந்த தீபாவளி சமயத்துல. மற்றபடி வந்து அனைவருக்கும் திண்டுக்கல் ஜோதிட நல சங்கத்தின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல மீட்டிங்ல நம்ம 22ஆம் தேதி நவம்பர் மாசம் அதுக்கு முன்னாடியே அறிவிப்புகள்லாம் வெளியில வரும், நம்ம சங்க கூட்டத்துல சந்திக்கலாம், ஒரு நல்ல தலைப்போட டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காம அந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சார். நம்ம அஜெண்டா முடிஞ்சல சார். ஆஸ்ட்ரோ டிஜிஎல்ங்களா சார்? ஆஸ்ட்ரோ டிஜிஎல் ஆ டிஜேஎல்? டிஜிஎல். டி ஃபார் டாக்டர், ஜி ஃபார் காட், எல் ஃபார் லயன். லயன். ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அதனால பெருசாவே சொல்லிட்டேன் சார். அது ஆஸ்ட்ரோ டிஜிஎல் வர மாட்டது சார். வரும் சார், நாளைக்கு வரும், நான் சொல்றேன், லிங்க் அனுப்புறேன் நம்ம குரூப்ல. ஜி அனுப்பி விடுங்க சார். வரும் 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 அதாவது சொல்லால் அடிச்ச சுந்தரி அப்படின்ற மாதிரி. எனவே சார், அமெரிக்காவுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கு? ராஜேந்திரன் சார் ஒரே வார்த்தையில சொல்லிருங்க, நம்ம கிளம்பலாம். என்ன சார்? அமெரிக்கா வந்து இப்ப பைடன் வந்திருக்காரு, பைடன் பிடன் ரெண்டு வாக்குலையும் சொல்றவங்க, அது இல்லாம கமலா ஹாரிஸ் வந்திருக்காங்க. இப்ப நம்மளுடைய என்னுடைய பெர்செப்ஷன் நான் சொல்லிட்டு சொல்றேன், நம்ம சும்மா போட்டு அம்பளுக்க கூடாது. அதனால அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வந்து இந்தியன் பீப்புளுக்கு அங்க வேலை பாக்குறவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். H1B இஷ்யூஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் எனக்கு தெரியறது. இது நான் எனக்கு முன்னாலேயே ஒரு சில இடங்கள்ல சொன்ன விஷயங்கள். நான் அறிவிப்பா வந்து, ஏன்னா அரசியல் அறிவிப்பு நான் எதுவுமே போடுறது இல்லை, அதனால அது நான் போடல. இப்ப வந்து பைடன் வந்ததுல இனி வரக்கூடிய அமெரிக்கன் வாழ் இந்தியர்கள் அல்லது நம்மளுடைய அந்த சிச்சுவேஷன் வந்து நல்லா இருக்குமா சார்? ஜோசி என்ன சார் சொல்லுது? கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். ரைட், அது போதும் சார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோசியர் ஒரு வார்த்தை சொன்னா 100 வார்த்தை சொன்ன மாதிரி இல்லையா, அதனால நீங்க சொன்னா சரியா இருக்கும். அதே மாதிரி நீங்க வயசானவங்க இல்லையா, அதனால நீங்க சொல்லணும், ஏன்னா தலையெல்லாம் நரைஞ்சிருச்சு சார். வந்து குரு வந்து நீச்சபங்க ராஜயோகா அடைஞ்சிருக்காரு சார். ஒன்பதாவது இடம் நம்முடைய இந்தியன் இண்டிபெண்டன்ட் சார்ட்டுக்கு 9வது இடம் சார் அது. கண்டிப்பா வந்து இந்த வருஷம் நல்லாதான் இருக்கும் நமக்கு. ஓகே சார், ஓகே சார். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், ஃபாரின் ரிலேஷன்ஸ் கூட. ஓகே சார். மீண்டும் நம்ம எல்லாரும் வந்து 22ஆம் தேதி நவம்பர் மாதம் ஒன்றிணைவோம் நம்ம மீட்டிங்ல. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் சார். அது கோபிகுமார் சார், நீங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. பாக்யநாதன் சார், நீங்களும் சொல்லிருங்க சங்கத்தின் சார்பாக. அனைவருக்கும் எங்கள் ரஞ்சித்தே சங்கத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைத்து ஜோதிட சங்க குழு உறுப்பினர்கள், ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு தீபாவளிக்கு சொல்ற மாதிரி மட்டு நேரமா சொல்றீங்க ஐயா. எல்லோரும் சொல்லிருக்காரு சார், தீபாவளி அன்னைக்கு ரீச் ஆயிரும்.
சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவோம். நமது ஜோதிர சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஜோதிர ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பரமேஸ்வரன் சார் இல்ல வெளியே போயிட்டார். என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க சார். தீபாவளி வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம் சார். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வணக்கம் சார். இருங்க, எல்லாம் சொல்லி முடிக்கட்டும். சார், கோபிகுமார் சார் பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிட்டு நீங்க குரூப்ல போட்டா போட்டலாம். ரொம்ப நன்றி சார். போட்டு ஓகே சார். நம்ம தமிழ் நம்ம ஜோதிட சங்கம், தமிழ் சங்கம்னே வருது வாருங்க. நம்ம ஜோதிட சங்கம் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கதன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் பொள்ளாச்சிக்கு வாங்க தீபாவளிக்கு. எல்லாத்தையும் வரவேற்கிறேன். பஜக நீலகண்டி எம் PDF குழுவில் பகிரப்பட்டுள்ளது, அனைவரும் பயன்படுத்தவும் நன்றி.